எங்க மக்களே நீங்க பாரு கேக்குற மொக்க கமெண்ட் நான் அங்க ஹோஸ்ட் அண்ட் ஃபைனலா நெரிப தொடர்ந்து கேட்டு இருந்தேன் தி வேர்ல்ட் வார் ஹல்க்கோட காமிக் சீரிஸ் பத்தி வந்து நம்ம கிக் ஆஃப் பண்ண போறோம் சோ இந்த காமிக் வந்து நான் வச்சிருக்க டைட்டில் மாவீரன் ஹல்க் பிகாஸ் டெக்னிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கரிகாலன் தான் சொல்லி பேர் வைக்கலாம்னு இருந்தேன் பட் அந்த டைட்டிலுக்கு தொக்கா என்னொரு காமிக் வந்து பாத்தீங்கன்னா மாட்டி இருக்கேன் சோ ஃபியூச்சர் அதை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம் சில பேருக்கு வந்து இப்பவே தெரிஞ்சிச்சுன்னா மறக்க வைக்கல கமெண்ட் பண்ணுங்க பாப்பா எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி சோ இந்த படத்தை நான் ஆக்சுவலா கேஜிஎஃப் தீமோட தான் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்றேன் பிகாஸ் நீங்க அந்த படத்தை பார்த்தாலும் சரி இந்த காமிக்கை படிச்சாலும் சரி ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா சேமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் மத்தவங்களால ஒதுக்கப்பட்ட ஒரு ஆளு அடிமை குலத்துல சிக்கி அதுல இருந்து மீண்டு அந்த அடிமைகளுக்கே தலைவனா மாறுற ஒரு சம் அமேசிங்கான ஸ்டோரி சோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ நம்ம எடுத்தோட வேர்ல்ட் வார வந்து பார்க்க போறது கிடையாது பிளானட் ஹல்க்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேர்ல்ட் வார நோக்கி போக போறோம் சோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி நீங்க எல்லாருமே என் கூட வந்து டிராவல் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் அண்ட் வழக்கு போல கேட்கற மாதிரி தான் மறக்காம லைக் பண்ண தடுங்க லெட்ஸ் கெட் 10,000 லைக் சோ அப்படின்னா நீங்க இந்த காமிக் சீரிஸ் பாக்குறதுக்கு இன்னும் ரொம்பவே ஆவலா இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கிளியரா தெரியும் சோ லைக் பண்ண தட்டி இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போதைக்கு இந்த காமிக் சீரிஸ் நாம கிக் ஆஃப் பண்ணுவோமா ஹல்க் ஹல்க் ஆர் யூ தேர் ஐ ஐம் சாரி படி நான் கண்டிப்பாக இது வந்து நடக்கும் சொல்லி எதிர்பார்க்கல பட் இதை தவிர்த்து எங்களுக்கு வேறு வழியும் தெரியல நீ ஏகப்பட்ட பேருக்கு இந்த உலகத்தில் நல்லது தான் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் நல்லது பண்ணுறேன்னு பேரில் நிறைய பேரை அடித்து துவம்சமும் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா கெட்டது நடந்தது தான் அதிகம் சொல்லி இப்போதைக்கு இந்த இலுமினாட்டி குரூப் பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்கோம் இந்த விஷயம் ஷீல்டு கூட தெரியாது ஸோ நீ கண்டிப்பாக இனிமேல் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அயன்மேன் அண்ட் டாக்டர் செஞ்சு மூணு பேருமே உளவு பார்க்க வந்த ஒரு ரஷ்யன் சேட்டலைட்டை செக் பண்ண போன நம்ம ஹல்க் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க ஹல்க்கு இவங்க என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியல சோ இலுமினாட்டி குரூப் ஹல்க் இந்த பூமிக்கு ரொம்பவே ஆபத்தானவன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹல்க வேற ஒரு உலகத்துக்கு அனுப்ப பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் நம்ம அயன்மேன் முன்னாடி வந்து ஹல்க் எனக்கு தெரியும் இது கண்டிப்பாக உன்னால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான் பட் நீ எப்போதுமே அமைதியை விரும்புகிறவன் தானே ஸோ அதனால் உனக்காகவே ஒரு அமைதியான அழகான பிளானட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உனக்கு அந்த இடம் பிடிக்கும் குட் பை ஹல்க் திரும்ப வந்துடாத அப்படின்னு சொல்ல அந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்து போது ஹல்க் வந்து என்னையடா ஏமாத்துறீங்கன்னு சொல்லி அந்த ஷிப்பை பார்த்தீங்கன்னா உடைக்க ட்ரை பண்ணுறாரு அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகி இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகும்போது அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்பவே அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது பட் நம்ம ஹல்கோட ஷிப் அந்த தரையில் இறங்கின உடனே அவரை சுற்றி ஏகப்பட்ட பூச்சி மாதிரியான உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா இவரை தாக்க ஆரம்பிக்குது மனுஷங்க மாதிரி இவங்களை சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு பொழந்துருக்கேன் அந்த இடத்துல வந்த சிவப்பு மனிதர்கள் மாதிரியான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிகள் கிட்டேருந்து ஹல்க் வந்து காப்பாற்றுறாங்க ஹல்க் அமைதியான உலகம் சொன்னா இங்க அமைதியை தவிர எல்லாமே இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு இருக்காரு உடனே அந்த சிவப்பு மனிதர்கள் பூச்சி எல்லாரையும் பார்த்தீங்கன்னா விலைக்கு அடிச்சுட்டு இது சக்கார் சக்காரில் ரெட் கிங் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் நாங்கள் எல்லாருமே சக்காரியன்ஸ் இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே இந்த அரக்கன் ரெட் கிங்குக்கு தான் சொந்தம் அப்படியே திரும்பி நம்ம ஹல்கை பார்த்து நீ என் கூட நடந்து வா இந்த ரெட் கிங் முன்னாடி நீ மண்டிட்டு நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஷிப்பும் எங்களுக்கு தான் சொந்தம் ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டியூரபிள் கொண்டு அந்த அரக்கை எனக்கு தான் சொந்தம் அஞ்சு வெள்ளி காசுகள் தரேன் அஞ்சா நான் 15 வெள்ளி காசுகள் தரேன் 5-15 சொல்லி கம்மியான விலைக்கு ஏலத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிக்கிற வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட காதில் விழுது என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி மெல்லமாக அப்படியே கண்ணை திறந்து பார்க்க அவர் இப்போதைக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸில் இருக்காரு நம்ம ஹல்கை இந்த மாதிரி ஏலம் விட்டுட்டு இருக்காங்க ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 5-15 சொல்லி இவங்க பிடிப்பைங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க 60 வெள்ளி காசுகள் தரேன் அவனை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது யாரோட ஏலம் விட்டுட்டு இருக்கீங்க இந்த உலகத்திலே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான அவெஞ்சர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எழும்புறாரு இருக்காங்க என்ன அமைச்சரே இவ்வளோ போராக போயிட்டுருக்கு ஏதாச்சும் வித்தியாசமான பரபரப்பான சம்பவங்களை கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னு சுத்தமாக புரியல ஹல்க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மீக்கிறதுக்கிட்டு உங்ககிட்ட வெறும் 2 கை தான் இருக்குது என்கிட்ட 4 கை இருக்குது அப்போ உன்னை விட நான் தானே பலசாலி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை உடச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஆக்டோபஸ் மாதிரியான உருவம் பார்த்தீங்கன்னா வெளியில் வருது ஹல்க்குக்கு வந்ததே கோபம் இந்த பக்கம் அந்த ஆக்டோபஸை பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாரு ரெட் கிங் இப்போ தான் ஆட்டை சூடு பிடிக்குது போல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த சமயத்தில் அந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்
ஹல்கை தூக்கி அப்படியே வாயில் போட்டு மூழ்கிடுது. என்னடா அது ஆரம்பிச்சோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரசை அப்படியே கண்ணை சிமிட்டலை. உள்ளேருந்து நம்ம ஹல்க் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பை பிச்சுக்கிட்டு வெளியில் வராரு. நம்ம மேக் வந்து பார்த்தீங்கன்னா அடியாத்தி இவனடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், அப்போ இவன் பின்னாடி போய் ஒழிச்சிக்க வேண்டியதான்னு சொல்லி எல்லாருமே அங்கே சண்டை போடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹல்க் பின்னாடி வரேன். ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த மிகப்பெரிய மான்ஸ்டரை வெறும் கைகளாலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணுறாரு. அதோடைய ஒவ்வொரு டென்டிகல்ஸ் ஒவ்வொரு கையை வந்து பார்த்தீங்கன்னா பாட் பாட்டாக பிச்சு போடுறாரு. மேய்க்கு வந்து செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹல்க் கிட்ட போய் ஹே நண்பா அப்படின்னு சொல்ல ஹல்க் அவருடைய கழுத்து பிடிச்சி யாரடா நண்பன் சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கேன். டே 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 நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ண வந்தேன், அங்கே பாரு ரெட் கிங் உன்னை பார்த்துட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு உன்னை பார்த்து அவன் செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டான் நினைக்கிறேன், இப்படி நீ சண்டை போடனா உன்னை சிட்டிசனாகவும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிங்கா யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கேன். மேலே குத்த வச்சு உட்காந்துருக்கான் பார்த்தியா அவன் தான், அவன் எடுக்கிறது தான் சட்டம், ஸோ அவன் பேச்சை கேட்டு நடந்துக்க அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து சிரிக்கிறாரு. எதுக்கு நான் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கேன். ஹல்க்குக்கு யார் அடிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே பறந்து போய் நம்ம ரெட்கிங் அடிக்க வராரு. பட் அந்த ரெட்கிங் பக்கத்தில் இருந்த ஒரு ஷேடோ காட் அதாவது லியூட்டனன்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம ஹல்கோட ஒபீடியன்ட் டிஸ்க் மூலியமா அகைன் ஹல்க் வந்து அன்கான்சியஸ் பண்ணி கீழே உழுத்திடுறாங்க. ஸோ ரெட்கிங் வந்து நீ சண்டை போட்டுட்டு இருந்தா உனக்கு சிட்டிசன்ஷிப்பே தரலான்னு இருந்தேன், ஆனால் நீ என்னை அடிக்க வந்துட்டல, இப்போ உண்மையான ஆட்டத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அவருடைய எக்ஸோஸ்கெலட்டன் சூட்டை போட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிடுறாரு. கீழே குதிச்ச அவர் வந்து பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்க கத்தியாக ஹல்கோட கழுத்து மேலே வச்சுக்கிட்டேன். உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன், ஒன்று செத்து போயிடு என்கிட்ட சண்டை போட்டு செத்து போயிடு, ரெண்டாவது மேபி நீ உயிரோட இருக்கலாம் என் முன்னாடி மண்டிட்டு நின்னா உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கழுத்தில் வச்சிருக்க கத்தியை பிடுங்கி யாரடா மண்டியில் சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செம்மையை அடிக்க வராரு. பட் இருந்தாலும் அந்த ஆப்போனன்ட் ரெட் கிங் வந்து செம்ம லாபகமாக இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஹல்கால ஒரு அடி கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கிங் மேலே அடிக்க முடியல. ரெட் கிங் உங்ககிட்ட பலம் இருக்கு ஆனால் புத்திசாலி தானே இல்லைக்கேனா அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணி நம்ம ஹல்க் மேலேயும் கை வைக்க வராரு. யாரை பார்த்துரா புத்திசாலி இல்லைன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி இந்த பக்கம் நம்ம ரெட் கிங்கோட கண்ணத்திலே ஒரு கோடை போட்டுடுறாரு. இது வரைக்கும் ரெட் கிங் மேலே ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா அடி வச்சதே கிடையாது. ஸோ இந்த பக்கம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாகவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கீழே விழுந்துக்கிற நம்ம ரெட் கிங் மேலே அடுத்த அடியை வைத்து பார்த்தீங்கன்னா அடிக்க வரதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம லியூட்டனன்ட் அதாவது ஷேடோ கார்டு வந்து ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துடுறாங்க. என்ன எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கற்றுக்கிற, உண்மையிலே நீ புத்திசாலி தான் போல, ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட ராஜா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்க் அடிக்க வராங்க. அதுக்குள்ளே பின்னாடி இந்த ரெட் கிங் தன்னுடைய கார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒபீடியன்ஸ் டிஸ்கை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக கீழே விழுத்தேன். இந்த வார்போன் ஷேடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த ரெட் கிங் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரியாதை குறைஞ்ச மாதிரி தான் தெரியுது. ரெட் கிங்கோட அமைச்சர் பக்கத்தில் வந்து இவன் எல்லார் முன்னாடியும் உங்கள் கணத்தில் கோடு போட்டான், எல்லா மக்களும் இதை பார்த்துட்டாங்க, வேற இவன் அப்படியே உயிரோட விட போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ரெட் கிங் யார் சொன்னவனோ நான் உயிரோட விட போறேன்னு, இவனை அந்த மாவுக்கு கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருக்க நம்ம ஹல்கை மட்டும் இல்லாமல் சண்டை போட்ட எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு அங்கிருந்து தூக்கி மா அப்படின்னு சொல்ல போற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. ஸோ அந்த மா எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு அட கடவுளே அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து அப்பதான் கொஞ்சம் தெளிகிறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. ஹல்கோட முகத்துல சிரிப்பு தான் வருது. இது செம்ம ஃபன்னாக இருக்க போதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆப்போசிட் சைடில் சக்கரில் ஒரு குகைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு ஒரு கண்ணாடியை பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியெல்லாம் நம்ம ஹல்கோட முகம் பார்த்தீங்கன்னா தெரியுது. அங்கே இருக்க ஒருத்தன் வந்துட்டான் இந்த கிரகத்தோட விதியை மாற்றி அமைக்க ஒருத்தன் வருவான்னு சொன்னல அவன் இந்த இடத்துல கால் தடம் பதிச்சிட்டான், அடுத்த அரசனை அவன் தான் வருவான், அவனுக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் குழுவாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மா அதாவது அந்த அடிமை குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீரர்களையும் வந்து கொண்டு கொட்டுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம ஹல்க். அந்த இடத்துல எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக நெருப்பு குழம்பு பக்கத்தில் விட யார் மேலேயுமே அந்த நெருப்பு குழம்பு பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த நெருப்பு குழம்பு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஸோ ஒரு பக்கம் அந்த நெருப்பு குழம்பு இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கிடுது அப்படின்னு சொல்லலாம். பக்கத்தில் நின்னவங்க எங்களை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து நான் உனக்காக ஒன்றும் பண்ணல, எனக்கு சண்டை செய்ய பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னேறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லா காட்ஸுமே நீ இப்படிலாம் முட்டாள்தனமாக பண்ணுறது கண்டிப்பாக உன்னை இந்த இடத்துல இருந்து வெளியில் கொண்டு போகாது, இப்போ எங்கள் முன்னாடி மண்டிட்டு நில்றா அப்படின்னு சொல்ல ஹல்கே மண்டிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகிரி அடிக்க வராரு. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ஓபிஎன்டிஸ்க்கு யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி மண்டிட வைக்கிறாங்க. ஹல்கோட கோபம் உச்சி மண்டைக்கு ஏறுது. நீங்கள் எல்லாருமே இங்கே என்ன வேலை செய்ய வந்திருக்கேன் நினச்சிங்களா, அதுதான் கிடையாது, இது மா
இங்கே எல்லாருமே சண்டை செய்ய தான் வருவாங்க. பெஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் திறமைகளை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இடத்துல மொத்தம் 22 பேர் இருக்கீங்க. ஆனால் அந்த சண்டை முடியும் போது 7 பேர் மட்டும்தான் உயிரோடு இருப்பீங்க. அந்த 7 பேர் தான் இப்போதைக்கு ஒரு டீம் ஆகிறது. நாளைக்கு நடக்க போகிற சண்டையில் பங்கேற்க போகிறீங்க. ஸோ சண்டை போட்டுக்கோங்க, ஆனால் எல்லாரையுமே கொண்டாடாதீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்கோட சேர்த்து இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரேனாக்குள்ள வந்து தள்ளி விடுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம கார்க்கும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ கார்க்கு ஒரு டீமும் இந்த பக்கம் நம்ம ஹல்குக்கு ஒரு டீமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஓடி வந்து சண்டை செய்ய ரெடி ஆகும் போது அந்த இடத்துல நம்ம மீக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து தப்பிச்சிட்டு இருக்காரு. கார்க்கும் ஹல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை செய்கிற மாதிரி நடிப்போம், ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் அச்சுக்கிட்டு சாவறது உண்மையிலே நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி வாயை மூடலை ஹல்க் வந்து கார்கோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குத்து விடுறாரு. இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கார்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க போட்டு பொழக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மீக் வந்து யாருமே அடிக்க முடியாமல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமாக சண்டை போட்டு இருக்க அந்த சமயத்தில் காட்ஸ் உள்ள போந்து நான் நினைச்ச மாதிரி 7 பேர் மட்டும் தான் பத்தி உயிரோடு இருக்கீங்க, சரி இதுக்கு மேலே சண்டை செஞ்சு நீங்களே உங்களை கொண்டுக்காதீங்க, உங்கள் டீம் ஒன்னாக இருக்கணும், அப்படின்னா தான் நாளைக்கு உங்களோட உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போதைக்கு கூட்டிட்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. எப்படியோ சண்டை செய்யாமலே தப்பிச்சு வந்தால் நம்ம மீக் இருக்காரு, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்கும் இருக்காங்க. அண்ட் புதுசாக ப்ரூட் அதாவது ப்ரூட் இனத்தை சேர்ந்த ஒரு மிருகமும் பார்த்தீங்கன்னா இருக்கு, அவங்க கூட நம்ம ஹல்க் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சக்காரியன்ஸ் எல்லோ அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு சக்காரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அது கூடவே நம்ம அன்பவுண்ட் ஷேடோ மெம்பர்ஸில் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்லாஸ் ஒதுக்கப்பட்டவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கூடி அந்த 7 கேங்கில் வந்து இருக்கிறாங்க. ஸோ ஹல்க் மட்டும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயுமே பேசாமல் இருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்க எல்லாருக்கும் தலைமை தாங்கின மாதிரி நம்ம கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம பல பேரை கொண்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் நம்ம எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாகணும், அப்படி ஒன்றா இல்லைன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல நம்ம ஹல்க் வந்து நாளைக்கு இருக்க மாட்டோம், ஆனால் நாளைக்கு நமக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க அதை நம்ம அப்போ பார்த்துக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஒன்றாவே இருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பிளானோட பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே அடுத்த நாள் இந்த 7 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் நம்ம கார்கோட அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக இறக்கி விடுறாங்க. ஸோ அந்த அண்ணன் வந்து ஒபினியர் டிஸ்க் மூலியமாக மொத்தமாக அவருடைய மெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராகவே இருக்காரு. பட் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹல்க்கு கவலையே கிடையாது, கார்கோட அண்ணனாவது தம்பியாவது அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் எல்லாரையும் அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சிம்பிளாக 7 பேர் செய்கிற வேலையை நம்ம ஹல்க் ஒருத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிறாரு. ஸோ அதனாலே அவருடைய புகழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கர் உலகம் முழுக்க வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாரியர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட சண்டையில் ஈடுபட்டு இருந்த அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சக்காரோட ஒரு முக்கிய பணிக்காக அந்த காட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டிட்டு போகிறாங்க. காட்ஸ் இவங்களை பார்த்து நாங்கள் சொல்கிற எல்லாரையும் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லி கை காட்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவசாயிகள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹல்கோட டீமில் இருக்க ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளை கொல்ல சொல்கிறீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சத்தியமாக முடியாது அப்படின்னு சொல்ல காட்ஸ் வந்து விவசாயிகளை நான் உங்களுக்கு கொலை சொல்லலை, விவசாயிகளே கொல்லுற வைல்டு பாட் அப்படின்னு சொல்லப்படுறேன், ஒரு கொலைக்கார ரோபோட்டை தான் உங்களை கொல்ல சொல்கிறேன், தூரத்தில் தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் கிளாடிட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டது, 3 வருஷமாக உங்களால் அந்த வைல்டு பாட் மேலே கையே வைக்க முடியல, அந்த பாட்டை எங்களை கொல்ல சொல்கிறீங்களே இது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொடியங்க அப்படின்னு சொல்லி வைல்டு பாட்டை பார்த்த 3rd second அந்த பாட்டோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாரு. எல்லாருக்குமே 1 நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. கீழே இருந்த விவசாயிகள் 3 வருஷமாக இது எங்கள் இடத்துல இருக்க எல்லோரையும் கொண்டுட்டு இருந்துச்சு, ஆனால் பார்த்து 3 செகண்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் தான் உண்மையான போராளி, நீ தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்கோட பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்தா காட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஷாக் ஆகிடுச்சு. கொண்டு போய் அப்படியே டைரெக்டாக அந்த மாதிரி ஹையர் அஃபீஷியல் கிட்ட சொல்ல அவங்க இந்த பக்கம் அந்த கிளாடியேட்டர்ஸ் ஹல்க்குக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஹல்கை பற்றின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கிங்கோட காதுக்கு வந்து போகுது. ரெட் கிங்கோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பாட்டோட ஒரு பிரச்சனை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த பிரச்சனை 3 வருஷமாக நடக்குது இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி ரெட் கிங் கேட்க இல்லை உங்கள் கன்னத்தில் ஒரு கோடு போட்டான் பார்த்தீங்களா அவன் அதை 3 செகண்டில் கொண்டுட்டானா, அதுக்காக இப்போதைக்கு விவசாயிகள் எல்லாருமே அவன் பேரை கூச்சலிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா, நான் அந்த மாலை கிளாடியேட்டர் ட்ரைனிங் அனுப்புவதே அவன் வந்து செத்துருப்பான்னு நினச்சேன், அவனை பார்த்தா நான் வந்து கண்டுக்கிறதே இல்லை, என்ன 4 பேர் அவனுடைய பேரை சொன்னால் அவன் பேரையில் ஆகிடுவானா, இங்கே நான் தான் ராஜா, நான் வைக்கிறது தான் சட்டம்
அப்படின்னு பேசுகிறாரு. ஸோ அவரோட பேச்சை கேட்டுட்டு இருந்தேன் அன்பவுண்ட் லியூட்டனன்ட் பார்த்தீங்கன்னா, பட் இருந்தாலும் நீங்கள் அவனை குறைச்சி எடை போடக்கூடாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம். இந்த பக்கம் ஹல்கும் அந்த கிளாடேட்டர்ஸும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ரூம்லேருந்து ஒரு ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி ஹல்கோட அந்த முகத்தை கண்ணாடியில் பார்த்தாங்களே அந்த ஆக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. தலைவா, நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே இந்த நாடு இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லி போராடுற அவுட்லாஸ் வெளியேற்றப்படுறவங்க. நீங்கள் எங்கள் கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தை திரும்பவும் புதுசாக மாற்றலாம். எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க எல்லா கிளாடேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓட தயாராகிறாங்க. பட் இருந்தாலும் ஹல்க் வந்து அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி, நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல அப்படின்னு சொல்லி உட்காந்து அவர் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஓடிட்டு இருந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுற ஹல்க், இதுதான் நம்மளுடைய சான்ஸ், இந்த உலகத்தை மாற்றணும் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்த இப்போ அழகான சான்ஸை மிஸ் பண்ணுறியே, என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, அது என்ன நீ மறக்கலையா, பியூனி பிங்கிஸ் சின்ன சிவப்பு மனிதர்கள் இவங்க, இவங்களும் என் உலகத்தில் இருக்க மனிதர்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிப்பாங்க, தேவைப்படலைன்னா மான்ஸ்டர்ஸ் அறக்கேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நான் அவங்களுக்கு தேவைப்படுறேன், நீ அவங்களுக்கு தேவைப்படுறேன், ஆனால் அவங்களுடைய வேலை முடிச்சிட்ட அப்புறம் இவன் தேவையில்லைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டேன். இந்த பக்கம் அந்த அரசனோட டெட் காட்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ரோபோட்ஸ் எல்லாருமே அந்த உடச்சி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போது நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ அரெஸ்ட் பண்ணாதீங்க, அவன் என் டீமில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை இனிமேல் நான் உன் டீம்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுறான். அந்த பக்கம் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயின அப்புறம் டின்னர் முடியுது. ஸோ அந்த இருக்க காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாடியர்ஸோட புது ரூம்ஸை காட்டுறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு கார்டு வந்து ஹல்க்கை பார்த்து, நீ உண்மையிலே இதை வந்து ஜெயிக்கலாம், தெரியும்ல பின்னாடி நிற்கிறாங்களே அத்தனை பேருமே உண்மையிலே செம வீக்கானவங்க, ஆனால் உனக்குன்னு தனியாக ஒரு சக்தி இருக்குது, அண்ட் அந்த சக்திகளை பாராட்டக்கூடிய ஒரு கூட்டமும் சேர்ந்துருக்கு, கண்டிப்பாக நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்குக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகுது, பிகாஸ் இதே மாதிரி ஒரு வேலையை பூமியில் செய்யும்போது எல்லா மக்களுமே பயப்படுவாங்க, ஆனால் அந்த வேலையை இந்த சக்காரில் செய்யும்போது எல்லா மக்களுமே ஹல்கை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ உண்மையிலே அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ தன்னுடைய ரூமுக்கு அவர் வந்து போகிறாரு. அந்த இடத்துல அன்பவுண்ட் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. அவங்க நம்ம ஹல்கை அடிக்க வர, நீ இன்னும் என்னை கொல்ல ட்ரை பண்ணுறதை நிறுத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அரசனோட கண்ணத்திலே கீழ்ச்சிருக்க, உன்னை ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் தலையை வெட்டி துண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து, அதுக்குள்ளேயும் உன் உடம்ப நான் ரெண்டா பிச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல, உண்மையிலே நீ கொஞ்சம் வேகமாகிட்டே வர அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா, வேகம் மட்டும் இல்லை தைரியசாலியாகவும் மாறிட்டு இருக்கேன், அது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கேன். நான் ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு அந்த இடம் சூட் ஆகும், அந்த இடத்துல நீ அமைதியை மட்டும்தான் கேட்பேன், அண்ட் அஃப்கோர்ஸ் நீ திரும்ப சண்டை போட வேண்டிய அவசியமும் வராது, அது மட்டும் இல்லாமல் மக்கள் கண்களுக்கு நீ மான்ஸ்டராகவும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹல்க் வந்து இதே மாதிரி ஆசை வார்த்தை ஏகப்பட்ட பேர் எனக்கு காட்டியிருக்காங்க, ஆனால் இந்த டைம் நான் மான்ஸ்டராக இருக்கிறதுல தான் விருப்பப்படுறேன். அதை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ காருக்கு வந்து நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்களை பார்த்துக்கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பறந்து போய் அந்த பாம்பை தானே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தாங்குறாரு. ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதுருது. அந்த புகை மண்டலம் மட்டும்தான் இருக்குது, நம்ம ஹல்கோட எந்த ஒரு சுவடும் பார்த்தீங்கன்னா இல்லை, எல்லாருமே ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த டெட் பாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் அந்த கிளாடியேட்டர்ஸை அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தா மக்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லா கிளாடியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகிடுறாங்க. அவங்களால எந்த ஒரு பாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடித்து நொறுக்க முடியல. ஒவ்வொரு ரோபோட்டும் எனிமி டார்கெட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி இந்த ஒரு சத்தம், எனிமி மேட் அப்படின்னு சொல்ல அந்த பாட்ஸ் எல்லாமே திரும்பி பார்க்க, அந்த இடத்துல புகை மூட்டத்துலேருந்து வெளியில் வந்து நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோபோட்டாக பிச்சு ஏறி ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோபோட் டேவி விட்ட எல்லா வகையான கத்தி கடப்பாறை எல்லாமே இந்த பக்கம் நம்ம ஹல்கோட உடம்பு கை கால் முகம் சொல்லி தொலைக்க, அது எதுவுமே பொருட்படுத்தாமல் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட கூட மிச்ச விடாமல் எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணுறாரு. ஒரு வெறி கொண்ட மிருகமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாரு. அன்னைக்கு இரவு அவங்களுடைய அறையில் இந்த பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இருக்காங்க. ஹல்கும் அவருக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்காரு. இங்கே இருக்க எல்லாருமே ஒரு வகையில் ஒதுக்கப்பட்டவங்க தானே, எல்லாருமே அவங்களுடைய இனத்தில் கடைசியாக கூட இருக்கலாம். முக்கியமாக என்ன எடுத்துக்கோங்க, நான் ப்ரூட், என் உலகத்தை ஒரு மிகப்பெரிய மிருகமே மொத்தமாக அழிச்சிடுச்சு, ஆனால் அது இடம் தப்பிச்சு இப்போதுக்கு ஒரு கடைசியாக ஒரு கிளாடியேட்டராக அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம கார்க் வந்து
அதுவும் சரிதான், நான் கடைசியாக போராடின ஒருத்தன் வாழ்ற கடவுள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு நம்ம தோரை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. நம்ம கோர்க் வந்து தெரியாதனமா தோர் கூட சண்டைக்கு போய் அவருடைய நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தீங்கன்னா எழுதிட்டாரு. ஸோ அவரும் இப்போதைக்கு அவருடைய ஃபேமிலியில் கடைசி அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஹல்க், நீங்கள் சொல்கிற மாதிரியே நானும் என் உலகத்தில் வெறுக்கப்பட்டவன் தான். இந்த ஹியூமன்ஸ் மனிதர்கள்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, எவ்வளோதான் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் கடைசியில் என் உதவியை மட்டும்தான் அவங்க வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த உதவி செஞ்ச என்னை மறந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதுலேயும் முக்கியமாக நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு ஆள் பேனர். எப்போவுமே என்னை கொல்லப்படணும் தான் வந்து சுற்றிட்டு. பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பேனரால ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல நான் இல்லாம வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்குள்ள இருக்க அந்த உண்மைகளை பாத்தீங்கன்னா வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்துல வெறுக்கப்பட்ட ஒரு வார் பாண்ட் வந்து ஒன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருமே வார் பாண்டா மாறுவோம் அப்படின்னு கை கோர்த்து அந்த எல்லா டீம் மெம்பர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வார் பாண்டா மாத்துறாங்க. இந்த பக்கம் அரசனோட அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேஜ் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த இடத்துல அரசனோட படை தளபதி லியூட்டனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அரசன் கண்ணத்தில் கேச்சுட்டான், டெத் பாம் கிட்ட தப்பிச்சிட்டான், டெத் ரோபோட்டே மொத்தமாக அடிச்சு நொறுக்கிட்டான், மக்கள் எல்லாருமே அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க, இந்த கதைக்கு முடிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த அமைச்சர் வந்து இந்த கதை ஆரம்பிச்சிருக்கே கூடாது ஆனால் இப்போதைக்கு அதை முடிக்கிற வேலையா, அதுக்காக தானே ஒரு ஸ்பெஷல் டெலிவரி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த கேஜ் அந்த கூண்டோட கதவு திறக்க உள்ளே இருந்தது வேறு யாரும் இல்லை, சில்வர் சர்வேஜ், அதாவது சில்வர் சர்ஃபர் ஒபீடியன்ஸ் டிஸ்க் மூலிமா இப்போதைக்கு அடுத்த 800 சண்டையாளியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறப்பட்டிருக்காரு. இவன் இவன் அந்த கதைகளில் சொல்லப்பட்ட சகர்சனா, இவன் எப்படி உங்ககிட்ட கிடைச்சான், சொல் நீ சொல்லு நீ யார், எங்கேருந்து வந்தவன் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம லியூட்டனன்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் கிட்ட கேட்க, நான் ஒரு அமைதியான அழகான உலகத்துலேருந்து வந்தவன், ரொம்பவே அமைதியான உலகம், ஆனால் எனக்கு அந்த அமைதியையும் தாண்டி சண்டை செய்யணும்னு ரொம்ப நாளாக ஆசை, சண்டை போட்டு அந்த சண்டையில் வாழணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே கேலக்டஸ் வந்தான், எங்களையும் எங்கள் மக்கள் எல்லாரையும் வந்து அழிக்கிறதுக்காக வந்தான், நான் என்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னுடைய மக்களை காப்பாற்றினேன், இப்போதைக்கு நான் அவனுக்கு அடிமையாக வந்துட்டுருக்கேன், அவன் சாப்பிட்றதுக்கு பிளானட்ஸை தேடி வரும்போது தான் தெரியாதனமாக இங்கே வந்து சிக்கிக்கிட்டேன், இதுக்குள்ளே அந்த போர்ட்டல் மூலயமா வரும்போது என் உடம்பு ரொம்பவே வீக் ஆகிடுச்சு, என்னுடைய சக்தி மொத்தத்தையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த டைமில் தான் நிறைய மிருகங்கள் என் மேலே அந்த ஒபிடியஸ் டிஸ்கை வைக்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய சக்தியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஒரு கிளாடியேட்டராக என்ன ஒரு சண்டைக்காரனை யூஸ் பண்ணாங்க. உண்மையில் சொல்ல போனோம்னா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் நான் வந்து தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், அந்த வாழ்க்கை எனக்கு கிடச்சிச்சு, ஆனாலும் எனக்கு ஏதோ பிடிக்காமல் போயிடுச்சு, இப்போ நான் ஒரு அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல லியூட்டனன்ட் அமைச்சரை பார்த்து திரும்பி, இவன் நிஜமாலே ஹல்கை கொல்லுவானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு நாள் இவனுடைய சண்டையை பாருங்கள், இவன் ஹல்கோட மோதுனா அடுத்த நொடியே எல்லாருமே இவனுக்கு ஃபேனாக மாறிடுவாங்க, ஹல்கை ஒரு தூசியாக கூட நினைக்க மாட்டாங்க, நாளைக்கு சண்டையில் நீங்கள் வந்து பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்ல அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அந்த நாளோட முதல் தொடக்கத்திலேயே மிகப்பெரிய மணி ஒலி சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அந்த நகரத்து மக்கள் புதுசாக வந்தவங்களுக்கு என்ன நடக்குது. மொத்த மக்களுமே இந்த பக்கம் நம்ம ஹல்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஹல்க் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க இந்த பக்கம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கு. கார்க் அந்த ரெட் கிங்கை நோக்கி, இது எங்களுடைய 3வது ரவுண்ட், இந்த ரவுண்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் தான் இந்த நகரத்தோட சிட்டிசன்ஸாக மாறுவோம், எங்களுக்கு இந்த ஒபிடியன்ஸ் டிஸ்கும் தேவைப்படாது, சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஆனால் ரெட் கிங் அங்கே இல்லவே இல்லை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து அந்த ஷிப்பில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பக்கத்தில் இருந்த அமைச்சர், இந்த ஷிப்பு ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சரி செஞ்சுருக்கேன், ஆனால் இந்த ஷிப்பில் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கேன், அதை நான் உங்ககிட்ட போட்டு காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ரெட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா, சே நான் இந்நேரத்துக்கு அங்கே இருக்கணும், அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமைச்சர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அரசே அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பச்சை மனிதன் என் கன்னத்தில் ஒரு கோடு போட்டான், அந்த கோட்டுக்கு பதிலாக அவன் உயிரை நான் எடுக்க வேணாமா, என்னொருத்தனை எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அமைச்சர், இல்லை இப்போதைக்கு ஒரு அரக்கன் தான் இன்னொரு அரக்கனை அழிக்கணும், நீங்கள் அவனை கொண்டுட்டீங்கன்னா மக்களுக்கு அவன் கடவுளாக தெரிவான், அது நடக்கணுமா உங்களுக்கு, கண்டிப்பாக இந்த டைம் அந்த அரக்கன் சாவான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா கரகோஷத்தில் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. ஸோ எல்லா மக்களுமே இப்போதைக்கு ஹல்க் கரகோஷத்தோட வரவேற்க அந்த இடத்துல ஹல்க் அவருடைய ஆப்போனண்ட்டை எதிர்த்து நிற்கிறாரு.
ஆப்பனோட கதவு ஓப்பன் ஆக அங்கே வந்தது சில்வர் சர்ஃபர். ஆனால் இப்போதைக்கு அவரை சில்வர் சாவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவருடைய அந்த சர்ஃப் போர்டை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஷீல்டாகவும் கையில் ஒரு மிகப்பெரிய கோடாளி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டேன் நம்ம ஹல்க் முன்னாடி நிற்கேன். ஹல்க் வந்து நண்பா நீயா அப்படின்னு சொல்ல அது கேட்ட உடனே அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரகோஷத்தை அப்படியே கம்மி பண்ணுறாங்க. இவனை நண்பன் சொல்லி கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி சுற்றிருக்கேன் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் ஆகி அவனுக்கு முன்னாடியே தெரியுமா அவன் சக்கார்சன் அவன் உடம்பு முழுக்க வெள்ளை பெயிண்ட் பூசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வாய மூடுறான். அவனுடைய ஒரிஜினல் ஸ்கின்னே அதுதான். அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி சில்வர் சர்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அழுக்கு ஒரே அடி அடிக்கிறாரு. ஸோ திரும்பவும் அந்த கூட்ட மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சர்ஃபர் ஹல்க மட்டும் இல்லாமல் சுற்றிருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கீழே வந்த ஹல்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ எதுக்கு நம்மளை அடிக்கிறான் நண்பா நான் யாருன்னு உனக்கு தெரியலையா எதுக்கு சண்டை போடுற ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய வேலைகள் பண்ணியிருக்கோம் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரை பிடிக்க வர சில்வர் சர்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேச்சை கேட்குற மாதிரியே தெரியல. தன்னுடைய சக்திகளை வெளியில் கொண்டு வர முடியாட்டியும் இப்போதைக்கு சில்வர் சர்ஃபர் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. ஹல்கே அடிச்சு தம்சம் பண்றாரு. அதை தடுக்க வந்த எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டுறாரு அப்படின்னு சொல்ல முடியும். ஹல்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கோவம் அடைய ஆரம்பிக்கிறாரு. இவனை நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். ஹல்க் ஹல்க் இப்போதைக்கு எல்லாம் மீற போறான் அப்படின்னு சொல்லி அடிக்க வரத்துக்கு முன்னாடியே இந்த பக்கம் கார்க் வந்து இவனை டைரக்டாக அடிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்ல ப்ரூட் வந்து ஆமாம் இவனை குத்தியும் கிழிக்க முடியல ஸ்கின் ரொம்பவே டைட்டாக இருக்கு இவனை பிளான் பண்ணி தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு அவன் கையில் இருக்க அந்த சர்ஃப் போர்டை வச்சு தான் எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கான். இப்போதைக்கு அந்த சர்ஃப் போர்டு விட்டு எனக்கு ஒரு கேப் கிடைச்ச போதும் அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல நம்ம கார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம சர்ஃபரை அடிக்கிறதுக்கு ஹைட்டாக குதிக்கிறாரு. அவர் கையில் வச்சிருக்கிற போர்டு மூலியமாக மேலே தடுக்க போக கொஞ்ச நேரம் ஒரு சின்ன கேப் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. ஹல்க் மின்னல் வேகத்தில் பாஞ்சு சில்வர் சர்ஃபர் மேலே மோத சில்வர் சர்ஃபர் நெஞ்சில் இருக்க அந்த ஒபீனியஸ் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா துகள் துகளாக செதறது. கீழே வந்து நம்ம சில்வர் சர்ஃபர் அவன் நெஞ்ச தொட்டு பார்க்க நீ அந்த டிஸ்கை உடச்சிட்டேன் நான் இப்போ விடுதலை அறிஞ்சிட்டேன் ஹல்க் ஹல்க் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபரை விடுற மாதிரி தெரில அவர் யாமலையோட கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி தன்னுடைய முழு சக்தியுமே இந்த பக்கம் நம்ம சில்வர் சர்ஃபர் மேலே கொடுக்குறாங்க. ஸோ சில்வர் சர்ஃபர் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாக்டவுன் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஹல்க் வந்து நிறுத்துற மாதிரியே தெரில. பின்னாடி கார்க் வந்து விட்டுரு ஹல்க் அவன் முடிஞ்சிட்டான் அந்த கதை முடிஞ்சுது அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இழுக்கிறாங்க. ஹல்க் கொஞ்சம் கோவத்துலேருந்து தணிஞ்சு பின்னாடி வராரு. சில்வர் சர்ஃபர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிபட்டு கீழே வந்து கிடக்கிறாரு. லியூட்டனன்ட் ரெட் கிங்க கால் பண்ணி நீங்கள் நினச்சது ஒன்றும் நடக்கலை அரசே அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ரெட் கிங் இல்லை இது மட்டும் நான் நடக்க விட மாட்டேன் நான் அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பறந்து வர்றாரு. இந்த பக்கம் கார்க் 3 ரவுண்டை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் இனிமேல் இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப்பை எங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லியூட்டனன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிமைகளோட முன்னாடி வந்து இல்லை அது இப்போதைக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஏன்னா ஹல்க் வந்து அரசனோட கண்ணத்தில் ஒரு கோடை போட்டான் அரசன் வரதா சொன்னார் ஆனால் நான் அவனை தடுத்து இப்போதைக்கு அதை விட கம்மியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய சொல்ல போகிறேன். நீங்கள் மட்டும் அதை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா மூணு பேரையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹல்கோட டீமில் இருந்த எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஹல்க் வந்து கையை ஓங்கி அடிக்கலாம் தான் வராரு பட் ஹல்க் அதை சுத்தமாக முடியல. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே பேசாமல் போட்டு தள்ளிடு இல்லைனா அந்த ஓபிடிஎஸ் டிஸ்கை வச்சு உங்களுடைய மூளையை மொத்தமாக கசக்கி துவம்சம் பண்ணிவிடுவாங்க. ஸோ எல்லாருமே செத்துருவீங்க ஒருத்தன் சாகிறதுக்கு பதிலாக எல்லாருமே சாகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் எல்லாருமே வார் பவுண்ட் ஆகியிருக்கோம் என்ன நடந்தாலும் இந்த டீம் பிரியாது இந்த டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி வார் பவுண்ட் ஆகியிருக்கோம் அதை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க டிஃபெண்டர் என்னடா வார் பவுண்ட் அது இதுன்னு சொல்லி கதையை விட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு ஷாக் கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒபிடிஎஸ் டெஸ்க் மூலிமா இந்த பக்கம் நம்ம ஹல்குக்கும் அவருடைய டீம் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷாக் கொடுக்க எல்லாருமே அந்த ஷாக் வந்து பார்த்திங்கன்னா தாங்கிக்க ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்சம் கூட அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷாக்கோட இன்டென்சிட்டி அதிகரிக்க திடீர்னு நம்ம சில்வர் சஃபர் அவருடைய கையை நீட்டி தன்னுடைய கடைசி மூச்சு காஸ்மிக் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த ஹல்க் அந்த டீம் மேலே வந்து கொடுக்க அந்த ஒபிடிஎஸ் டெஸ்க்கு செயின் ரியாக்ஷனாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு கீழே விட ஆரம்பிக்குது. அவருக்கு மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருக்க எல்லா அடிமைகளோட ஒபீனியன் டிஸ்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விட இனிமேல் யாரும் இங்கே அடிமைகள் கிடையாது யாரும் யாருக்கும் சொந்தமும் இல்லை யாரும் யார் பேச்சையும் கேட்கவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சர்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்ல கோர்க்கு திரும்பி பார்த்து நாம் ஃப்ரீ ஆகிட்டோம் இந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் கூட இல்லாமல் நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம் இப்போ என்ன பண்ணுறது ஹல்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்கை பார்த்து கேட்க
என்ன நினைக்கிற நீ அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த இடத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி அங்கேருந்து கிளம்பி எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம சில்வர் சஃப்ரியும் கூட்டிக்கிட்டு. ஸோ அவங்களை பின்தொடர்ந்து வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து துவம்சம் பண்ணி அங்கே இருக்க காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ காட்டுக்குள்ளே பின்தொடர்ந்து போக முடியாத எல்லா டிஃபெண்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்க ஹல்கும் நம்ம சில்வர் சர்ஃபர் ப்ளஸ் அவங்களுடைய டீமோட தப்பிச்சு வந்த எல்லா அடிமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சேஃபான இடத்துல போய் இருக்கிறாங்க. சில்வர் சர்ஃபர் ஹல்கை பார்த்து நண்பா என்னை மன்னிச்சிரு அந்த ஒபினியன் டிஸ்க் தான் நான் அப்படி பண்ண வச்சுட்டு என்னுடைய காஸ்மிக் எனர்ஜி என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல அந்த ஒரு காரணத்தினால தான் நான் அப்படி பண்ணேன் நீ வேணா என் கூட கிளம்பி வாவன் உன்னுடைய உலகத்தில் நான் உன்னை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க்கு நான் ஒன்று உன்னை தப்பாக நினைக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த உலகத்துக்கு திரும்பி போகிற ஐடியாவும் எனக்கு கிடையாது நான் டைம் கிடைக்கும் போது உன் கூட சேர்ந்து வேற ஒரு உலகத்துக்கு போகலாம் தான் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் நினச்ச உலகமே என் முன்னாடி இருக்குது இதை விட்டு நான் எங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டீம் கூட போக இந்த பக்கம் அந்த ஷேடோ மேன் வந்து டைரெக்டாக சில்வர் சஃபரை பார்த்து இந்த கிரகத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டுச்சு சகாசன் அப்படிங்கிற ஒருத்தன் வெளி வருவான் அவன் அடிமைகள் எல்லாரையும் வந்து காப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் இந்த உலகத்தையும் அழிக்கவும் வருவான் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் அதெல்லாமே கட்டுக்கதைகள் தான் அதை நீங்கள் நம்ப வேணாம் நான் இங்கே வந்ததில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம் ஆனால் இப்போதைக்கு என்னுடைய எஜமான தேடி நான் போயாகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய சர்ஃபை யூஸ் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பி பறந்து போயிடுறாரு. ஹல்க்கும் அவங்க கூட வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போக ஹல்கோட ரத்தம் பட்ட எல்லா இடங்கள்லையுமே அவருடைய இந்த பச்சை ரத்தம் பட்ட எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வித்தியாசமான கொடிகள் வந்து பூக்க ஆரம்பிக்குது. ஸோ மக்கள் எல்லாமே அதை வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவன் தான் நம்மளை காப்பாற்ற வந்தவன் அப்படிங்கிற தாட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே வருது. அதை தொடர்ந்து காட்டுக்குள்ளே உட்காந்துருக்க எல்லா அடிமைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் எப்படி நம்மளை காப்பாற்றுவான் அவனே ஒரு அரக்கன் அந்த அரக்கனால் நம்மளை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பேச மீக் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க்கு சப்போர்ட் பண்ணி அவனை பற்றி என்ன ஒரு வார்த்தை பேசினேன் உன் வாய் கீழ்ச்சினுடா அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து வாயை கேட்கிறியா நான் அவனை ஆட்டுக்கால் பாயாவை செஞ்சு சூப்பாக குடிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பச்சை புள்ள பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுறான். பட் அப்போ தான் நம்மளுக்கே வந்து தெரிய வருது அவன் ஒரு உளவாளின்னு சொல்லி. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தப்பிச்சு போய் இந்த பக்கம் லியூட்டனண்ட்டுக்கு கால் பண்ணி நம்ம அரக்கர்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் ஹல்க்கும் அவன் கூட தான் இருக்கான் நீங்கள் இந்த இடத்த ஈஸியாகவே பார்த்துடலாம் ஒரே புகமூட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது லியூட்டனன் அதே இடத்துல இருங்க நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டனட்டும் அந்த ஆர்மியும் வராமல் அவங்களுடைய ஷிப் வந்து ஏகப்பட்ட குண்டு மழையை வந்து பார்த்தீங்கன்னா பொழிய ஸ்டார்ட் பண்ணுது. இதை பார்த்தோன்னா அந்த உளவாளி துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்க அந்த ஹல்க்கும் கோர்க்கும் பக்கத்தில் நின்று எங்கே செல்லம் ஓடுற குண்டை பார்த்தா பயமா அப்படின்னு சொல்ல அந்த குண்டு வந்து நெருப்பாக வந்து பார்த்திங்கன்னா பரவ ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நம்ம ஹல்க்கும் கோர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெருப்பை தாங்க அந்த உளவாளி வந்து அதே இதில் பார்த்திங்கன்னா பொசுங்கி சாம்பல் ஆகிடுறான். ஹல்க்கும் கோர்க்கும் அங்கேருந்து போக அந்த இடத்துல லியூட்டனன் கரெக்டாக வரும்போது அவனுடைய எலும்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஹல்க்கும் கோர்க்குக்கும் ஒன்றுமே ஆகலை போல் உளவாளியோட எலும்பு மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க பக்கத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய எந்த ஒரு தடையுமே இப்போதைக்கு கிடைக்கலையே நம்முடைய குண்டுகளே இவனோட மொத்த ஆதாரத்தையுமே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது. அங்கே போய் பார்க்கும்போது இதை பக்கம் லியூட்டனன் பக்கத்தில் இருக்க ஒரு தளபதி வந்து அந்த மொத்த இடங்களில் இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்கேட் பண்ணிகிட்ருக்காரு. ஹல்க் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. லியூட்டனன் இந்த விஷயத்தை தேட சொல்லி அரசர் என்னதான் நியமிச்சிருக்காரு நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கேன். தூரத்தில் ஹல்கும் அவங்களுடைய டீமும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்துருக்கு. எலோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னேற ட்ரை பண்ணும்போது ஷேடோமேன் அவரை தடுத்து நிறுத்தி இல்லை நீ கீழே இருக்கவங்களை மட்டும் பார்க்காத தூரத்தில் இருக்கவங்களையும் பாரு ஒரு மிகப்பெரிய ஆர்மியே நிற்குது இப்போ நம்ம போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது திரும்ப ஒபீடியன்ஸ் மாட்டினாங்கன்னா நம்மளால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஸோ அமைதி காத்துதாகணும் இப்போதைக்கு நம்மளால் அந்த மக்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே திரும்பி எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. பட் பார்க்குற எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அடியாட்கள் தான் நிற்கிற அந்த சமயத்தில் நம்ம எங்கே போகிறது சேஃபாக நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை நம்மளால் இப்போதைக்கு டைரெக்டாக அரசனை எடுத்து நிற்க முடியாது ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும் அதுக்கான ஒரு இடம் தேவையே அப்படின்னு சொல்ல மீக் வந்து பார்த்தீங்கன்னா இடம் தானே எனக்கு ஒரு இடம் தெரியும் என்ன ஃபாலோ பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிற மாதிரி தெரியுது. ஸோ பக்கத்தில் ஒரு குறுங் கிராமம் இருக்கு அந்த கிராமத்துக்கு என்ன
சமயத்தில் ஹல்கும் அவருடைய டீமும் பாஞ்சு வந்து இந்த பக்கம் அந்த வேர்ல்டு படம் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷம் அடைகிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும். ஸோ தங்களை காப்பாற்றினவங்களோ ஒன்று கூடி உட்கார வச்சு அவங்க கூட பார்த்தீங்கன்னா பேச ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே இருக்க தலைவனோட பக்கத்தில் இருந்த அடியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரக்கர்களை எப்படி நம்ம கூட வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க கார்க்கு வந்து நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு கேட்குது, நாங்கள் அரக்கர்கள் தான், ஆனால் உங்ககிட்ட தங்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது, ஆனால் டோன்ட் வரி, நாங்கள் இங்கே இருக்க எந்த ஒரு சமயத்திலையுமே வேர்ல்டு பாட்டால் உங்களுக்கு ஆபத்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ மீக் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நவுற மாதிரியே தெரியுது, அவரை ஃபாலோ பண்ணி ப்ரூட் அவரும் பின்னாடி போக மீக் அந்த கிராமத்தோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. ஸோ மீக்கை ஃபாலோ பண்ணிட்டு அவருடைய டீம் இன்க்ளூடிங் நம்ம ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர ஏதோ ஒரு வித்தியாசமான வாசனை வரதை பார்த்தீங்கன்னா உணர்றாங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய மைண்டுக்குள்ளே வித்தியாசமான நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அதில் நம்ம மீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னவராக இருக்காரு. ஸோ மீக் அவருடைய அப்பா ரெண்டு பேருமே இப்போதைக்கு அந்த வில்லேஜ் அந்த கிராமத்தோட தலைவனாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அதில் இப்போதைக்கு அந்த கிராமத்தோட தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அரசன் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சோல்ஜர். ஸோ அவர் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த இந்த மீக்கும் அவங்களுடைய இனத்தவர்களையும் எதிர்த்து நின்று இந்த மீக்கோட அப்பா கிட்டேயே நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணணும் இல்லைன்னா உங்கள் எல்லாருமே கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டேன், எங்கள் சொந்த மண்ணை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களா, உங்களை நான் விட மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சண்டை போடும்போது அந்த கேப்பில் நம்ம ஹெட்மேன் அதாவது அந்த கிராமத்தோட தலைவன் மீக்கோட அப்பாவை கொள்றது மட்டும் இல்லாமல் மீக்கை அடிமை சீரியலை அடைச்சி வச்சு அவரையும் ஒரு கிளாடியேட்டராக ஒரு சண்டை செய்கிறவனா ஒரு அடிமை குலத்தவனா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இவனை பழிவாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்கை கூட்டிக்கிட்டு நம்ம மீக் வந்து ஒரு அட்ராசிட்டியோட இங்கே வந்திருக்காரு. இவனை பழிவாங்க நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டாக அந்த ஹெட்மேனை பார்த்து பேசுகிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது, இப்போ நான் மொத்தமாக மாறிட்டேன், மேபி நானும் நீயும் சண்டை செய்யலாம், நம்ம சுற்றி இருக்க யாருமே சாக வேணாம், ஒன் ஆன் ஒன் வச்சுக்கலாம், அதில் ஜெயிக்கிறவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்ல நம்ம மீக் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த நாளே இந்த மாதிரி ஒன் ஆன் ஒன்ல வேணால் நிற்கிறாங்க. ஸோ நம்ம மீக்குக்கும் அந்த ஹெட்மேனுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க அதில் முதல்ல நம்ம ஹெட்மேன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கப்பட்டு இருந்தாலும் மீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேனை தள்ளி கீழே உழுத்தி ஆல்மோஸ்ட் குத்த வர்றாரு. அப்போ தான் ஹல்க்குக்கு அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது, கோபம் வந்தால் கொலை செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அந்த கொலையில் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வந்தோடனே மீக் வந்து பார்த்தீங்கன்னா அவரை கொலை செய்யாமல் அங்கேருந்து கிளம்ப ரெடி ஆகும்போது கீழே இருக்க நிலை வந்து பார்த்தீங்கன்னா அதிர ஆரம்பிக்குது. உள்ளேருந்து மீக்கோட இனத்தவர்கள் எல்லாருமே வெளியில் வர அப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது, இந்த ஹெட்மேன் ஆல்ரெடி அந்த மீக்கோட இனத்தவர்களை தன்னுடைய அடிமையை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கானே. ஹல்க்குக்கு வந்ததே பாருங்கள் கோபம், அந்த மொத்த கிராமத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவர் போன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லியூட்டனன்ட்டும் முன்னாடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹெட்மேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ல கட்டி வைக்கப்பட்டிருக்காரு. ஸோ லியூட்டனன் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க தெரியல, ஆனால் ஹல்க் இந்த இடத்தையும் நாசமாக்கிட்டான், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதறி அழ. இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்ட எல்லா அடிமைகளையுமே அதாவது நம்ம மெய்கோட இனத்தவர்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. சேடமான வந்து ஹல்கை பார்த்து இத்தனை அடிமைகளை கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்பவே ஸ்லோவாயிடுவோம், இந்த சோல்ஜர்ஸ் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க, ஸோ இவங்களுக்கு சாப்பாடும் போடுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை பத்தாது, என்ன பண்ணுறது, இவங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும், இவங்களுக்கான ஒரு இடத்தையும் தேடணும் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு இடம் தெரியுமே அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மாவுக்கு வந்து போகிறாரு. ஸோ அந்த இடத்துல தான் புது புது சோல்ஜர்ஸை பார்த்தீங்கன்னா புது புது கிளாடியேட்டர்ஸ் அடிமைகளை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. ஸோ அங்கே போன அவர் வந்து இருக்க எல்லா காசையும் அச்சு நொறுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பீஸ்டோட டெஸ்டில் இருக்க அந்த ஒபீடியன் டெஸ்கை எடுக்கிறது மூலியமாக தனக்கான ஒரு பெட் ஒரு செல்ல பிராணி வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டாரு. எல்லா அடிமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்க அந்த இடத்துல அந்த எலோ வந்து பக்கத்தில் இருக்க அடிமைகளோட அந்த ஒபீடியன் டெஸ்கை கண்ட்ரோல் பண்ணி அந்த சோல்ஜரை கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்தி உனக்கு வேணும்னா நீ அவனை கொள்ளு, மற்றவனை அடிமையாக ட்ரீட் பண்ணுற தகுதி உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் இல்லை, யார் இந்த உலகத்தில் அடிமைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போக அந்த இடத்துல இருக்க எல்லா அடிமைகளையுமே விடுவிக்கிறாரு. பட் இப்போதைக்கு ஒரு நிரந்தரமான ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடுறாரு. அப்போ தான் நம்ம லியூட்டனன் சொன்ன ஸ்டேபிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணப்படுது. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி அமைதி மட்டும்தான் இருந்திருக்கணும், ஆனால் இப்போதைக்கு அந்த இம்பீரியல் வில்லேஜில் ஹெட்மேன் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த பக்கம் அந்த மீக்கோட நிறைய அடிமைகளை ஒன்றா யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்க விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தா ஹல்குக்கும் மீக்குக்கும் சமக்கும் வர ஹல்கும் மீக் அந்த மொத்த கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இம்பீரியல் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஸோ மீக்கை பார்த்து அந்த ஹெட்மேன் போன தடவை நீ என்ன கொல்லல இந்த தடவை கொண்டு விடுவியா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ளே மீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மேனை குத்தி கொண்டுடுறாரு. ஹல்க் வந்து அங்கே இருக்க எல்லா பாறைகளும் மக்கள் மேலே விழாம வந்து பார்த்தீங்கன்னா தன் முதுகில் மலையே தூக்கி சுமக்கிற மாதிரி பாறைகளை தூக்கி வச்சிருக்காரு. எல்லா மக்களையுமே காப்பாற்றி அந்த அடிமை குளத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றாரு. இதை பார்த்த மற்ற இம்பீரியல் கார்ட்ஸ் எல்லாமே ஐயோ ஆளை விட்டுருங்க நாங்கள் சரண்டர் ஆயிடுறோம்
அப்படின்னு சொல்ற விஷயத்தை கூட வந்து மீக் கேட்காம எல்லா காட்சியும் வந்து கொலை பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஹல்க் தண்டர் கிளாப்பை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம மீக்கையும் அவர் சுத்தி இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தப்படுத்துறாரு. பட் இருந்தாலும் மீக் வந்து ஹல்கே குத்தி ஏன் இப்படி பண்ற அவங்க என்னுடைய அண்ணன் தம்பிக்கு எல்லாரையும் வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க, எனக்கு கோபத்தை நான் வெளியில கட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆழ ஆரம்பிக்கேன். இந்த பக்கம் அரசனோட அந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கலவரத்தில் இருக்கேன். எல்லா மக்களுமே ஹல்கோட பேரை சொல்லி மிகப்பெரிய புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. ஹல்கோட பேரை கேட்க கேட்க ரெட்கிங்க்கு கோபம் வந்து அவர் எக்ஸோஸ்கெலட்டன் சூட்டை போட்டுக்கிட்டு அப்பாவி மக்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அமைச்சர் வந்து லியூட்டனன்ட் கால் பண்ணி நீங்கள் உடனே இங்கே வாங்க, இவர் போகிறவங்க எல்லாரையும் வந்து கொண்டுட்டுருக்காரு, அரசரை நீங்கள் தான் காப்பாற்றணும், அவர் பைத்தியம் ஆயிடுவார் போல அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லியூட்டனன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹல்கம் மீக்கோட சண்டைப்பட்ட ஒரு சோல்ஜர் வந்து ஓடி வந்து இந்த தீர்க்க தரிசனம் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஒரு மலையே ஒருத்த முதுகில் சுமக்கிறான், அவன்தான் இந்த சக்கரை மொத்தமாக அழிக்க வந்தவன் அப்படின்னு சொல்லி வாய மூடலை. இந்த பக்கம் அவனுடைய பேரை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நெருப்பு மூலயமா அந்த சொல்றதை பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிடுறாரு. அரசர் இப்போதைக்கு மேட் கிங்காக மாறிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஸ்டெப்பீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு நடக்க அந்த இடத்துல சுற்றி உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஸோ மீக் வந்து என்னுடைய பிரதர்ஸ் அண்ணன் தம்பிகளை என்னுடைய இன மக்களை அடிமையை ஒருத்த வச்சுருந்துருக்கான், அவனை எதிர்த்து நிற்க எனக்கு ஏகப்பட்ட மக்களோட உதவி தேவை, ஆனால் அவங்க உதவி செய்கிற மாதிரி தெரியல, இனிமேல் நானே உதவி தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக போய் உட்கார அவர் உடம்பு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கூடு வந்து பின்னப்படுது. ஸோ இப்போதைக்கு மீக் அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் அடுத்த நாள் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பீஸை பார்த்துட்ருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் மக்கள் எல்லாருமே முன்னாடி வந்து உங்கள் பேரை சொல்லி மிகப்பெரிய புரட்சியே நடக்குது, இப்போ மட்டும் நாம் அந்த அரசனை அட்டாக் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல ஹல்க்கு அட்டாக் பண்ணுற ஐடியா கிடையாது, நான் அமைதியை தேடி தான் இங்கே வந்தேன், அமைதியாகவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாருமே அப்படிலாம் இருக்க முடியாது, ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணி தான் இத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏன்டா ஃபாலோ பண்ணுறீங்க, யாருமே ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அடிமை குளத்துலேருந்து உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன், உங்களுடைய பாதையை நோக்கி நீங்கள் போங்க, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செய்யுங்க, என்னுடைய பாதையில் என்னை விடுங்க, நான் பச்சை மனிதன் இல்லை, நான் ஹல்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இது நடக்கிறாரு. அவருக்கு ஆப்போசிட்டாக மேக் வந்து இப்போதைக்கு அவருடைய அப்பா மாதிரியே இவால்வ் ஆகி முன்னாடி வந்து நின்று அப்படிலாம் சொல்லக்கூடாது, வழியை விட்டு நவுந்துப்போம் மேக், இல்லை கண்டிப்பாக மாட்டேன், நீ எனக்கு அந்த ரெட் கிங்கை கொண்டு தரேன்னு சொல்லியிருக்க, நீ வார் பவுண்டாக இருக்க, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேக் இந்த பக்கம் நம்ம ஹல்கோட ஷோல்டர் மேலே கையை வைக்க, யார் மேலடா கையை வைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கை தூக்கி ஏரிய, மீக்கு போதைக்கு சாதாரண ஆள் கிடையாது, கிங் மீக்காக மாறி இருக்கும் போது அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ஹல்கே அடிக்க வராங்க. ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக தூக்கி எறிகிறாரு, யாருமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிக்கல, பட் இருந்தாலும் மீக் வந்து உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கை தடுக்க வர்றாங்க. ஹல்க்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மீக் அடிக்க ரெடி ஆகும்போது கோருக்கு தெரிஞ்சு போச்சு, மீக் அடிச்சே கொண்டுடுவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கோருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட அடியை அவர் தாங்கிக்கிறாரு. இவர் முழுக்க முழுக்க கல்லால் ஆனப்பட்ட அந்த காரணத்தினால ஹல்கோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ப்ளீடான அந்த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா தரையை தொட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா போக்குது. ஸோ இதை பார்த்த மக்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரம் பண்ணுறாங்க, இவன் தான் இந்த சக்காரை காப்பாற்ற வந்த உண்மையான மகன், சக்காரின் மகன் இவன் தான் அப்படின்னு பேச ஷேடவன் பக்கத்துல இருந்தே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சக்காரை காப்பாற்ற அந்த சக்காரின் மகன் வருவான்னு சொல்லி, அதே மாதிரி இந்த சக்கரை அழிக்க வேர்ல்டு பிரேக்கரும் வருவான்னு சொல்லி இருக்கு. இதுல இவன் ரெண்டுத்துல யாருன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மக்கள் எல்லாருமே அவனை நம்புறாங்க, நானும் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கிங்கோட ஆர்மி லிட்டனன்ட் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டுறத கவனிக்கிறாங்க. ஸோ ஹல்கும் இப்போதைக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கியர் எல்லாம் போட்டு ரெடியா அவருடைய ஆர்மி திரட்டிட்டு நிக்கிறாரு. சோ அடிமைகளின் ஆர்மி வெர்சஸ் அந்த சோல்ஜர்ஸோட ஆர்மி வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க நிக்க நம்ம ஹல்க் வந்து எல்லாரும் இங்கே நில்லுங்க, நான் அவகிட்ட பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி போறாரு. இந்த பக்கம் லிட்டனன்ட் பாத்தீங்கன்னா சேர்ந்து வரேன், அவ ஹல்கை பார்த்துட்டு நீ இன்னும் இங்கே இருக்கியா, உன்னை நம்பி தான் இத்தனை மக்கள் வந்து நின்றுருக்காங்களா, உனக்கு ஒரு விஷயம் புரியல, ரெட்கிங்க்கு ஒரு விஷயம் தேவைன்னா அவன் எத்தனை பேரை வணச்சி கொள்வான், இப்போதைக்கு ரெட்கிங்க்கு நீ மட்டும்தான் தேவை, உன்னை எடுக்கிறதுக்காக இங்கே இருக்கு இன்னசென்ட் மக்கள் எல்லாரையும் அவன் வந்து கொள்ளுவான், நீயா சரண் அடைஞ்சது அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொல்லுவானா, அப்போ எனக்கு கோபம் தான் அதிகமாகும், எனக்கு கோபம் அதிகமாக நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறுவேன், உன்னால் மட்டும் இல்லை யாராலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் லியூட்டனன் வந்து பார்த்தீங்கன்னா நீ அவனை பற்றி என்ன புரிஞ்சுக்கல, அவன் எந்த எல்லைக்கு வேணாதையும் இறங்குவான், என்ன அவன் கீழே எடுக்கும்போது எனக்கு வெறும் 13 வயசு தான், நான் என் நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விசித்திரமான மிருகங்கள் அஃபெக்ட் பண்ணிச்சு, அந்த ஸ்பைக்ஸ் கிட்ட எங்கள் அப்பாவை நான் இழந்தேன், நான் கதறிட்டு இருக்கிறத கூட பார்க்காம அவன் என்னை இழுத்து என் நெஞ்சிலேயே
ஒபீடியன் டிஸ்கை பதிச்சான் அப்படின்னு சொல்லி அந்த ஒபீடியன் டிஸ்க் இருந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கிறாங்க. ஸோ இப்போ நீ வரலனா இந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் வந்து கொள்ளுவான், இதை விட எனக்கு நாட்டு மக்களை காப்பாற்ற வர வழி தெரியல அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தான் கையில் இருக்க ஈட்டியை வச்சு இந்த மாதிரி ஹல்கோட ஷோல்டரில் குத்த ஹல்க் வந்து சிரிச்சுக்கிட்டே கொசு கடித்த மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னோட டர்ன், என் அடியை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அடிக்கிற அடியில் அந்த ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈட்டி ரெண்டாக உடையுது. ஸோ இந்த பக்கம் அந்த லிட்டனண்ட்டுக்கு எல்லா விஷயங்களுமே புரிய ஆரம்பிக்குது. ஹல்க் எப்படி ஜெயிக்க முடியாது, தன்னுடைய முழு சக்தியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹல்கிட்ட ஜெயிக்கிறவங்க ஜெயிப்பாங்க, சாகிறவங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணி ஹல்கோட நெஞ்சிலே அடிக்க ஒரு மிகப்பெரிய இடி சத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுற்றி இருக்க எல்லாருமே அஃபெக்ட் பண்ணுது. ஒரு மிகப்பெரிய பூகம்பமாக பல கிலோமீட்டருக்கு அந்த அதிர்வலை வந்து பார்த்தீங்கன்னா பரவுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் ரெண்டு பேருமே தூரமாக போய் விழுந்து கிடக்குறாங்க, ரெண்டு பேருமே செம்ம வீக் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் ஹல்க் தான் பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக எழும்புறாரு. இதை பார்த்தோம்னா லியூட்டனன்ட்டுக்கு வந்து இது சாத்தியமே இல்லை, என்னுடைய ஓல்டு பவர் பழமையான சக்தியை யூஸ் பண்ணியும் நீ எப்படி உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் இதே கேள்வியை பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஆனால் உண்மையில் சொல்ல போகணும்னா அந்த ஓல்ட் பவரால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது, சண்டை செய்வோமா அப்படின்னு சொல்ல லியூட்டனண்ட் இந்த பக்கம் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிக்க வர்றாங்க. அப்போ ஷேடோமேன் பின்னாடி திரும்பி ஐயோ கடவுளே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல வானத்துலேருந்து ஒரு பா மாதிரியான ஒரு கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வந்து விழுது. இதை பார்த்தா லியூட்டனண்ட் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க்குக்கு என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கேப்சூல்லேருந்து ஏகப்பட்ட சிலந்தி மாதிரியான பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓடி வருது. எல்லாருமே ஸ்பைக்ஸ் வந்துருச்சு ஓடுங்க விட்டா இந்த உலகத்தை இதுவே அழிச்சிரும் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அது ஏன் வேலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மிருகங்களையும் அடித்து துவம்சம் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. லியூட்டனன் வந்து ஹல்கோட காலை குத்திட்டு இதெல்லாம் உன்னால தான் வந்துருச்சு, நீ சரணடைஞ்சா இதெல்லாம் நடந்திருக்காது, இப்போ இந்த உலகத்தை நீ அழிக்க போற, காப்பாத்துறேன்னு பேரில் நீ கொலகர நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா லியூட்டனண்ட் அடிக்க வராங்க. பட் அந்த அடியையே இந்த பக்கம் லியூட்டனண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி அங்கேருந்து பார்த்து போகிறாங்க. குட் பை ஹல்க், இனிமே நீ உயிரோட இருக்க போகிறதுல, சப்போஸ் உயிரோட இருந்தா என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போக இந்த பக்கம் ஹல்கோட உடம்பு நோக்கி அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அதில் ஒரு ஸ்பைக் ஹல்க் மேலே கை வைக்க ஹல்க் ஒரே அடி அடிச்சுட்டு அந்த ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூழாக மாற்றிடுறாரு. கேள்விப்பட்டது இல்லையா, நான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லி முடிக்கலை. அதுக்குள்ள அந்த ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட உடம்புல வந்து பூந்துது. ஹல்கும் தன்னோட உடம்புல தான் அந்த பித்து எடுக்க பார்க்குறாரு. பட் இருந்தாலும் நிறைய ஸ்பைக்ஸ் இந்த மாதிரி ஹல்கோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிக்கிட்டே இருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே விட்டுருங்க ஹல்கு, இனிமேல் நம்மளுக்கு சொந்தம் இல்லை, அவனை ஸ்பைக் எடுத்துக்கிச்சு, எல்லாரும் இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓட ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்புச்சு இந்த பக்கம் அந்த மக்கள் கிட்ட வராரு. மக்கள் எல்லாருமே ஹல்க் ஒரு ஸ்பைக்கா அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருக்கேன், ஹல்க் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பறந்து போனால் லியூட்டனன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குட்டி வில்லேஜில் போய் இறங்கி எல்லா மக்களையுமே வார்ன் பண்ணுறாங்க, ஃபைக்ஸ் உங்களை தேடி வந்துட்டு இருக்குன்னு சொல்லி. பட் இருந்தாலும் யாருமே பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி தெரியல. தூரத்தில் ஒரு மனுஷன் எட்டி பார்த்துட்டு உண்மையிலேயே அவங்க சொல்கிறது உண்மை தான், ஸ்பைக்ஸ் வந்துட்டுருக்கு, எல்லாருமே தப்பிச்சுப்போங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரெட் கிங் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நான் உன்னை என்ன வேலைக்கு அனுப்புனா நீ என்ன வேலையை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லியூட்டனன்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹல்கை நான் கொல்லுவேன், பட் அதுக்கு முன்னாடி உங்கள் மக்களை நான் காப்பாற்றி ஆகணும், மக்கள் தானே முக்கியம் அப்படின்னு சொல்ல ரெட் கிங் ஆமாம் 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 மக்கள் தானே முக்கியம், மக்களை காப்பாற்ற நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெட்நாட் வந்து நிற்குது. ஸோ ப்ரீவியஸாக ட்ரெட்நாட் கிட்டே இருந்து நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாரு. பட் திஸ் டைம் ஒரே ட்ரெட்நாட் பல பாம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுது. ஸோ அந்த ட்ரெட்நாட்டை பார்த்தா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கை பார்த்ததோட ரொம்பவே பயப்படுறாங்க, ஏன்னா ஸ்பைக்கே கொள்கிற சக்தி அந்த ட்ரெட்நாட்டுக்கு இருக்குது. அந்த ஸ்பைக்ஸை நெருப்பு மூலமாக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். நெருப்பு சக்தி கொண்ட அந்த பாம்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தை சுற்றி ட்ராப் பண்ணுறாங்க. ஹல்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துடுது, எதுக்கு ஹல்க் மேலே அதை போடாமல் ஹல்கை சுற்றி போடுறாங்க,
ஒருவேளை அவனை ட்ராப் பண்ண பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அது நெருப்பு வளையத்துக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்காரு. சுற்றி நெருப்பு இருக்க அந்த சமயத்தில் நெருப்பை பார்த்து பயந்த அந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி வில்லேஜை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டுருக்கு. அந்த வில்லேஜ் மக்களும் தங்க கிட்ட இருக்க அந்த ஃப்ளேம் த்ரோயர்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா ஸ்பைக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சமாளிக்கிறாங்க. ஹல்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சமயத்தில் அந்த வில்லேஜ் அந்த கிராமத்துக்கு வந்து வந்து இறங்கிடுறாரு. ஸோ அந்த இடத்துல லியூட்டனன்ட் இவரை பார்த்து இங்கேதுக்குடா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன அந்த நெருப்பு மூலயமா எரி அப்படின்னு சொல்லி கத்தும்போது என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, எரின்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்ளேம் துறையை யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹல்கோட உடம்புல அந்த நெருப்பை பாய்க்கும்போது ஹல்குக்கு ஒன்றாவில் பட் ஹல்கோட உடம்புல இருந்த அந்த ஸ்பைக்ஸ் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பலாகிட்டுது. ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் இப்போதைக்கு அந்த வில்லேஜை நோக்கி வர ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த ஒரு மனுஷன் ஃப்ளேம் துறையரை ஹல்க் கிட்ட கொடுத்துட்டு அங்கே ஓடி போக ஹல்க் இந்த பந்தில் பார்த்தீங்கன்னா ஒத்தையால் நின்று ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் வந்து எரிச்சு சாம்பலாகிட்டு இருக்காரு. இதை பார்த்தா லியூட்டனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் கூட ஒன்றா சேர்ந்து அந்த மாதிரி எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளே இப்போதைக்கு ஒரு சின்ன காதல் மலர்ற மாதிரி தான் தெரியுது. அந்த கிராமத்துக்குள்ள என்ட்ரான நம்ம மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்க அந்த மீக்கோட அடியாட்கள் எல்லாருமே மீக் இங்கே அவள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டவரை நோக்கி எல்லாருமே ஓட அந்த இடத்துல மீக் இனத்தோட குவீனை வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த குவீன் போடுற முட்டைகளை சமைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த மக்கள் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த மீக்கு சமக்கம் வந்துடுச்சு. தன்னுடைய ராணி அடைச்சி வச்சிருக்காங்களே, ஒரு ராஜாவை இதை நான் எப்படி அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ராணியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வெளியில் கொண்டு வரும்போது வழியில் வந்த எல்லா மக்களையுமே கொள்றாரு. ஏன்னா அந்த மக்கள் அவருடைய ராணியை பாடப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இனத்தோட கடைசி ராணி, கடைசி முட்டைகளில் ஈழற ராணி. ஸோ அந்த ராணி மட்டும் இறந்துட்டா இந்த பக்கம் மீக்கோட இனமே அழிஞ்ச மாதிரி. மீக் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் அந்த ராணியை பார்க்காம அவங்கள அடைச்சி வச்சுட்டு இருந்த அந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து கொல்ல போகிறாரு. ஹல்க் வந்து இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி கத்துறதுக்குள்ளேயே இந்த பக்கம் ஒரு ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணியை அட்டாக் பண்ணிட்டு. ஸோ ராணி உடம்புல அந்த ஸ்பைக் வந்து ஏறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹல்க் வந்து அவருடைய ஃப்ளேம் தோரர் கீழே போட்டுட்டு அந்த ராணியோட உடம்புல இருக்க அந்த ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கி வெளியில் எரிகிறாரு. நெருப்பு மூலியமா அந்த ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்க இப்போ ஒன்று ரெண்டு கிடையாது, ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. அந்த மொத்த வில்லேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்கு. பட் இருந்தாலும் லியூட்டனன்ட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 100,000 மக்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காப்பாற்றிட்டாங்க. ஒரு குழந்தையே இந்த மாதிரி அழாத நான் இருக்கேன் நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கி ஓடிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு வானத்துலேருந்து அந்த ட்ரெட்நாட் பாம்ப் கரெக்டாக லியூட்டனன்ட்டோட பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா விழுது. ஸோ இதை பார்த்து அந்த குழந்தை இன்னும் கதறி அழாத கண்ணு கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தன் நெஞ்சோட அணைக்க அந்த பாம்பு விழுந்து அந்த இடத்துல மிகப்பெரிய வெடி சத்தம். ஹல்க் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே திரும்பி பார்த்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கேன். அந்த இடத்துல லியூட்டனட் உயிரோடு இருக்காங்க. அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பலாகி லியூட்டனட்டோட உடம்பு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பரவியிருக்காங்க. லியூட்டனட்டுக்கு இதுதான் எல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருச்சு. ஸோ ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா லியூட்டனன்ட் பக்கத்தில் போய் கை கொடுக்க, லியூட்டனண்ட்டும் இப்போதைக்கு ஹல்கோட டீமில் சேர்ந்த மாதிரி கை கொடுத்து மேலே வராங்க. ஸோ மேலே வந்து அந்த லியூட்டனண்ட்டை, ஷேடோ மேன் உன்னுடைய பெயரை சொல்லி எங்களுடைய வார் பவுண்டில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் கூட யோசிக்காமல் என் பெயர் கயிரா, பழங்குடி இனத்தை சேர்ந்தவ, நான் ரெட்கிங்க்கு கடைசி வரைக்கும் சேவை செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன். அந்த வாக்கை இப்போ நான் மீறுறேன். இப்போ நான் ஹல்க்குக்கு சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னொரு புது மெம்பர் வார் பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றாங்க. ஹல்க்கு சந்தோஷம் ஆகிடுச்சு, இப்போதைக்கு தனக்கான ஒரு ஆர்மி கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆர்மி வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு அவ்வளோ நேரம் அந்த சண்டையை படம் பிடிச்சிட்டு இருந்த அந்த ரெட் கிங்கோட அடியாட்களை தான் பக்கம் திரும்பி, எங்கே பாருங்கடா நான் சொல்கிறத கேளுங்க, எங்களை ஈட்டி கத்தி மூலியமாக கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க, பாம்பு போட்டு எங்களை தரமட்டமாக்க பார்த்தீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சண்டை போட வச்சிங்க, நெருப்பு மூலியமாக அழிக்க ட்ரை பண்ணிங்க, பைக்ஸுங்கிற ஒரு கொடூரமான மிருகத்தை எங்கள் மேலே ஏவி விட்டீங்க. ஆனால் இது எல்லாமே என்னை கோபமாக்கிச்சு, படுகோபமாக்கிச்சு. இப்போது அந்த ரெட் கிங்கை தேடி நான் வரேன்டா, அந்த ரெட் கிங்கோட அழிவை தேடி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி பேச அந்த ஒரு விஷயம் ரெட் கிங்க்கு மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பரவுது. ஸோ அந்த இடத்துல அடிமையாக கிடந்த எல்லா மக்களும் எங்களை காப்பாற்றோர்த்தம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்த இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த ரெட் கிங், வாடா வா
வானத்திலிருந்து ஒரு தூதுவன் வந்தான். இந்த நாட்டு மக்கள் அவன் கெட்டவன் அரக்கன் நினைச்சு அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. தங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சாங்க. பல அரக்கர்களை வச்சு இந்த பக்கம் ஹல்கை கொலப்பட பார்த்தாங்க. ஆனா இருந்தாலும் அவன் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த உலக மக்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியில கொண்டு வந்தான். இப்போ இந்த நாட்டு மக்களுக்காக போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்க நிறைய குழந்தைகளுக்கு இந்த ஹல்கோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹல்க் தான் கீழே இருக்க எல்லா அடிமைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலைக்கு மேலே கொண்டு போய் சேஃபாக உட்கார வச்சிருக்க அந்த ஸ்பைக்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கணும் சொல்லி. ஏன்னா ரெட் கிங் இப்போதைக்கு ஹல்கை தேடி உலகம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் பை பேட்சா இப்போதைக்கு ஸ்பைக்ஸ் அமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ற நெருப்பு வச்சு ஒரு இடத்தை நோக்கி புஷ் பண்ணிட்டும் இருக்காரு. இதை பார்த்த வோல்ஸ்ட்ராங் கைரா வந்து ஹல்க் கிட்ட நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும், மீக் வா போகலாம் அப்படின்னு சொல்ல மீக் வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னுடைய ராணிக்கு அடிபட்டு இருக்கு, அவளுக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும், இப்போதைக்கு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வோல்ஸ்ட்ராங் அப்ப எல்லாருமே இங்கே எரிச்சிட்டு போயிடுவேன் பிகாஸ் உங்களை உயிரோட விட்டா ஸ்பைக்ஸ் உங்களத்தையே கோர் பண்ணிடும், இந்த உலக மக்கள் ஸ்பைக்ஸா மாறுறத நான் வந்து விரும்பல, இப்ப கிளம்புறோம் இல்லனா எனக்கு வேற வழி தெரியல மீக் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா ஆமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம மீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா, இவங்க தான் இங்க எண்ணத்திலே கடைசி ராணி, இவங்க அழிஞ்சிட்டா நாங்கள் அழிஞ்ச மாதிரி, எங்கள் எண்ணமே அழிஞ்ச மாதிரி, இவங்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே ஆல்ரெடி அந்த மேக்கோட ராணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் வந்து உடம்புல ஏறிட்டு இருந்துச்சு. ஹல்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா புடிங்கி வெளில இருந்துச்சாரு. மேக்கை பற்றிக்கு தன்னுடைய ராணியை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணி வந்து ஸ்பைக்காக மாறி சுற்றி இருக்க அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க் இதை பார்த்தோன்னே செம்ம காண்டாகி மீக் ஓரும்போ அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருக்க ஆயுதத்தை யூஸ் பண்ணி அந்த ராணியை அடிக்க வர மீக்கு கோவம் வந்து அவன் ராணிடா அவன் மேலே கை வைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹல்க தூக்கி தூரமா வந்து பாத்தீங்கன்னா எரியறாரு. இதை பார்த்த ஹல்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே மீக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ளேம் த்ரோவரை எடுத்து தன்னுடைய ராணியை அவரை எரிச்சு சாம்பலாக்கிறாரு. ஹல்க்கு இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் தன்னுடைய இனத்தை பாதுகாத்தா போனது தோண்டி நினைச்சிட்டு இருந்த அவனே இப்போதைக்கு மக்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த பக்கம் இம்பீரியல் ஸ்பைக்ஸ் ஆர்மியோட ஹல்க் இருக்க இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ ஹல்க் இருக்க இடத்தை நோக்கி இந்த பக்கம் 1000,00,000 ஸ்பைக்ஸை ஒரே டைமில் கொண்டு வந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் இனிமேல் இவங்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க எல்லாரும் வந்து பேசுகிற விஷயத்தை நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. ரைட்டு, இனிமே என்னால் சும்மா இருக்க முடியாது, என்னை கோவமாக்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓங்கி அந்த மலையை ஒரே ஒரு குத்து குத்த அந்த எரிமலை ரெண்டாக பொழந்து உள்ளே இருக்க அந்த லாவா எரி குழம்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வருது. வோல்ஸ்ட்ராங் உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு குத்து குத்த அந்த மலையே ரெண்டாக பொழக்குது. இதை பார்த்த உடனே இம்பீரியல்ஸ் எல்லாமே மலையே பொழக்கிறானா, இவன் தான் அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஆள் சகாரோட புள்ள அப்படின்னு சொல்ல அந்த எரிமலை குழம்புகள் எல்லாமே இந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கு. அந்த மக்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்க ஷிப்பில் ஏறி பார்த்தீங்கன்னா தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எரிமலை குழம்புக்கு நடுவில் நம்ம ஹல்க் அண்ட் கைரா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. இனி இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கைரா ஹல்கை பற்றி கேட்க நான் இருக்க வரைக்கும் உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கைரவை தான் கூடவே ஒன்றா அணைச்சிக்கிட்டேன். அங்கேருந்து ஒரே தாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடாரு. இதை பார்த்த கார்க் வந்து இந்த ரணகலத்திலேயே அவனுக்கு ஒரு கிழக்கெழுப்பு கேட்குது பார்த்தியா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க இம்பீரியல்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்கும் அவருடைய ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து அடித்து நொறுக்கிடுறாங்க. ஸோ இனிமேலும் அவங்களால ஓடி ஒழிய முடியாது, ரெட் கிங்கை எதிர்த்து நின்னாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணும்போது அங்கே இருக்க ஷேடோமேன் வந்து இந்த பக்கம் ஓல்ட் ஸ்ட்ராங்கை பார்த்து நாம் நம்முடைய எல்டர்ஸ் கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும், அவங்க நினைச்சா கண்டிப்பாக இந்த போருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல ஹல்க்கு கவலைப்படாதீங்க, யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, நானே அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்ல ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னால் முடியும் தான், ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கும் உதவி தேவை, அட்லீஸ்ட் உனக்காக இல்லாட்டியும் மக்களுக்காக வந்து அவங்கள பாரு அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி இவங்களுடைய எல்டர்ஸை பார்க்கறதுக்காக காடு மலைன்னு சொல்லி தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பாலைவனத்தில் இவங்க எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மணல் புயல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால எல்லாருமே இப்போதைக்கு தார்பாய் கழியில ஒழிஞ்சுக்கிற அந்த சமயத்தில் ஹீரோயும் தி ஷேடோ வந்து தன்னுடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எல்லாருக்குமே அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான், என்னுடைய மக்கள் இனத்தில் நான் வந்து பிறக்கும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை எனக்கு சொன்னாங்க, இந்த உலகத்தை காப்பாற்ற ஒருத்தன் வருவான்னு சொன்னாங்க, அந்த ஒருவன் ஏன் நானாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த உலகத்தை காப்பாற்றுற ஒருத்தனை பல வருஷங்கள் தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தேவையான ஸ்கில்
அறிவியல் சலமை வளர்த்துக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் நான் தான் அந்த தீர்க்க தரிசனம் சொன்ன ஆளான் செக் பண்ணுறதுக்காக என்னுடைய எல்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. என் கண்ணை பார்த்தாங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக நான் அந்த ஆள் கிடையாதுன்னு சொல்லி இந்த பக்கம் என்னை பார்க்க வந்த அந்த எல்டர் நான் தள்ளி விட்டுட்டேன். ஸோ அப்பத்துலேருந்து என்ன அந்த கூட்டத்துலேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இப்போது நான் சொல்கிற விஷயத்தை எல்லாருமே நம்புவாங்க. ஏன்னா நம்ம கூடவே உயிரோட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் இருக்கிறான், அவர் தான் அந்த ஹல்க் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அந்த மணல் புயல் போயிடுச்சான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது வந்தது மணல் புயல் கிடையாது, இந்த பக்கம் ஏகப்பட்ட அரக்கர்கள் தங்களை நோக்கி ஓடி வந்திருக்காங்க சொல்லி ஹல்க்கு கோபமாகி ஒவ்வொரு அரக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஹீரோயும் அவங்க கூட இருக்க எல்லா மெம்பர்ஸும் வெளியில் வந்து ஹல்க்கு உதவி செய்ய முற்படும் போது அந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு ஹல்க் நிறுத்து அவங்கள அடிக்காத, அவங்க சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்லை, அவங்க தான் நீ தேடி வந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்வது. அந்த மான்ஸ்டர்ஸே ஒரு வாகனமாக இந்த பக்கம் எல்டர்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஹெரோயம் அந்த எல்டர்ஸ் கிட்ட இவன் தான் ஹல்க், இவன் தான் அந்த சக்கரோட பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது எல்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை உடனே அப்படி முடிவெடுக்க முடியாது, கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணி தான் ஆகணும், இவனுக்கு அந்த டெஸ்ட்டு வச்சா மட்டும்தான் இவன் வந்து சக்கரோட பிள்ளையா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹல்க் ஹெரோயம் ஹோல்ஸ்ட்ராங் சொல்லி மூணு பேரையும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய இடத்துக்கு வந்து எல்டர்ஸ் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஷிப் இருக்கிறத பார்த்து ஹல்க் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்தவங்க கிடையாது, வேற ஒரு உலகத்துலேருந்து இங்கே வந்தவங்க, இந்த உலகம் எங்களுக்கு உயிரை கொடுத்துச்சு, எங்கள் உயிரை காப்பாற்ற உதவி செஞ்சிச்சு, அந்த உலகத்துக்கு நாங்கள் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்ல, ஸோ அதனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகத்தை அழிக்க ஒருத்தன் வருவான், இந்த வேர்ல்ட் பிரேக்கர், அவனுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம், நீ அந்த வேர்ல்ட் பிரேக்கராக சக்கார் சானு தெரியல, ஆனால் அடிமைகளை காப்பாற்றிருக்கேன், உனக்கு அந்த டெஸ்ட்டு வச்சா மட்டும்தான் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவது ஹல்க்கும். சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்ல எல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹல்க் மேலே ஒரு வித்தியாசமான மேஜிக் ஏவி விடுறாங்க. ஸோ ஹல்க் இப்போதைக்கு தன்னுடைய மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு, அவருடைய மைண்டில் இருக்க எல்லா கெட்ட விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வர்றாரு. எல்டர்ஸ் ஹல்க்கை பார்த்து இந்த உலகத்தை ஒன்று சேர்க்கணும் நினைக்கிற ஒருத்தன் கண்டிப்பாக எமோஷனலாக ஸ்டேபிளான ஒருத்தனாக தான் இருக்க முடியும், ஸோ மனசு ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆழ் மனசில் இருக்க எல்லா பயங்களையுமே வெளியில் கொண்டு வர்றாரு. அதில் அவெஞ்சர்ஸ் இலுமினாட்டி இந்த பக்கம் நம்ம ஹல்கா அந்த உலகத்தை விட்டு வெளியில் அனுப்பின அந்த துரோக செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு முதல்ல ஞாபகம் வருது. அயன் மேன் நீ இந்த உலகத்துக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் இந்த உலகமே உன்னை வெறுக்குது ஹல்க் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஆமாம் இந்த உலக மக்கள் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, ஏன் நீ இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்குறாரு ஹல்க்கு. நானாடா கேட்டேன் இந்த உலகத்தை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது தானே செய்யணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களடா அப்படின்னு சொல்லி நம்ம அயன்மேன் முகத்தில் ஒரு குத்து விட அவர் அந்த கனவு உலகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு. எல்டர்ஸ் ஹல்கை பார்த்து உன்னோட மனசில் இருக்க வெறுப்பே உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எப்படி இந்த உலக மக்களை ஒன்று சேர்க்க போகிற அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபத்தோட இப்போதைக்கு ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வராரு. நீங்கள் என்ன வேணாச்சும் பேசிக்கோங்க, ஆனால் நான் தேடி வந்த விஷயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த எல்டர்ஸ் வந்த அந்த ஷிப்பு ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துகிட்டு போவோம் சண்டைக்கு அப்படின்னு சொல்லி ஒத்த கையில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி நிற்கிறாரு. இந்த பக்கம் ஸ்பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கோட ஆர்மி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எங்கடா போனவனை காணும் சொல்லி மீக்கி கேட்க அதுக்குள்ளேயே ட்ரெட்நாட்ஸ் அவங்களுடைய அந்த ஃபயர் பாம்பு யூஸ் பண்ணி ஸ்பைக்ஸ் அழிக்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலே அங்கே நடு நடுங்கி நிற்க திடீர்னு அந்த ட்ரெட்நாட் பின்னாடி திரும்புது. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி நம்ம கோரி கெட்டி பார்க்க அந்த எல்டர்ஸோட ஷிப்புக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் அண்ட் ஓல்ட்ஸ்ட்ராங் ரெண்டு பேருமே நின்று அந்த எல்லா ட்ரெட்நாட் ஷிப்பையும் வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஓல்ட்ஸ்ட்ராங் உனக்கு ஒரு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன், நம்ம ஷிப்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டே சண்டை போடலாமே, ஏன்னா அவங்களுடைய அந்த பாம்பு எதுவுமே இந்த எல்டர்ஸோட ஷிப்பை ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து ஃபுட்போட்டில் சண்டை போடுறதா எனக்கு பிடிக்கும் கண்ணு, அதுதானே செம ஃபன்னு அப்படின்னு சொல்லி அந்த சண்டை போடுறத வந்து பார்த்தீங்கன்னா ரசித்து ருசிச்சு பண்ணுறாரு. எல்லா ஷிப்பையுமே அடித்து நொறுக்கி தெரிக்க விடுறாரு. கிட்டத்தட்ட ரெட் கிங்கோட பாதி ஆர்மியை காலி பண்ண நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெட் கிங் அட்டாக் பண்ணுறதுக்கான சரியான தருணம், நம்ம கிரவுன் சிட்டிக்கு போவோம் அங்கன்னு சொல்லி எல்லா மக்களுமே தன்னுடைய மொத்த ஆர்மியை ஒன்றா சேர்த்துக்கிட்டு அந்த கிரவுன் சிட்டியை நோக்கி பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அந்த இடத்துல ஆல்ரெடி ரெட் கிங் அவருடைய ஆர்மரை போட்டுக்கிட்டு எல்லா சின்ன சின்ன மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்கிட்டு இருக்கான், ஏன்னா இவரால் ஹல்க் கொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு காண்டில். தூரத்தில் ஹல்க் தன்னுடைய ஆர்மியோட நிற்கிறத பார்த்து எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹல்க் அப்படின்னு சொல்லி கரகோஷத்தை எழுப்புறாங்க. மேக் எல்லா மக்களையுமே உன்னை நம்புறாங்க, சண்டைக்கு போக தயாரா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ இல்லை ஒரு நிமிஷம் நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்கு. மேக் அவங்க பேசுறது உனக்கு கேட்குதா, ஸ்பைக்ஸ் பேசுறது உனக்கு கேட்குதுல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்ல மீக்கு ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த செம்மிங் பவரை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஹல்க் ஓல்ட்ஸ்ட்ராங்
அண்ட் மீக் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸோட மூதாதையர்கள் இருக்க இடத்தை நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த எலோ வந்து நம்ம உடனே அவங்களை தடுத்து நிறுத்தி ஆகணும், இப்போதைக்கு போருக்கு நடுவில் இவங்க திடீர்னு இப்படி போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு அவர் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயும் நாம ஹல்குக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவன் பேச்சை நம்ம கேட்டுதாகணும், ஏன்னா அவன் வந்து அந்த சக்கரோட புள்ள அப்படின்னு சொல்லும்போது எலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலகால் புரியல. நம்ம ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம், ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நாம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயும் இல்லை நம்ம ஹல்குக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எலோவுக்கு வேற வழியே தெரியல, செம்ம கடுப்பில் போய் பார்த்தீங்கன்னா பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த ஹல்கு மேக் அண்ட் வோல்ட் ஸ்ட்ராங் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸை நோக்கி போக ஸ்பைக்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் மூணு பேருமே கவர் பண்ணிடுது. ஸோ அந்த இடத்துல ஸ்பைக்ஸோட மூதாதையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாங்க. அவங்க பேசுறது ஒன்லி மீக்கு மட்டும் தான் கேட்கும். ஸோ மீக் மூலியமாக அவங்க பேசுறத இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்குக்கு வந்து டிரான்ஸ்லேட் செய்கிறாங்க. அதில் அந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்குக்கு முதல்ல நன்றி சொல்கிறாங்க. வழக்கமாக எல்லாருமே எங்களை அடித்து நொறுக்குவாங்க, ஆனால் நீ நாங்கள் பேசுறது விஷயத்தை கேட்கணும்னு சொல்லி நிற்கிறேன், உண்மையிலே அதுக்கு நன்றி. நாங்கள் ஒன்றும் கெட்டவங்க கிடையாது, இந்த உலகத்தை அழிக்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது, ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல, பசி பல வருஷ பசி. உண்மைதான் நாங்கள் உயிரோடு இருக்க பொருட்களை தொட்டு கொள்றவங்க தான், ஆனால் நாங்கள் உண்மையிலே இப்படி இருந்தவங்க கிடையாது, நாங்கள் சும்மா விண்வெளியில் பறந்து திரியிறவங்க. இந்த அண்டத்தில் இருக்க நட்சத்திரம் வெளிப்படுத்தான அந்த காஸ்மிக் எனர்ஜியை சாப்பாடாக சாப்பிட்டு வாழ்கிற மிருகங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களாக நான் தேடி போக இந்த உலகத்தோட நட்சத்திரத்தை தேடி நாங்கள் வந்தோம். அந்த இடத்துல ரெட் கிங் எங்கள் எல்லாரையுமே இந்த சக்கருக்குள்ளே வர வச்சுட்டான். ஸோ சக்கருக்குள்ளே வந்த நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலில் தான் இருந்தோம், ஆனால் பசி யாரை விட்டுச்சு, அதனால தான் இருக்க எல்லா மக்களையும் கொல்ல ஆரம்பித்தோம். நிறைய மக்கள் கோடிக்கணக்கான மக்களை கொன்று எங்கள் உணவாக எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எங்கள் இனத்தையும் காப்பாற்றணும் தானே. ஆனால் அந்த ரெட்கிங் என்ன பண்ணானா, எங்கள் எல்லாருமே கொண்டு போய் இந்த சக்கரோட நிலவில் அடைச்சி வச்சுட்டான். அவன் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற அப்படி பண்ணலை, எங்களை அவன் அடிமையாக வச்சிருக்க பண்ணான். உனக்கு தெரியாது ஹல்க், பல வருஷம் இந்த சக்கரோட நிலவில் அடிமைகளாக இருந்தோம், பசியில் எங்கள் இன மக்களையே நாங்கள் சாப்பிட்டோம், பல வருஷங்களாக இப்படி தான் பார்த்திங்கனா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு எங்களை திரும்பவும் இந்த நகரத்துக்கு கொண்டு வந்தான், ஏனுங்கன்னு தெரியல. ஆனால் சாப்பாடே பார்க்காத என் பிள்ளைகள் இப்போதைக்கு எல்லாருமே கொலை பண்ண முற்படுறாங்க. எங்களால் அவங்கள கட்டுப்படுத்த முடியும், ஆனால் என்ன கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும், நீ எனக்கு உதவி செஞ்சா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து போடுறாங்க. ஹல்க் அந்த ஸ்பைக்ஸ் கூட பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் எல்லோ கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் தனக்கான ஒரு கூட்டத்தை தெரிவித்துக்கிட்டு ஹல்க் வர வரைக்கும் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் அவனை தனியாக எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெட்கிங்கை எதிர்க்க போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்கிங் கரெக்டாக எல்லோ முன்னாடி வந்து நிற்க எல்லோக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியல. எங்கள் இன மக்களுக்கு நீங்களே துரோகம் பண்ண எப்படி, சரி எப்போதைக்கு என் கையால் சாக போகிறேன், உன்னை நான் எரிச்சு கொள்ளட்டா இல்லை தலையை வெட்டி கொள்ளட்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் அந்த இடத்துல வந்து இறங்கி உன்னை அடிச்சு கொண்ட எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க இந்த பக்கம் ஹல்க்கு பின்னாடி ஒரு ஸ்பைக் ஆர்மி மட்டும் இல்லாம அவருடைய அடிமைகளோட ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா நிற்குது. ஹல்க் ரெட்கிங்கை பார்த்துட்டு இந்த டைம் தான் நீ சரண்டர் ஆக வேண்டிய டைம், என் பின்னாடி பார்த்தல ஒரு மிகப்பெரிய படையை நிற்குது, உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரெட் கிங் நகர்ந்து போகடா அடிமைகளா அப்படின்னு சொல்லி தங்கிட்ட எனக்கு அந்த நெருப்பை வச்சு அவரை சுத்தி இருந்த ஏகப்பட்ட இன்னசென்ட் மக்களை கொண்டுட்டு அந்த பச்சை மனிதனை நான் தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பை பாய்க்க ஹல்க்கு பின்னாடி போய் விழுந்து மேக் உன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி இந்த மக்களோட மனசில் இருக்க விஷயத்த அந்த ரெட்கிங்கு காமி அப்படின்னு சொல்லும்போது மேக்கும் அந்த விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் அந்த ரெட்கிங்கால் அழிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் இருக்க அந்த ஞாபகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெட்கிங்கை சூழ்ந்து நிற்குது. அதில் லியூட்டனன்ட் தன் கண் முன்னாடி ஒரு குழந்தை இறந்ததை பார்க்குறாங்க. அந்த ஹல்க் வந்து பல பேர் கூட சண்டை போடுறதை பார்க்குறாங்க. ரெட்கிங்கோட மக்களே அவங்களுக்கு சொந்தமானவங்களை நிறைய பேர் இழந்து கதறி அழுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்கிங் மைண்டில் வந்து தெரியுது. ரெட்கிங் அதை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து இறக்கப்படுவேன்னு நினைச்சியா, இதெல்லாமே எனக்கு தெரியாம நடந்துச்சு நினைச்சியா, இதை நான் வேணும் தாண்டா பண்ணேன், அப்படி பண்ணாத அந்த மக்களுக்கு ஏமால பயம் இருக்கும், ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்ல அந்த ஹல்க்கு சாவுடான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெட்கிங் அடிக்க ரெட்கிங் அதை கொஞ்சம் தடுக்கிறாரு. அதனால ஹல்கோட கையில இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வழியுது, என்ன உனக்கு அடிப்படுதுல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரெண்டு பேருக்குள்ளே மரண பகமான சண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஆமாடா ரத்தம் வழியுது, ஆனால் அந்த ரத்தத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் உச்சி மண்டை கேறும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் அந்த ஆர்மரை போட்டு அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட ரெட் கிங் உனக்கு மட்டும்தான் கோபம் வருமா, எனக்கும் வருண்டா அப்படின்னு சொல்லி தாக்கிட்ட இருக்க அந்த ராக்கெட்டை தூக்கி நம்ம ஹல்க் மேலே ஏறிய ஹல்க் அந்த ராக்கெட்டோட நெருப்புலேருந்து வெளியில் வந்து என் அளவுக்கு உன்னால் கோபமாக முடியாதுன்னு சொல்லி ஒரு அடி அடிக்கிறாரு. அதில் நம்ம ரெட் கிங்கோட ஆர்மர் வந்து பார்த்தீங்கன்னா சில்லு சில்லான்னு நொறுக்குது. சரி ஹல்க் சரி,
உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். உன் தலையில இருக்க முடிகை எல்லாத்தையும் புடுங்கி என் காலில் இருக்க பத்தியா தூசி அதை தொடச்சி விட்டுட்டு என்கிட்ட எட்டு தடவை என்னை விட்டுடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி கெஞ்சி பிச்சை எடு. நீ மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்க எல்லா மக்களையுமே உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் என்னடா வளர்ற அப்படின்னு சொல்ல ரெட் கிங் வளரலடா இந்த உலகத்தையே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்க மிகப்பெரிய கோல்டன் பட்டனை புஷ் பண்ண அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா பொளக்குது. நம்ம ஹல்குக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க கோர்க் வந்து அவன் இந்த உலகத்தை ரெண்டா பொளக்க பாக்குறான். இந்த மேல இருக்க பிளேட் டெக்டானிக்ஸை புதுக்கி மூவ் பண்றது மூலியமா இந்த உலகம் அழிய போகுது. அவன் நம்ம எல்லாரையும் கொண்டுட்டான். இந்த பிளேட் டெக்டானிக்ஸ் ரெண்டா பழக போகுது அப்படின்னு சொல்ல பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாருமே ஹல்கால இதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா, ஹல்கால நம்மளை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்க கார்க் வந்து ஹல்க் கிட்ட இருக்க இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த உலகத்தை ரெண்டா உடைக்க வேணாச்சு முடியும், ஆனா உடஞ்சிருந்த பொருளை அவனால ஒட்ட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் ஒரு செகண்ட் கூட பாத்தீங்கன்னா யோசிக்காம அந்த எரிமலை குழம்புக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா குதிக்கிறாரு. ஹல்க்கு ரெண்டா பழக்கப்பட்ட அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் அந்த உலகத்தையே ஒன்னா இணைச்சு வச்சிருக்க அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கையால் பிடிச்சு பிளக்க விடாம தடுக்கிறாரு. அவரை சுத்தி இருக்க அந்த எலிமலை குழம்புகள் கொஞ்சம் கொஞ்சமா ஹல்கோட அந்த மேல இருக்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சு சாம்பலாக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ரெட் கிங் இது சாத்தியமே இல்ல, இந்த மாதிரி யாராலுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி தைரியம் இவனுக்கு யார் கொடுத்தா, இவ யாராம அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பயத்துல அப்படியே நடு நடுங்கி போய் நிக்க இந்த பக்கம் ஓல்ட் ஸ்ட்ராங் இந்த உலகத்தை பிடிச்சிருக்க அந்த பிளேட்ஸையே இவன் மாத்தி வச்சிருக்கான், எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோர்க் வந்து கண்டிப்பா சாத்தியம் தான், ஏன்னா அவன் ஹல்க், ஹல்கால முடியாத காரியம் ஒண்ணு இருக்க அப்படின்னு சொல்ல நீ தானே அவனால முடியாதுன்னு இப்ப கொண்டதுக்கு முன்னாடி சொன்ன அப்படின்னு சொல்லி ஓஸ்டாங் கேட்க அப்படின்னா வந்து கொஞ்சம் காண்டாமா, ஐ மீன் அவன் காண்டானாதான் ஏகப்பட்ட விஷயங்களை ஈஸியா பண்ணி முடிக்கிறான், என்ன ஹல்க் நான் சொல்றது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து குதிச்சு மேல பறந்து வராரு. அவரை பிடிச்ச நம்ம கார்க்கு அப்படியே இழுத்து நம்ம ரெட் கிங் நோக்கி ஏறிய ரெட் கிங் அவரை பார்த்து இன்னைக்கு நான் கொல்லாம விடமாட்டேன்டா சொல்லி ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியில் அவருடைய மொத்த ஷீல்டு வந்து பாத்தீங்கன்னா நொறுங்கி அந்த சிட்டி அந்த நகரத்தை விட்டு பல கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தள்ளி போய் பக்கத்துல இருக்க ஒரு குட்டி வில்லேஜ்ல போய் விழுறாரு. ஸோ இந்த வில்லேஜ்ல தான் பாத்தீங்கன்னா வைல்ட் பேர்ட்ஸ் ரொம்ப காலங்கள் அட்டாக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இவர் வந்து விழுந்ததை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாருமே ஒரு வைல்டு பாட் வந்திருக்கு எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் கிங் திரும்பி பார்த்து நான் அடிமைகளா, நான் வைல்டு பாட்டா, நான் தாடா உங்க அரசன் அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அப்போ வரைக்குமே வைல்டு பாட் மக்களை தான் கொண்டுட்டு இருந்துச்சு, இப்போ அரசனையே பாட் பாட்டா பிரிச்சு கொல்ல ஆரம்பிக்க இந்த பக்கம் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கத்த எல்லா அடிமைகளுமே ஹல்க் வாழ்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறக்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லோ இப்போதைக்கு அந்த அரசனோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி பாய ஹல்க் வந்து அதை தடுக்கிறாரு. அவங்க எல்லாருமே அரக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த உலகத்தில் இருந்த ஒரே ஒரு அரக்க செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ரெட் கிங்கோட ஹெல்மெட்டை தூக்கி நசுக்கி எறிகிறாரு. மக்களுக்கு இப்போ விடுதலை அளிக்கப்படுது. ஹல்க் மக்கள் சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டே இந்த பக்கம் அந்த ஸ்பைக்ஸோட தலைவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள வந்து போறாங்க. ஸோ ஓல்ட் ஸ்ட்ராங்கிங் என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா சுத்தமா புரியல. கோர்க் ஹல்க் நீ ஜெயிச்சிட்ட, நீ தலைவனா மாறணும், இந்த நாட்டு மக்களுக்கு அரசனா மாறணும், இந்த உன் கிரீடம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹல்கே வந்து பார்த்தீங்கன்னா காணும். ஹல்க் ஒரு ரூம்ல இப்போ தனியாக இருக்காரு. ஓல்ட் ஸ்ட்ராங் ஹல்க்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க அந்த இடத்துல ஹல்கோட உடம்புல இருக்க எல்லா காமா ரேடியேஷனுமே அந்த ஸ்பைக் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடா சாப்பிட ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க நட்சத்திரத்தோட காமா ரேடியேஷனை சாப்பிட்டு வாழ்றவங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த ஹல்கோட உடம்புல இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டு ஆச்சரியம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் நம்ம ஸ்பைக் கூட போட்ட அந்த மிகப்பெரிய டீல். ஓல்ட் ஸ்ட்ராங் ஹல்க்கை பார்த்து உன்னால இதை கடைசி வரைக்கும் பண்ண முடியாது, ஹல்கால கூட இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது வேற வழியில் நான் உங்க கூட டீல் போட்டிருக்கேன், இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லும்போது அந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹல்கை உயிரோடவே சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்கிறானே, இவன் தான்டா உண்மையான அரசன், இவன் தான் உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லி ஹல்கு கூட கையை பிடிச்சிட்டு ஒன்று நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நம்ம ஹல்கோட உடம்புல இருக்க சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த ஓல்ட் ஸ்ட்ராங் நீ எதுக்கு இப்படி பண்ணுற, உன்னால் இதை கடைசி வரைக்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து இப்போ நான் அதை தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் பேனராக மாறி திரும்ப ஹல்காக மாற விஷயத்த ஓல்ட் ஸ்ட்ராங் நோட் பண்ணுறாங்க. கயிறு அதை நோட் பண்ணி நீ செத்துருவ ஹல்க் அப்படின்னு சொல்ல அவன் மேலே இவங்க சாப்பிட்ற வரைக்கும் யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை என் மேலே இருக்க சக்தி அவங்க சாப்பிட்ற வரைக்கும் யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி டக்குன்னு மழுப்புறாரு. ஸோ ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பறது போக ஹல்க்
தன்னை மூடி இருக்க அந்த டவலை எடுத்து ரொம்ப பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு. மக்கள் எல்லாருமே ஹல்கை பார்த்து ஆரவாரம் பண்ணுறாங்க. பச்சை மனிதன் வாழ்க அப்படின்னு சொல்லி கத்த சுற்றி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை மனிதன் இல்லைடா பச்சை அரசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மக்கள் எல்லாமே ஹல்க்குக்கு தேவையான உணவை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஹல்கை மக்கள் கொண்டாடுறத பார்த்து உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க. பூமியில் யாருமே இந்த மாதிரி ஹல்கை கொண்டாடினது கிடையாது. ஸோ ஹல்க் இப்போதைக்கு ஒரு சொந்த ஊரிலே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கோட பார்த்திங்கன்னா சந்தோஷமாக நடந்து போகிறாரு. ஸோ மொத்த நகருமே இப்போ ஹல்கோட ஆர்மி கண்ட்ரோலில் தான் இருக்க. அந்த சமயத்தில் சில சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்கள தேடி தேடி எல்லோ அன்மீக்கு வந்து பார்த்திங்கன்னா தம்சம் பண்ணிகிட்டு இருக்க. அந்த சமயத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு சோல்ஜர் இந்த மாதிரி எல்லோவை பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோவுக்கு தான் கண்களே அவங்களால நம்ப முடியல. அம்மா நீங்கள் என்ன உயிரோடவா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்குமா ஆனால் நீங்கள் எதுக்கு எங்களை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த உலகம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது இதில் அரக்கர்களுக்கு என்ன வேலை அதனால தான் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மேக் வந்து இந்த அரக்கர்கள் தான் உங்களுடைய உலகத்தை திருப்ப உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு கொஞ்சம் நன்றி உணர்ச்சி உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லோட அம்மாவை அவங்க கண்மணாடி அடிக்க வர எல்லோவுக்கு கோவம் வந்து இந்த பக்கம் மேக் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டியா உங்களை மாதிரி இருக்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மூளை தானே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட இந்த பக்கம் எல்லோவுக்கு பின்னாடி எல்லா சோல்ஜர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றை சேர மேக் வெர்சஸ் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த கார்க்கு வந்து எதுக்கு நான் சண்டை போட்டுட்ருக்கீங்க இப்போ தான் ஒரு சண்டை போட்டுது அதுக்குள்ளே இன்னொரு சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹல்க் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்துறாரு. அறிவு கெட்டவனுங்களா ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்கன்னு சொல்லி மேக்கை கழுத்து பிடிச்சி கேட்க அவதான் முதல்ல என் சுற்றி இருக்க எல்லா மக்களையுமே அரக்கங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கவும் ஆரம்பித்தா அதுக்காக தான் தேடி படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹல்க்கு உங்களுக்கு சண்டை தானே போடணும் அப்போ இந்த உலகத்தோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ரெட்கிங்கோட அரினாவை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. அதில் இந்த பக்கம் எல்லோட ஆர்மி தனியாகவும் மேக்கோட ஆர்மி பார்த்தீங்கன்னா தனியாகவும் இருக்குது. எல்லா மக்களுமே அந்த சண்டையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. சாகிற வரைக்கும் சண்டை போடணும் அண்டு யார் முதல்ல சாகுறாங்களோ அவங்கள சுற்றி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே மற்றவங்க சொல்கிறத கேட்டு தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஸ்ட்ராங் எல்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு ஹல்க்கு ஜெயிச்சிட்டாங்க ஹல்க் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வராங்க. ஆனால் இந்த இடத்துல ஹல்கும் ரெட் கிங் மாதிரியே இவங்க ரெண்டு பேரையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இவன் கண்டிப்பாக சக்கரோட பிள்ளையே கிடையாது இவனும் ரெட் கிங் மாதிரி தானே சண்டை போட வைக்கிறான் அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பமாகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்கும் கையில் வெப்பன்ஸோட வந்து இறங்குறாரு. இதை பார்த்தோன்னா எலவன் மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. இவன் கூட சண்டை போடணுமா செத்தண்டா சாமி நீ எதுக்குடா சண்டைக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் தானே சண்டை போட்டு ஜெயிக்கணும் நீங்கள் என்ன சண்டை போட்டு ஜெயிங்கடான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிக்க வர ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே அவங்கள சுற்றி இருக்க எல்லா ஆர்மி மெம்பர்ஸும் மீக் அண்ட் எலோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து ஹல்கை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹல்கோட உடம்புல ஏகப்பட்ட ஈட்டிகள் வாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிய ஹல்கு சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி சண்டை முடிஞ்சுது இப்போ இருக்க மாதிரியே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கோங்கடா இப்போ உங்கள் கோபத்தை எல்லாத்தையும் ஏமால காட்டிட்டீங்க இந்த கோபத்தை எல்லாத்தையுமே இங்கே இறக்கி விட்டுட்டு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது எல்டர்ஸ் சே இவனை ஒரு நிமிஷம் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே மேபி இவன் எல்டர்ஸோட பிள்ளையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சில் மாதிரி உருவாக்கி நம்ம மகள் கூட உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதில் எல்டர்ஸ் நாங்கள் வழக்கமாகவே இந்த சக்கரோட அரசர்கள் கூட ஒரு ஷேடோ பேக்ட் ஒன்று போடுவோம் அதில் அரசர்களுக்கு கூடவே உறுதுணையாக இருக்கிற மாதிரி எங்கள் நாட்டு மக்கள் ஒருத்தரை கொடுப்போம். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு உங்கள் கூட ஒரு ஷேடோ பேக்ட் போட வந்திருக்கோம் உங்களுக்கு உதவியாக கயிறாக இருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுச்சு நின்று எனக்கு உதவியா என்னை காப்பாற்றுற ஒரு படை தளபதி எனக்கு கயிறா தேவையில்லை எனக்கு ராணியா கயிறா தேவைன்னு சொல்லி கையை நீட்ட கயிறை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே செம்ம சந்தோஷத்தில் இந்த பக்கம் ஹல்கோட கையை பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் கோர்கு அட்ராஸ் சக்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்கும் கயிறாவும் ஒரு ரூமுக்குள்ள போகிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸோட நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. என் முன்னாடி வந்து உட்காரு ஹல்க் நான் சொல்கிற எல்லாத்தையுமே உன் அடி மனசுலேருந்து உண்மையாக சொல்லு அப்படின்னா தான் இந்த நெருப்பு எரியும் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு மேலே கையை வச்சுக்கிட்டே என் கூட சேர்ந்து இந்த நெருப்பில் எரிவியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்கும் நான் எரிவேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் உடல் ஆவியை நான் உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி உன் உடல் ஆவியை என்கிட்ட கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்கும் அதற்கு ஐ வில் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் கடைசியாக உன்னை பற்றி இருக்க எல்லா உண்மைகளும் தெரிஞ்சாகணும் என்கிட்ட காமி ஹல்க் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. அண்ட் அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ப்ரூஸ் பேனராக மாறுறாரு. இதை பார்த்த உடனே கைராவுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. ஹல்க் உன்னை உண்மையிலே நேசிக்கிறான் கைரா நீ அவங்ககிட்ட கேட்ட அதனால தான் ஹல்க் என்னை வெளியில் கொண்டு வந்தான் அண்ட் இதை பார்த்தோன்னே நீ என்ன வேணாச்சும் முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது கைரா
ஷகீரா ப்ரூஸ் பண்ணருக்கு முத்தம் கொடுக்க ப்ரூஸ் பண்ண உடனே ஹல்கா மாறுறாரு. ஸோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு வெளியில் வர மக்கள் எல்லாருமே ராஜா ராணி வாழ்க அப்படின்னு சொல்லி கத்த இந்த சக்கருக்கு புது ராஜா ராணி கிடைச்சிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்கும்போது நம்ம மேக் அண்ட் ப்ரூடு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து இறங்கினா அந்த ஷிப்பை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக உள்ள போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு அந்த ஷிப்பை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியிருக்க அந்த சமயத்தில் என்ன மெசேஜஸ் அதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட்டி பார்க்கும்போது அதில் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டாக்டர் ஸ்டேஞ்ச் அயன் மேன் சொல்லி எல்லாருமே ஹல்க் கிட்ட கடைசியாக பேசின அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. ரேட் ரிச்சஸ் எங்களுக்கு வேற வழி தெரியல ப்ரூஸ், நிக் ஃபியூரி தான் அந்த பிளானை போட்டார், நீ இந்த உலகத்துக்கு பாரமாக இருக்கியா, ஆனால் தான் உங்களை நாங்கள் எங்கிறது வெளியில் அனுப்புகிறோம்னு சொல்லி அந்த கடைசி மெசேஜை பார்த்த மீக் வந்து பார்த்தீங்கன்னா யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ப்ரூட் வந்து இவங்க தான் மனுஷங்க ஹியூமன்ஸ், இவங்க எல்லாருமே ஹல்க ப்ரூஸ்ன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, நண்பர்கள்னு சொல்கிறாங்க, அவனுக்கு எல்லாமே மறந்து போனதான் சொன்னான் நம்மக்கிட்ட, ஆனால் இனிமேல் அவனுக்கு மறக்காது, உண்மைகள் எல்லாமே வெளியில் வரப்போகுது. ஹல்க் ஹல்க் நான் பேசுகிறது கேட்குதா? எனக்கு தெரியும் ஹல்க் நீ வருவானே, இங்கே பார்த்தியா உன்னுடைய ஷிப்பை நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டோம், அதில் வித்தியாசமாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது, நீ மேபி அந்த மெசேஜை பார்த்தா உனக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம், அதுக்காக உன்னை கூப்பிட்டேன், நீ வந்தால் அந்த மெசேஜை பாரு அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சே மனுஷங்களா அப்படின்னு சொல்லி முன்னாடி வராரு. அந்த இடத்துல நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அயன் மேன் டாக்டர் ஸ்டேஞ்ச் அண்ட் பிளாக் போல்ட்னு சொல்லி யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காங்க. முக்கியமாக ரீட் ரிச்சர்ஸ் நீ இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணுறேன்னு பேரில் நிறைவே நிறைவே அடித்து நொறுக்கியிருக்கா ஹல்க், அந்த ஒரு காத்தினால்தான் நான் உங்களை வேற ஒரு இடத்துக்கு வேற ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்பி வைக்க போகிறேன், எதையும் தப்பாக நினச்சிக்காத ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல பின்னாடி இந்த மீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்ன்னு சொல்கிறானே ப்ரூஸுங்கிறது நீதானா ஹல்க் நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க ரீட் ரிச்சர்ஸ் அந்த உலகத்தில் எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராது, நீ சந்தோஷமாக இருப்பேன் அண்ட் கண்டிப்பாக நீ தேடுற அமைதி அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹல்க் வந்து அமைதியா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கம்ப்யூட்டர் சிஸ்டமே அடித்து நொறுக்கிறாது. 24 மணி நேரம் அதை கஷ்டப்பட்டு உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்த இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கோட இருக்கேன், மேக் எல்லாருமே இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹல்க்கும் இந்த வேலையில் எல்லாமே பார்க்காது மீக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாரு. அவர் அவருடைய ஒய்ஃப் பக்கத்தில் போய் படுக்க ஹல்க் எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க, கீழே பார்த்தா தரையை காணோம், ஹல்க் நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கயிறை தூக்கிட்டு அந்த இடத்துல பறந்துக்கிட்டே ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க. ஸோ அந்த இறங்கின இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பீஸ். ஸோ இதை பார்த்த உடனே கயிறா நாம் எதுக்கு இப்போ ஸ்டெப்பீஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் வந்து நீ தானே சொன்ன இந்த இடத்துல அமைதி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லி, இங்கே வந்தால் நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொன்ன, எனக்கு இந்த ராஜா பதவியெலாம் வேணாம், நான் ராஜாலாம் கிடையாது, நான் ஒரு அரக்கேன், இந்த உலகத்தை அழிக்க வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே அமைதியாக இருந்துருவோமா, தனியாக வந்துடுவோம் எல்லாரையும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்புறாரு. இதை பார்த்தோம் நான் கயிறா நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன், ஏன்னா நீ என்னோடய அரசன், ஆனால் நீ கொஞ்சம் அந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த இடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருந்தது, இப்போதைக்கு நல்லா செல்வ செழிப்பாக இருக்குது, இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறேன், உன் ரத்தம் பட்ட இடத்துல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சது, நீ இந்த உலகத்தை அழிக்க வந்தவனாக இருந்தால் இது எப்படி நடக்கிறதுக்கான சாத்தியமாக இருக்கும், நீ எங்கேயும் ஓட வேண்டிய தேவையில்லை ஹல்க், நீ அரசனாக மாறிட்ட, நீ இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன், நீ எனக்கு சொந்தக்காரன், நீ நம்ம வயிற்றில் வளர்கிற அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்ல ஹல்க்குக்கு உண்மையிலே செம்ம ஷாக், பட் இருந்தாலும் அவர் அப்பாவாக போகிறாருங்கிற ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் முகத்தில் தாண்டவ மாடுது. ஸோ சிங்கிளாக இருந்தவர் இப்போ மிங்கிள் ஆகிட்டார், ப்ரூஸ் பேனர் கடைசி வரைக்கும் சிங்கிள் தான் டோன்ட் வரி. ஸோ இப்போதைக்கு செம்ம சந்தோஷமான ஹல்க் இனிமேல் நான் உன்னை எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் அந்த சிட்டியில் அது வரைக்கும் ரெட் கிங் என்னென்னலாம் தான் கட்டி வச்சு எப்படிலாம் மக்கள் வந்து சோதிச்சானோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிறாரு. கைராவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹல்கோட வார் பவுண்ட் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுற ஹல்க் அப்படின்னு சொல்லி கேட்க புது உலகத்தை உண்டாக்குறேன், இனிமேல் இந்த உலகத்தில் அமைதி மட்டும்தான் இருக்கணும், எங்களுக்கும் அந்த ஃபில்லியன்ஸுங்கிற ஒரு கூட்டத்துக்கும் சண்டை நடந்துட்டுருக்காமே, அது என்ன நீயும் ஹெரோயுமும் ஒன்றா சேர்ந்து போய் பாருங்கள், ஆல்சோ ஆர்கி நீங்கள் தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு ரோபோட் பார்த்தீங்கன்னா கூட ஓடி வருது, நீ அந்த வைல்ட் பாட்ச் கூட போய் ஏதாச்சும் பேச்சுவார்த்தை பண்ண முடியுமான்னு சொல்லிப்பாரு. அமைதியாக ஒரு அழகான உலகத்தை நாங்கள் வந்து உருவாக்க போகிறோம், இந்த உலகத்தோட அரசனா இதுதான் என்னோட முதல் முடிவு, ஆல்சோ எல்லோ அண்ட் மீக் நீங்கள் ரெண்டு பேருமே அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணுங்கள், அண்ட் மீக் முக்கியமாக ஸ்பைக்ஸ் இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேலே ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் அவருடைய ஆர்டரை பின்பற்றதுக்கும் நல்ல லாயலான நண்பர்கள் கூடவே இருக்கிறாங்க. கைரா ஹல்க் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த உலகத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருந்த மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஹல்க் ராஜாராணி கூட ஒன்றா சேர்ந்து அந்த வேலைகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுறாங்க. மேக் அண்ட் எல்லோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பைக்ஸும் ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீக் ஸ்பைக்ஸை எல்லாருமே இந்த கப்பலில் ஏற சொல்லி நாம் அவங்கள இந்த உலகத்துக்கிட்ட வெளியில் அனுப்ப போகிறோம், அவங்களுடைய சொந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறோம், இனிமேல் அவங்க வந்து இந்த உலகத்தில் அடிமையாக வாட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அதுக்குள்ளே எல்லா
ஸ்பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஏறிடுறாங்க, இன்க்ளூடிங் அவங்களுடைய லீடர். ஹல்க் மீக்கை பார்த்து அவங்க லீடர் என்ன நினைக்கிறாங்க உன்னால சொல்ல முடியுமா சொல்லி கேட்க, அவன் ஒன்றும் நினைக்கல, உண்மையிலே செம்ம சந்தோஷமாக இருக்கேன், இது வரைக்கும் அவங்கள பேச்சை யாருமே கேட்டது இல்லையா, நீ ஒருத்த தான் கேட்டிருக்கேன், நீ ஒருத்த தான் அவங்கள கவனிச்சிருக்கேன், உன் மேலே அவங்களுக்கு அதிகப்படியான மரியாதை வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் உண்மையிலே சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பில் ஏற அங்கேருந்து அந்த ஷிப் பார்த்தீங்கன்னா கிளம்பி விண்ணுக்கு போயிட்டுருக்கு. பட் அந்த சர்க்காரோட நிலவை தாண்டி போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நின்னுடுது. ஹல்க்கு எதுக்கு இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே இருக்க அந்த லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலவில் என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்காங்க, ரெட் கிங்கால் நாங்கள் இங்கே அடைக்கப்பட்டு பல வருஷங்கள் எங்களை நாங்களே தின்னுட்டு இருந்தோம், பட் இப்போதைக்கு நீ எங்களை விடுவிச்சனா கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கணும்னு ஆசை தான், பட் எங்ககிட்ட ஸ்பேஸ் சுட்ச் இல்லையே, இருந்தால் தானே கீழே இறங்கி போக முடியும், விண்ணுக்கு போனால் அங்கே வெடிச்சு சதறிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது மேக் வந்து என்னமாக்கன்னு பேசிட்டு இருக்க, வி ஹாவ் த ஹல்க் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை முடிட்டு வரதுக்குள்ள அங்கேருந்து கீழே பறந்து போய் இருக்க எல்லா பிரசன்சர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிறாரு, உள்ள இருக்க ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வெளியில் வந்து இந்த பக்கம் அவங்களுடைய மூதாதையர் கூட சேர ஹல்க் அந்த நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிக்கிறாரு. இதை பார்த்தோம்னா எல்லோ ஹல்க் என்ன பண்ணுறான், செத்துற போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க்கு சாவு வரதாவது, அவன் கீழே அந்த உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்காமா, அதுதானே ஷார்ட்கட்டு, நீ வண்டியை திருப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விடைபெற்று போகிறாங்க. ஹல்க்கு ஒரு எரிக்கல் போல் விண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பூமியை வந்து சேர்றாரு. அதை பார்த்தா எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு, ஹல்க் வந்து செத்துட்டானான்னு சொல்லி நம்ம கயிறா அவருடைய ஹஸ்பண்டை நோக்கி ஓட, ஹல்க் விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளமே உண்டாகுது, கோர்க் அவன் உயிரோடு இருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹெரோயின் இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்லும்போது கைரா ஹல்கை கட்டிப்பிடிக்க, ஹல்க் உண்மையில் இந்த கட்டத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. ஸ்போர்ட்ஸ் ஸ்பைக்ஸ் எல்லாருமே இந்த உலகத்துக்கு போயிருக்க அந்த சமயத்தில் ஸ்பைக்ஸ் எல்லாம் கொல்லப்பட்ட எல்லாருடைய அந்த ஆவி அவங்களுடைய எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்படுது. ஸோ மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்க இந்த ஸ்பைக்ஸுக்கு தங்களோட லவ்ட் ஒன்ஸை இழந்தவங்களுக்கு எல்லாருக்குமே குட் பை சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் கைரா உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஹல்க் நம்ம ராஜாவை கொண்டாடுகளை அப்படின்னு சொல்ல எல்லாருமே பச்சை அரசன் வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி கரகோஷம் எடுக்கிறாங்க. ஸோ அகெயின் அவருக்கு பூமியில் கிடைச்ச மரியாதையை விட இந்த இடத்துல பல மடங்கு அதிகமாக கிடைக்கிறது நம்ம ஹல்க்குக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய அந்த மிக்ஸோட ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து அந்த ஷிப்பை இந்த மாதிரி ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருந்து ஹல்க்கு வெளியில் வர மாதிரி ஒரு உருவத்தையும் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க. ஹல்க்குக்கு இதை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்க, இந்த பக்கம் கைரா அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான், கொஞ்சம் சரி அவங்க ஒன்று கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹல்க்கும் பார்த்தீங்கன்னா காம் டவுன் ஆகுறாரு. இந்த பக்கம் கைரா திரும்பி பார்த்து நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாம் வெடிக்கிற மாதிரி பிபின்னு சவுண்டு வருது. என்ன நடக்குதுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ரீட் ரிச்சர்ஸோட வாய்ஸ் வந்து கேட்குது, நீ இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி நிறையவே கெட்டது பண்ணியிருக்க ஹல்க், அண்டு அதுக்காக தான் நான் உனக்காக ஒரு உலகத்தை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹல்க்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிச்சு. பின்னாடி பிபின்னு சவுண்டு வரும்போது எல்லாருமே இங்கேருந்து ஓடுங்க, எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க, உங்கள் உயிரை நீங்களே காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை எடுத்துக்கிட்டு தூக்கி எறிகிறாரு. அப்போ நம்ம ரீட் ரிச்சர்ஸ் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ண ஹல்க் அப்படின்னு சொல்லி முடிக்கலை. மிகப்பெரிய வெடி சத்தத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த ஷிப் வெடித்து செதறது, 10 நியூக்ளியர் பாம்பை வச்சு செதற வைத்தா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அதிகப்படியான வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. ஸோ ஹல்க்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சுற்றி பார்க்கும்போது அந்த வெப்பம் வெளிப்பட வெளிப்பட பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிக்கிறாங்க, ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி பொசுங்கி சாக ஆரம்பிக்கிறாங்க. ஹல்க்குக்கு அப்போ தான் புரியுது அது முழுக்க காமா ரேடியேஷன் நிரப்பப்பட்டதுன்னு. ஸோ யாராலுமே அந்த ரேடியேஷனை பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது. ஹல்க்கு இந்த பக்கம் திரும்பி கைரா அப்படின்னு சொல்லி அந்த முழு ரேடியேஷன்ஸுமே அவ உடம்புல தாங்கிக்கிட்டு கைராவை காப்பாற்ற பார்க்குறாரு. கைரா ஹல்க்கை பார்த்து கவலைப்படாத, நான் எப்போதுமே உங்ககிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூட அந்த இடத்துல அதிகமான ரேடியேஷன்ஸ் தாக்கி நம்ம கயிறா ஹல்கோட கையில் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. இந்த மிகப்பெரிய வெடி சத்தம் பல கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது, கிட்டத்தட்ட அந்த முழு நகரமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ரேடியேஷன்ஸாலையும் அந்த வெப்பத்தினாலையும் பொசுங்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வானத்துலேருந்து திருப்பி வந்துட்டு இருந்த எலோ அண்ட் மீக் பார்த்துட்டு கதற ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக எலோவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டியில் தான் இருக்காங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, அம்மா அங்கே தப்பிச்சிருங்க, நீங்கள் சரியாக தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, முன்னே நான் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் எலோ, அண்ட் கண்டிப்பாக நீ இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் வந்து காப்பாற்றுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது, யார் இந்த உலகத்தை ஆண்டாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் இந்த உலகத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பில்டிங்லேருந்து கீழே உள்ள அந்த வெப்பம் இவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலோட கண்ணு முன்னாடியே கொள்ளுது. கார்கன் ஹீரோயும் ரெண்டு பேருமே இந்த பக்கம் கிளியன்ஸ் கூட பேச்சுவார்த்தை நடக்க போயிருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் திரும்பி பார்க்கும்போது மொத்த நகருமே பார்த்திங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு இருக்கு. அவங்க கூட வந்திருக்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சவங்க அந்த நகரத்தில் இருக்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கால் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலை எடுக்க தான் இப்போதைக்கு யாருமே உயிரோடு இல்லை.
கோர்கிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரியல. பக்கத்துல இருந்து ஒருத்தர், ஹல்க் வந்த அந்த கப்பல் உடஞ்சிதடா இப்போதைக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, மனுஷங்க இந்த உலகத்தை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடி விபத்து ஹல்க்கு ஒன்று சேர்த்து வச்சிருக்க அந்த டெக்டானிக் பிளேட்ஸை இப்போதைக்கு திரும்ப பிரிக்க ஆரம்பிக்குது, இந்த உலகம் திரும்பவும் ரெண்டாக உடைய போகுது அப்படின்னு சொல்லி வாயை மூடல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் அண்ட் ஹீரோயின் நிற்கிறேன், அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியுது. ஸோ உள்ளேருந்து எரிமலை குழம்புகள் பக்கத்தில் இருக்க எல்லா மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ல, ஹல்க் அண்ட் ஹீரோயின் கற்று பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லாக மாறிட்டு இருக்காரு. என்ன நடக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எல்டர்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க, அவங்க அவங்களுடைய கடைசி சக்தியை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த சக்தியை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். மீக் அண்ட் எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கோர்க்கு காப்பாத்துக்காக மேல இருந்து கயிறு போடுறாங்க. கோர்க்கு அந்த கயிறு பூச்சி பார்த்தீங்கன்னா மேலே ஏழு பாய் ஹீரோயும் வர மாதிரியே தெரியல. இந்த பக்கம் கோர்க்கு, நீ இப்போ மேலே வரியா இல்லை நான் கீழே வரட்டா, ஏன்னா எல்லாருமே இப்போதைக்கு வார் பவுண்டாக இருக்கும், எல்லாருமே ஒன்றா தான் இருக்கணும், நீ மேலே வா ஹீரோயும் இல்லை நான் கீழே விழுந்து நாங்களும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயும் பார்த்தீங்கன்னா வேற வழி தெரியாமல் கோர்க்கோட கையை பிடிச்ச அங்கேருந்து கிளம்பி அந்த ஷிப்பில் ஏறி நம்ம ஹல்க்கு தேடி போகிறாங்க. ஹல்க் சுற்றி எல்லா இடமும் பற்றி ஏறிய அதுக்கு நடுவில் தன் கையில் தன்னுடைய பிள்ளைய சுமந்துட்டு இருந்த கயிறை அவள் பிடிச்சிக்கிட்டு, எனக்கு எல்லாமே சந்தோஷமாக நல்லது நடக்கிற மாதிரி தானே இருந்துச்சு, இதை யார் பண்ணுனா, எனக்கே எப்போ பார்த்தாலும் இப்படி நடக்குது, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி மேலே பார்க்க, அந்த புகை மூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன், ரீட் ரிச்சர்ட்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் பிளாக் போல்ட் அவங்களுடைய முகம் தான் பார்த்தீங்கன்னா தெரியுது. நீங்கள் தானே இதுக்கெலாம் காரணம், உங்களுக்கு நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பேன், ஏன்டா திருப்பி எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களெல்லாம் தாண்டி வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலான்னு பார்த்தா இங்கேயே வந்து இப்படி பண்ணுறீங்களடா, என் கயிறை அவன் திருப்பி கொடுங்கடா அப்படின்னு கீழே இருக்க அந்த மிகப்பெரிய பாறைகளை தூக்கி அந்த புகை மேலே ஏறிய அது பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகுது. இந்த பக்கம் ஹல்கைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இது வரைக்கும் ஹல்கி இவ்வளோ உடஞ்சி போய் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, என் உலகத்தை உடச்சிட்டிங்களடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து அதே இடத்துல அழுதுட்டு இருக்காரு. அந்த புகை மூட்டத்துலேருந்து நம்ம ஹல்கோட வார் பவுண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி ஹல்கா வா ஹல்க் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹல்கு, எங்கே போகிறது இதுக்கப்புறம், நான் எங்கே போகிறது, வாழணும்னு ஆசைப்பட்டேன் அதையும் அழிச்சிட்டாங்க, இப்போ நான் அடித்து நொறுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட ஒரு உலகம் இல்லையே, என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயும் நம்ம எல்லாருமே வார் பாண்ட் ஆகியிருக்கோம், எல்லாருமே இப்போதைக்கு ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், உன்னுடைய வெறுப்பை காட்ட அழிக்கிறதுக்கு இப்போதைக்கு இந்த உலகம் இல்லை தான், ஆனால் நீ நினச்சா அந்த மனுஷங்களோட உலகத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்ல, எலோ வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த ஷிப்பில் எல்லா உலகத்துக்கு போகிறதுக்கான மேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கண்டிப்பாக பூமிக்கு போகிறதுன்னு நீ ஆசைப்பட்டனா அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்ல, ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நிமிந்து பார்த்து, கடைசியில் தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி என்னாலே இந்த உலகம் அழிஞ்சு போச்சுல, இனிமேலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், நீங்கள் நினைக்கிறபடியே நான் வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்காக மாறணும் சொல்லி கண்ணை திறக்க, அதில் கோவம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஹல்க்கு கோவமானால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவாங்க நல்லாவே தெரியும். இப்போதைக்கு உண்மையாக நான் ஒரு உலகத்தை அழிக்க கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அது பார்த்தீங்கன்னா தன் வார் பவுண்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கடைசியாக அந்த சக்கரில் இருக்க எல்லா மெட்டல்ஸையும் எடுத்து ஒன்றா சேர்த்து இப்போதைக்கு செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் கத்தி கோடாரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க. வார் பவுண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே தங்களுக்கு தேவையான ஆர்மர்ஸ், தங்களுக்கு தேவையான கவசங்கள், வெப்பன்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க. அந்த ஷிப் டைரெக்டாக நம்ம பூமியை நோக்கி வர அந்த இடத்துல ஹல்க், என் உலகத்தை என் சந்தோஷத்தை கொண்ட உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா சார், சார் ஏதோ ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க, பாருங்க பூமியை நோக்கி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஏர் ஸ்பேஸோட கமாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்குறாரு. உனக்கு படிப்பில் என்ன தான் சொல்லி கொடுத்தாங்க, அது சின்ன பசங்களை கேட்டாலே தெரியும், நிலாமா அது, நிலாவை பார்த்து என் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நிலாவில் சார், நிலா மேலே என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ரேடாரில் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விண்வெளியில் அனாமத்தாக படத்து கண்டுட்டு இருந்த எல்லா ஏர் ஸ்ட்ரைக்ஸ் எல்லா விண்களையும் அவருடைய கோபத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்காக அடித்து நொறுக்கிக்கிட்டே இப்போதைக்கு நிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. அந்த இடத்துல பிளாக் போல்ட்டும் அவருடைய குவீனான மெடுசா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. மெடுசா ஹல்கை பார்த்து இப்படி சொல்லாம கொள்ளாம இந்த இன்ஹியூமன்ஸோட இடத்துக்கு வர்றதுக்கு என்ன காரணம், எங்க கூட போருக்கு வந்திருக்கியா, இப்படி நீ வரக்கூடாது ஹல்க், உடனே எங்கிறது கிளம்பு, ஏன்னா நீ ஆல்ரெடி பிளாக் போல்ட் கூட சண்டை போட்டிருக்க, அந்த சண்டை எப்படி முடிஞ்சிச்சு சொல்லி உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், கடைசி டைம் நீ தப்பிச்சதே பெரிய விஷயம், ஸோ திரும்ப சண்டைக்கு வராத ஹல்க் கிளம்பு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னை விண்வெளி காமிச்ச, என் மக்களை கொன்னுட்டல, என் உலகத்தையே ரெண்டாகிட்டல, என் உயிரை என் உடம்புலேருந்து பிரித்து எடுத்துட்டல உன்ன அப்படின்னு சொல்லி அடிக்க வர மெடுசா நிறுத்து ஹல்க் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் போல்ட் ஒத்த கையில் ஹல்கை பிடிச்சி பாதம் அப்படின்னு சொல்லி மெதுவாக பேச, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சோனிக் பூமா இந்த பக்கம் நம்ம ஹல்கை அவங்க இடத்துலேருந்து அப்படியே தூக்கி எரிய பார்க்குது. ஹல்க்கும் பிளாக் போல்ட்டை விடுற மாதிரி தெரியல, பட் இருந்தாலும் அந்த சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அந்த சமயத்தில் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூரம் எரியப்படுறாரு. அவ்வளோதான், அவன் கதை முடிஞ்சிச்சு வா போகலான்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மெடுசா பிளாக் போல்ட்டை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ பின்னாடி ஏதோ கல் அசைகிற சத்தம் கேட்குது. நீ முணுமுணுக்க தான் நான் இங்கே வந்தேனா, நீ கத்துறதை நான் கேட்கணும்டா அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு இந்த பக்கம் பிளாக் போல்ட்டை சப்ரை
எம்ப்ளாயிஸ் அட்டாக் பண்றாரு அவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருக்கு சோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கனா ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட்ல சார் அந்த ரேடார் ரொம்பவே அதிகமாயிட்டே இருக்கு கூடிய சீக்கிரம் அவங்க நம்ம பூமிக்குள்ளவே வர மாதிரி தெரியுது நீங்க கண்டிப்பா டோனி சக்கிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படினு சொல்ல டோனி வந்து பார்த்தீங்கனா அப்படியே டைரக்டா இந்த பக்கம் அந்த யுஎஸ் பிரசிடென்ட் கிட்ட மென்ஷன் செய்றாரு பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸ்டார்க் நீ மேலே பாரு அப்படினு சொல்ல ஹல்கோட அந்த மிகப்பெரிய ஷிப் வந்து பார்த்தீங்கனா பூமிக்கு மேலே வந்து பறக்குது ஹல்கோட உருவம் அந்த ஷிப்புக்கு மேலே ஹோலோகிராம் மாதிரி தெரியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கனா கீழ இருந்து ஹல்க் வந்துட்டான் அப்படி சொல்லி வந்து கத்துறாங்க ஹல்க் வந்து சின்ன மனிதர்களா நான் உங்ககிட்ட உறவு கொண்டாட வந்தேன்னு நினச்சிங்களா இங்கே இருக்க எல்லாரையும் அடித்து துவைக்கடா வந்திருக்கேன் இந்த உலகத்தையே ரெண்டாக புழக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் எல்லாருக்குமே இது நம்ம ஹல்க் இல்லை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கிளியர்னு கேட்டால் புரியுது நீங்கள் ஹீரோஸாக சொல்லி கொண்டாடுறீங்களே அவங்களாம் என் கண்ணுக்கு அறக்கர்களாக தெரிகிறாங்க சந்தோஷமாக உங்களுக்கு நான் நல்லது மட்டுமே பண்ணேன் ஆனால் அவங்க என்ன இந்த பூமியை விட்டு வெளி உலகத்துக்கு தூக்கி எறிஞ்சாங்க அவங்க என்கிட்ட கடைசியாக சொன்ன வசனம் என்ன தெரியுமா நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரீடீச்சர் சொன்ன அந்த வசனத்தை பார்த்தீங்க ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க ஹல்கோட அசுரன் அவனால் இங்கே கெட்டது மட்டும்தான் நடக்குது அதனால் இந்த பூமிக்கு ஹல்க்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க பேசுகிற எல்லா வசனங்களையுமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அயர்ன் மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரீடீச்சர்ஸ் பிளாக் போல்ட் என்ன கொஞ்சம் கூட மதிக்கமாக தூக்கி எரிஞ்சாங்க சக்காருங்கிற கொடூரமான பிளானெட்டில் போய் நான் இறங்கினேன் எல்லா வகையான அரக்கர்கள் கூட நான் சண்டை போட்டேன் அங்கேருந்த செகப்பரசனான ரெட் கிங் என்னை அடிமைப்படுத்தினான் எங்களுக்குள்ளேயே சண்டை போட சொன்னான் அந்த அடிமை குளத்துலேருந்து நான் வெளியில் வர்றது மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் எனக்கான ஒரு ராணியை நான் வந்து கண்டுபிடிச்சேன் எனக்கான ஒரு உலகத்தை நான் உண்டாக்குனேன் ஆனால் அந்த அவெஞ்சர்ஸுக்கு அது கூட பிடிக்காமல் அந்த மொத்த உலகத்தையுமே ரெண்டாக பழந்துட்டாங்க என் மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் இழந்தேன் அதே மாதிரி அவங்களும் இழப்பாங்க நான் உங்களுக்கு 24 மணி நேரம் தரேன் அவெஞ்சர்ஸ் நான் சொல்கிறது கேட்குதா 24 மணி நேரம் அதுக்குள்ளே நீ இங்கே இருக்க எல்லா மக்களையும் வெளியேற்றிடு இல்லைனா இவனை மாதிரி நான் எல்லாரையும் மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி செம்மையாக அடிபட்டுக்கிறத நம்ம பிளாக் போல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி காமிக்கிறாரு உங்களை மட்டும் இல்லாமல் இந்த மொத்த உலகத்தையுமே இதே மாதிரி மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தான் வார்போன் கூட நிற்க நம்ம அயன்மேன் இதுக்கு மேலே தாமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பறந்து டேரெக்டாக அந்த சேட்டலைட்டை நோக்கி வந்து போகிறாரு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை கேட்க நம்ம டோனி இந்த சேட்டலைட் மூலியமாக தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா கூட அவன் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டுருக்கான் உடனே நாம் வந்து தடுக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டை வந்து ஹேக் பண்ண பார்க்குறாரு ஸோ இதை பார்த்தா நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம அந்த கம்யூனிகேஷன் கட் பண்ண ட்ரை பண்ண சொல்லி முடிக்கல அதுக்குள்ளே டோனி வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி முடிச்சிடுறாரு எவ்வளோ சொன்னாலும் அவங்க திருத்த மாட்டாங்க சின்ன மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட இருக்க அந்த ரோபோட்டோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருக்க எல்லா சேட்டலைட்டோட கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்கிறாரு அதே மாதிரி நம்ம டைன் மணி வந்து பார்த்தீங்கன்னா தங்கிட்டே இருக்க அந்த லேசர் பீமை யூஸ் பண்ணி அட்டாக்கும் பண்ணுறாரு ஸோ அவரால் பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட அந்த ஆஸ்ட்ரோ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டோனிஸ்டா கூட வந்து பேச ஆரம்பிக்குது என்ன பண்ணுற டோனி நிஜமாலே உங்ககிட்ட இருக்க இந்த மிஷின்ஸை யூஸ் பண்ணி நீ ஹல்க் அழிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கிறியா கொஞ்சம் யோசிச்சு பாரு பிளாக் போல்ட் அவனுடைய அந்த சத்தத்தையே ஹல்க் வந்து தாங்கி நின்றுருக்கேன் உன்னுடைய மிஷின்ஸ்லாம் அவன் கீழே கால் தூசி மாதிரி ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனை வேறு மாதிரி தான் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம டோனிஸாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு உன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி திருப்பி ஹல்கா வேற ஒரு உலகத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி அந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம் அண்ட் இப்போதைக்கு அவன் வழக்கத்தை விட செம்ம கோவமாக வந்து நின்றுட்டுருக்கான் திரும்ப இன்னொரு உலகத்துக்கு அமிச்சு அவன் அதை விட கோவமாக வந்து நின்னா கண்டிப்பாக நம்மளால் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது இப்போ நம்மக்கிட்ட 24 மணி நேரம் இருக்குது நம்மளால் ஃபஸ்ட்டு முடிஞ்சது மக்களை காப்பாற்றுறது தான் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு இந்த கவர்மெண்ட் கீழே வேலை செய்யாத எல்லா அவஞ்சசியும் கூட சேர்த்து தயவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்ல நம்ம அயன் மேன் பார்த்தீங்கன்னா உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸாக இல்லாமல் கவர்மெண்ட் கீழே சைன் பண்ணாத எந்த ஒரு ஹீரோஸாக இருந்தாலும் இப்போ உதவி செஞ்சாங்கன்னா அவங்க மேலே இருக்க எல்லா கேஸையும் நான் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் நல்ல ஐடியா தான் ஆனால் அது வரைக்கும் நம்ம உயிரோட ஈர்ப்பமாக கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது டோனி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து காப்பாற்றுவாரா அது சத்தியமாக தெரியல ஆனால் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் இருக்கான் அவன் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கிளம்பி டைரெக்டாக ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க வீட்டை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க அந்த இடத்துல தான் நம்ம ராபர்ட் இருக்காரு நன் அதர் தென் நம்ம சென்ட்ரி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோனியை பார்த்து லாஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வரும்போது ஒரு மிகப்பெரிய சூறாவளி காற்றை நிறுத்த சொன்னீங்க என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பார்த்து நிறுத்திட்டேன் இப்போ என்ன பூகம்பமா எரிமலையா அப்படின்னு சொல்லி கேட்க வெல் ரெண்டும் கலந்த கலவன் கூட சொல்லலாம் இட்ஸ் த ஹல்க் ஹல்க் வந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சென்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் வந்துட்டானா வெல் அவனுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லி கேட்க டோனி உனக்கு என்ன நடக்குதுன்னு சத்தியமாக தெரியலையா காட்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துருக்கேன் வெல் ஹல்க் தான் ஆபத்தே அப்படின்னு சொல்லி நடந்த எல்லா விஷயங்களை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நம்ம சென்ட்ரிக்கு ஒரு நிமிஷம் தலையை சுற்று போயிடுச்சு லாஸ்ட் டைம் நான் ஹல்க்கை பார்க்கும்போது அவன் பிளாக் ஹோல் கூட சண்டை போட்டுருந்தான் இந்த வாய்டு கூட ஆனால் அப்போ தான் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிது நான் தான் அந்த வாய்டுன்னு சொல்லி அவன் என்னை அந்த வாய்டுலேருந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றினான் பட் இப்போதைக்கு நான் அவனையும் எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே அவன் என் நண்பன் அவனை எதிர்த்து நான் எப்படி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் எஸ்
அவன் நண்பன், அவன் பக்கத்தில் நீ இருந்தனா கண்டிப்பாக அவன் அமைதியாவான். அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. ஹல்கை ப்ரூஸாக மாற்றிட்டா போதும், ஈஸியாக மனம் மாற வச்சிடலாம் அப்படின்னு டாக்டர் சென்ட்ரோட பேச்சை கேட்டுக்கிட்டேன். அப்போ கண்டிப்பாக நம்ம ஹல்கை காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சென்ட்ரியாக உருவெடுக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிட்டான், இனிமேல் ஹல்க் ஒரு கை பார்க்கலாம் சொல்லி திரும்புகிறாங்க. அந்த டைம் சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அயன்மேன் கிட்ட, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றாரு. ஆப்போசிட் சைடில் நேரம் போய்கிட்டே இருக்கு. எல்லா ஹீரோஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு அந்த நகரத்தில் இருக்க எல்லா மக்களுமே கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் கோஆப்ரேட் பண்ணுறாங்க, பட் சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் பண்ணுற மாதிரியே தெரியல. ஸ்பைடர்மேன், நீங்களாம் எதுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது எங்களுடைய நகரம், வழக்கம் போல் நீங்கள் சண்டை போடுறதுக்கு நாங்கள் எங்கள் நகரத்தை எங்கள் வீட்டை விட்டு வரணுமா, கண்டிப்பாக நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இறங்குற மாதிரியே தெரியுது. ஐயோ ஹல்க் வந்துட்டான்னு சொல்லி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தலை தெரிக்க ஓட, ஹல்க் இல்லை ஷீ ஹல்க், ஆனால் நான் வந்ததுக்கே இப்படி பயப்படுறீங்களே, ஹல்க் இந்நேரத்துக்கு இப்படி இறங்கி இருந்தானா இந்த மொத்த நகரமே அழிஞ்சிருக்கும், அப்போது என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போவே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க்கும் ஒன்றா சேர்ந்து எல்லா மக்களுமே இவாக்குவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 20 ஹவர்த்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 90% மக்கள் வந்து இவாக்குவேட் ஆகிருக்க அந்த சமயத்தில் ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த சிட்டியில் யாருமே கிடையாது, அதே மாரி யாராவது தங்கிட்டு இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா வெல் உங்களுடைய சாவு உங்கள் கையில் தான், நாங்கள் கடைசியாக கேட்குறோம், யாராவது தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் மட்டும் ஓர் மணின்னு நாங்கள் இங்கே நிற்கிறதா வாலண்டியர் பண்ணுறோம், அப்படின்னு தப்பா நடந்துறபோது பாத்துலாமே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தைரியமா நின்றுட்டு இருக்காங்க. சோ எல்லா அவெஞ்சர்ஸ் எல்லா ஹீரோஸும் ஹல்கோட வருகைக்கு தான் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தர் ஸ்பைடர்மேனை பார்த்து, ஹல்க்கு உண்மையில இந்த உலகத்தை அழிச்சிருவானா, அந்த அளவுக்கு அவன் தைரியசாலியா அப்படின்னு சொல்லி கேட்க, வெல் நான் நேத்து வரைக்கும் பிளாக் போல்ட்டா இந்த உலகத்திலே, ஏன் இந்த அண்டத்திலேயே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போதைக்கு அந்த செகண்ட் பிளேஸ தேர்ட் பிளேஸா ஹல்க் மாத்திட்டான், அப்ப யோசிச்சு பாருங்க அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்பைடர்மேன், வெல் நம்பர் ஒன் பவர்ஃபுல்லான ஆள் நம்ம பக்கம் இருக்கான்ல, அங்கே பாருங்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கை காட்டும் போது தூரத்தில் ஏதோ ஒரு வெளிச்சம் வர மாதிரியே தெரியுது. கிட்ட வர வரதான் ஸ்பைடர்மேன், சே நான் சென்ட்ரி வரான்னு எதிர்பார்த்தினேன் அப்படின்னு சொல்வது அந்த இடத்துல வந்தது நம்ம அயன்மேன். அவருடைய ஹல்க் பஸ்டர் 2.0 அந்த ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஹல்க் பஸ்டர் எதிர்பார்த்தினா பறந்து வந்துட்டு இருக்காரு. பைடி அயன்மேனை பார்த்து, வெல் சென்ட்ரி எங்க, அவர் தான் நம்ம கிட்ட இருக்க ஒரே நம்பிக்கை அப்படின்னு சொல்ல அயன்மேன், வெல் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த சூட் வந்து கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணும், சென்ட்ரி வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்கோட ஷிப்பும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைமுக்கு வரேன். இந்த பக்கம் நம்ம அயன்மேன் அங்கே நின்றுட்டு இருக்க எல்லா சூப்பர்ஹீரோஸையும் பார்த்து, நான் அவன் கூட சண்டை போட போகிறேன், நீங்கள் யாருமே அவனை அடிக்காதீங்க, யோசிச்சுக்கோங்க, நீங்கள் எந்த அளவுக்கு அவனை கோபமாக்குறீங்களோ அந்தளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருப்பான். ஸோ சப்போஸ் என்னை அடித்தாலோ இல்லை என்னை கொன்னாலோ நீங்கள் அந்த பொசிஷனை ஃபில்அப் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவனை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகிறாரு. இது என்னுடைய சண்டை, நான் ஆரம்பித்தேன், நானே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பறக்க ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அயன்மேன் வர்றதை வந்து பார்க்குறாரு. தக்காளி கொல்லாமல் விட மாட்டேன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிக்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க, அதிவேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து மிடில் ஏரில் கொலைடாக சுற்றி இருக்க எல்லா பில்டிங்கோட கண்ணாடியும் வந்து பார்த்தீங்கன்னா செதறது. நம்ம ஹல்க் இந்த மாதிரி ஹல்க் பஸ்டரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தாலும் டோனி ஸ்டார்க் ஹல்கை தான் கீழே தள்ளிட்டு, இது வரைக்கும் நான் பண்ணது, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது, இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாமே இந்த உலகத்தோட நன்மைக்கு தான், இதை நீ புரிஞ்சு பண்ணி நினைக்கிற நண்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்கை தரையில் கூட வந்து வேகமாக மோதுறாரு. நான் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வித் த கிரேட் பவர் கம் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களை விட நான் தான் இப்போ சக்தி வாய்ந்தவனாக இருக்கேன், இந்த ஆர்மர் எனக்கு அந்த அளவுக்கு சக்தியை கொடுக்குது, அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா எனக்கு தெரியல, ஆனால் இந்த சூட் கண்டிப்பாக அதோட வேலையை முடிக்கும் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட் ஆஃப் ஆர்மரை அடிக்கிறதுக்காக ஓட்டி வர்றாரு. இந்த பக்கம் அயன்மேன் ஒரே ஒரு குத்து தான், ஹல்க் பல அடி தூரம் பல கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா தாண்டி போய் விழுறாரு. இந்த விஷயத்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரெக்கார்டிங்கில் அப்படியே உலகம் முழுக்க வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து எல்லாருமே ஹல்க் தோத்துட்டான், அயன்மேன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த பப் ஓனர், வெல் அவ்வளோதான் சண்டை முடிஞ்சிச்சு போல அப்படின்னு சொல்ல, இப்போ தான்டா ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல, தூரத்தில் வந்து நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு தடு மாதிரி எழுந்து நிற்கிறாரு. இந்த பக்கம் ஹல்க் பஸ்டர் ஆர்மோட அயன்மேன், இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் தனியால ஷீல்டும் கவர்மெண்டோட சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் மேலே மிக சக்தி வந்த ஏவுகணைகளை பார்த்தீங்கன்னா ஏவி விடுது. அந்த ஏவுகணைகள் ஹல்க் மேலே மோதி மிகப்பெரிய வெடிப்பு உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வெப்பத்தையும் வெளிப்படுத்துது. அந்த வெப்பத்தை இப்போதைக்கு நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிக்க அவருடைய பழைய மெமரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசில் வந்தபோது அவர் கைரை கூட வாழ்ந்தது, அவருடைய அந்த சொந்த நாடு தன்னை சொந்தக்காரனை ஏற்றுக்கிட்ட கைரா
தன்னுடைய பிள்ளையை சுமந்துட்டு இருந்தவன் மிகப்பெரிய வெடிப்புல தன் கையில இறந்து போன எல்லா நினைவுகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஹல்க் வந்து இப்போதைக்கு திரும்ப மனசுக்குள்ள கொண்டு வர்றாரு. ஹல்க்கு கோவம் இப்போதைக்கு உச்சி மண்டைக்கு ஏற, நீ அவளை கொன்னுட்டடா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பறந்து போய் இந்த பக்கம் அந்த ஹல்க் பஸ்ல ஒரே குத்து குத்துறாரு. ஹல்க் பஸ்ரோட ஆர்மர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஹல்கோட எல்லா அடிகளுமே தாங்குதுதான், ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் கிராக் விட ஆரம்பிக்குது. ஹல்க் இப்போதைக்கு அந்த ஆர்மரை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு பில்டிங் மேல பாத்தீங்கன்னா சொருவி அடி அடி நடிக்கிறாரு. என்ன தைரியம் தான் அவளை கொள்ளுவ, நீ ஏன் அப்படி பண்ணீங்க, எதுக்குடா துரோகம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அடி அடினு அடிக்க அந்த மொத்த பில்டிங்குமே பாத்தீங்கன்னா ஹல்கோட அந்த வெறித்தனத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாம உடைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்மர் அயன்மேன் உடம்பு விட்டு பிரிய பிரிய ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த பில்டிங்குமே இடித்து தகர்த்துறாரு. அயன்மேனும் விடுற மாதிரி தெரியல, அங்கிருந்து பறந்து எஸ்கேப் ஆகலாம் சொல்லி பார்க்க ஹல்க் வந்து அந்த ஹல்க் பஸ்ரை இழுத்து பிடிச்சி குத்த கடைசியா அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா உடஞ்சு நொறுங்குது. எல்லா அவெஞ்சர்ஸும் எல்லா ஹீரோஸும் இப்போதைக்கு அந்த நொறுங்கின பில்டிங்ல யார் தப்பிச்சா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டி பாக்குறதுக்காக வர்றாங்க. மிகப்பெரிய புகை மூட்டம், அந்த புகை மூட்டம் களைய அதுல வெறி கொண்ட வேங்க மாதிரி கண்ணில் அந்த கோவ தீப்பழம்பு பத்துக்கு எரிய கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போதைக்கு உண்மையாவே ஒரு அசுரனா மாறி இருக்காரு. ஓ மை காட், என்னடா இவ்வளோ பெரிய இடி சத்தமாக கேட்குது, இதை என்னை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் அயன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அயன் மேனை அவன் அடித்து நொறுக்கிட்டான், அடுத்து எனக்கு தெரிஞ்ச உள்ள தேடி தான் வருவான்னு நினைக்கிறேன், பேசாமல் நீங்கள் வந்து மறைஞ்சு போயிடுங்க. அப்படி நீங்கள் மறைஞ்சு போகணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் ஹல்கை மறைய வச்சிடலாமே, ஏன்னா நீங்கள் தான் சாசர சுப்ரீம், உங்கள் சுண்டு வரல காட்டினா ஹல்க் இந்த உலகத்துக்கிட்டு வெளியில் போயிடுவான் அப்படின்னு சொல்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் வெளியில் போயிடுவான் தான், ஆனால் செம்ம கோபத்தோட திருப்பி வருவான், அப்போ அவன் கோபத்தை தணிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஹல்கோட கோபம் நியாயம் தானே, வெளியில இந்த உலகத்தை காப்பாற்ற சொல்லி தான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் பார்க்க அமிச்சோம், அப்படி அமிச்சா அவனையே இந்த உலகத்துக்கு நீ ஆபத்தானவன் சொல்லி வெளியில துரத்தி விட்டா அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அமிச்ச ஷிப் வேற வெடிச்சு செதறி இருக்கு, கண்டிப்பாக அவனுக்கு எங்கள் மேலே செம்ம கோபம் வரும், அவனுக்குள்ள இருக்கவனை நான் கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், அவன் தான் இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை. ஆனால் ப்ரூஸும் இப்போதைக்கு நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம அயன்மேனோட அந்த ஹல்க் பஸ்ஸை சுட்டு அடிச்சு நொறுக்கி தெரிக்க விடுறாரு. உள்ளே இருக்க நம்ம அயன்மேனை பின்னாடி இருக்க நம்ம ஹல்கோட அந்த வார்போன் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக கொண்டு போகிறாங்க வித் த ஒபீடியன்ஸ் டிஸ்க். எஸ் டோனி சாக்கோட செஸ்ட்ல இப்போதைக்கு ஒபீடியன்ஸ் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த அவெஞ்சர்ஸ் ஷாக்கோட பார்த்துட்டு நிற்கிறாங்க. முக்கியமாக நம்ம ஏரிஸ் முன்னாடி வந்து என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு ஆள் தானே, அவனை அடிச்சு நொறுக்க முடியாது, அவெஞ்சர்ஸ் எல்லாருமே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹல்கோட அந்த வார்போன் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. எங்களை தாண்டி என் தலைவனை தோற்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஏரிஸுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, பட் இருந்தாலும் அடிச்சாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்டாக் அப்படின்னு சொல்லி வந்து ஓடுறாங்க. நடுவில் நம்ம ஷீஹல்க் அந்த ஏரிஸோட கோடாரியை பிடிச்சி வெயிட் பண்ணு, போன வாட்டியாச்சும் பரவாயில்ல ஹல்க் வந்து நம்ம கூட சண்டை போட்டுருந்தான், ஆனால் இப்போதைக்கு ஹல்க்குக்கு நாம் எதிரிங்க கிடையாது, மேபி நம்ம பேசி பார்த்தா ஏதாச்சும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல ஏரிஸ் அவன் நீ போன தடவை சொன்னதே கேட்கல, இந்த தடவை சொல்கிறதை கேட்பான்னு எதிர்பார்க்குறியா, இதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லும்போது ஜெனிஃபர் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்ம ஹல்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்போன் மெம்பர்ஸ் எல்லாருமே ஷீஹல்கை பார்த்து பேச ஹல்க் எல்லாருமே அமைதியாக இருக்க சொல்லிட்டு இந்த பக்கம் ஷீஹல்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. ப்ரூஸ் நான் சொல்கிறது கேளு, உள்ளே இருக்க தானே, நீ சொல்கிற மாதிரி அயன்மேன் ரீடீச்சர்ஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்குறேன், என் பேச்சை கேளு, இப்படி மக்களை சேதப்படுத்தாத அப்படின்னு சொல்ல ஹல்க் பேசுகிறத நிறுத்தி சண்டை போடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீஹல்கே அடிக்க வரேன். ஷீஹல்க் அதை டாச் பண்ணி இந்த பக்கம் ஹல்கோட மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து குத்துறாங்க. ஹல்க குத்த வந்து அந்த கையை பிடிச்சி இந்த பக்கம் தூக்கி எறிகிறாரு. ஸோ இப்போதைக்கு ஷீஹல்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏரிஸ் இருக்க எல்லா அவஞ்சஸையுமே ஒன்றா சேர்த்து ஹல்க் அட்டாக் பண்ண வரேன். அதில் ஹல்கோட ஆர்மியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்க்குக்கு சப்போர்ட்டிவாக நிற்க இந்த பக்கம் ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய வார் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகிடுச்சு. ஹல்க் நம்ம ஏரிஸை போட்டு போலக்க இந்த பக்கம் ஹல்கோட வார் மெம்பர்ஸ் எல்லாருமே அவெஞ்சர்ஸ் போட்டு துவம்சம் செய்கிறாங்க. ஸ்பைடர் உமன் கண்டிப்பாக இவங்களை நம்ம அடித்து ஜெயிக்கவே முடியாது, இவங்க எல்லாருமே ஹல்க்குக்கு ஈக்குவலாக பவராக இருக்காங்க, பட் ஹல்கு இருக்கிறத விட அதிகமான பவரோட ரிட்டர்ன் ஆயிருக்கான், கண்டிப்பாக நம்ம இவங்களுக்கு முன்னாடி ஒரு மேட்சே கிடையாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க பக்கத்தில் இருக்க மிஸ் மார்வல் நம்ம ஒன்றும் பண்ண தேவை, நம்ம கண்டிப்பாக தோக்க தான் போகிறோம், பட் அட்லீஸ்ட் நம்மளால் கொஞ்சம் டைமை இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ரீட் ரிச்சர்ஸ் இந்த பக்கம் ஹல்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அவரோட ஒய்ஃபான சூ ஸ்டாம் ஆல்சோ இந்த பக்கம் பிளாக் பேந்தர் அண்ட் அவருடைய ஒய்ஃபான ஸ்டாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெப்பனை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரீட் ரிச்சர்ஸ்
எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு, மீதி நான் பாத்துக்கிறேன் அண்ட் பிளாக் பேந்தர் உதவிக்கு நன்றி, நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. பிளாக் பேந்தர் கிளம்புறதா, உனக்கே தெரியும் இப்போதைக்கு வந்திருக்க பிரச்சனை சாதா கிடையாது, மிக பெருசு, கண்டிப்பா உனக்கு எல்லா உதவிகளும் தேவை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா அவஞ்சஸ் அடிச்சு நொறுக்குற அந்த விஷயத்த வந்து காமிக்கிறாங்க. ரீட் ரிச்சர்ஸ், உனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது, இதுல நான் தான் இன்வால்வ் ஆகியிருக்கேன், கண்டிப்பா நான் தான் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும், நீ இங்க இருந்து கிளம்பு, உன்னோட நாட்டு மக்களை பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம பிளாக் பேந்தர் வந்து பாத்தீங்கன்னா, வெல் நீ தான் ஆரம்பிச்ச, பட் வேற வழியில இதுல நாங்களே இன்வால்வ் ஆகிட்டோம், அட்லீஸ்ட் இதை முடிச்சு வைக்க நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, தூரத்துல நம்ம ஹல்க் அவஞ்சர்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு அவருடைய வார் பாண்ட் மெம்பர்ஸோட ரீட் ரிச்சர்ஸை பார்க்க வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல இந்த ஹியூமன் டச் அவன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கத்த இந்த பக்கம் ஸ்டாம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி ஹல்க் திருப்பி தூரமா எரிஞ்சிடுறாங்க. பட் இருந்தாலும் ஹல்கோட வார் பாண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த பக்கம் ரீட் ரிச்சர்ஸோட அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்துடுறாங்க. எங்களுக்கு நீங்க யாருமே தேவையில்லை, ரிச்சர்ஸ் மட்டும் தான் தேவை, நாங்க எல்லாருமே உங்களோட சக்தி வாய்ந்தவங்க, சோ பேசாம அவனை என் கூட அனுப்பிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சக்தி வாய்ந்தவங்களா, எங்க சக்தி நீ பார்த்ததில்லையே கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாம் அண்ட் ஹியூமன் டச் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வார் பாண்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கி தூரமா எரிஞ்சிடுறாங்க. கீழே வந்து கலந்த நம்ம ஹல்க் மேல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் டச் அவருடைய முழு சக்தியும் இறக்க அந்த சக்தி கூடவே சேர்ந்து நம்ம ஸ்டாமும் அவங்களுடைய தண்டர் பவர் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்றாங்க. சோ அதிகப்படியான வெப்பம் இந்த மாதிரி நம்ம ஹல்கோட உடம்பு மேல பாய ஹல்க்கு டக்குன்னு கயிறா த கையிலே இறந்த அந்த விஷயம் தான் வந்து ஞாபகம் வருது. இதை விட 10 மடங்கு நியூக்ளியர் வெப்பனை வந்து பாத்தீங்கன்னா ஹல்க் வந்து தாங்கியிருக்காரு. இதெல்லாமே எனக்கு சல்ப மேட்ரு அப்படின்னு சொல்லி பறந்து அங்க இருக்க ஹியூமன் டச் பாத்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணி த கையில ஏந்தி நிக்கிறாரு. அவர் உடம்பு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு புகையா பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்த த திங் இதுக்கு மேல கவனம் இருக்க முடியாது, அவன் எல்லையை மீறிட்டான் அப்படின்னு சொல்லி பறந்து கீழே இறங்கி நம்ம ஹல்கோட மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்து குத்த இட்ஸ் கிளாபரிங் டைம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஹல்குக்கு ஏதோ கொசு கடிச்ச மாதிரி இருக்கு. திரும்பி நம்ம திங்கோட தலையை வந்து பார்த்தீங்கன்னா சப்பை ஆக்குற மாதிரி ஒரு அடி அடிக்க திங்கு ஒரு நிமிஷம் அப்படி தலையை சுற்றி கீழே விழுறாரு. ஸோ இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஓங்கி குத்த வர அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஏதோ ஒரு மிக பிரகாசமான ஒளி வந்து தெரியுது. ஸோ அதை பார்த்தோன்னே ஹல்க் சென்ட்ரி நீ அது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அமைதியாக நிற்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஹல்கோட வார் பவுண்ட் சேர்ந்த நம்ம காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற ஹல்க் அமைதியிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க திங் வந்து அவன் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான், நீங்களாம் வார் பவுண்ட், அவனுக்கு நண்பர்கள் கிடையாது, அவனுடைய உண்மையான நண்பன் சென்ட்ரி, சென்ட்ரி எப்போதுமே ஹல்க் அமைதி பத்துருவான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியை நோக்கி பார்க்குறாரு. அமைதியாக இரு நண்பா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், என் கையை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியை அவருடைய கையை அண்ணிட்ட ஹல்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமாகி அந்த கையை பிடிக்கிறாரு. பிடிச்சி ஒரே நசுக்கு நசுக்க அது சென்ட்ரியே கிடையாது. இந்த பக்கம் ட்ரீ டீச்சர்ஸ் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச அந்த மிஷின் சென்ட்ரியோட 1% பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நம்ம ஹல்குக்கு தெரிஞ்சு அந்த மிஷினை தூக்கி போட்டு உடைக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ட்ரீ டீச்சர்ஸ் முகத்திலே குத்த வர அந்த இடத்துல நினைமன் சூஸ்டாம் நம்ம ட்ரீ டீச்சர்ஸை சுற்றி ஒரு பாதுகாப்பான வளையத்தை வந்து பார்த்தீங்கன்னா பின்னுறாங்க. சூஸ்டாம் ஹல்கை பார்த்து ஹல்க் நீ நீ இப்போதைக்கு அறக்கடா மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹல்க்கு சமக்கோ வந்து ஒரு குத்து குத்த அந்த மொத்த ப்ரொடெக்டிவ் ஷீல்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடையுது. அறக்கனா, ஆமாம் அறக்கந்தான், ஆனால் நான் இல்லை, என் உலகத்தை அழிச்சானே இவன் தான் அப்படின்னு சொல்லி ரீட் ரிச்சர்ஸை பார்த்தீங்கன்னா இழுத்து பிச்சு அடித்து குத்த ஆரம்பிக்கிறாரு. ரீட் ரிச்சர்ஸ் ஒரு போர்வையாக மாறி இந்த பக்கம் நம்ம ஹல்கை கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஹல்க் அந்த போர்வியை பிச்சரிஞ்சு இந்த பக்கம் நம்ம ரீட் ரிச்சர்ஸோட முகத்திலே குத்த ரீட் ரிச்சர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா மயங்கி விழுறாரு. அவர் உடம்பு முழுக்க இழுக்கப்பட்ட நிலைமையில் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரீட் ரிச்சர்ஸ் இருக்காரு. அவர் பக்கத்தில் உட்காந்து நம்ம சூஸ்டாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் அவனை தடுத்துடலாம் சொல்லி நினச்சிட்டு ஆனா கண்டிப்பா ஹல்கை தடுக்கிறதுக்கு நீ வந்துதான் ஆகணும், நீ வந்துதான் சென்ட்ரி, பொய்யா இல்ல உண்மையாகவே நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்ல சென்ட்ரி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அவரோட வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. ஹல்க் தான் அடிச்சு நொறுக்கின அந்த ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் த திங் ரெண்டு பேருமே ஒரு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வார் ஒன் மெம்பர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. அதை பார்த்த நிறைய மக்கள் ஹல்க் வாழ்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. நீங்களாம் எதுக்கு ஹல்க்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில பல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கேள்வியாக கேட்க, என்னம்மா எனக்கு அயன்மேன் சுத்தமாக பிடிக்காது அதனால தான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் என்ன மேஜிக் வச்சு அவனை போட்டு தள்ளுற சக்தி இவனுக்கு தான் இருக்கு, அதனால எப்போதுமே நான் ஹல்க்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஒருத்தனா இருக்கான். பட் இவங்களுக்கு நடுவில் நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு நோக்கி வந்து ஓடுறாரு. நீங்க எதுக்கு இங்கே தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னுடைய நண்பன்டா அப்படின்னு சொல்லி ஹல்க்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. ஹே ஹல்க் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க்கு பின்னாடி இருந்த வார் பவுண்ட், எனக்கு தெரியும் நீ ரிக் ஜோன்ஸ் தானே, உன்னை பற்றி அந்த கம்ப்யூட்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு, நீ அவனுடைய நண்பன் சொல்கிற உண்மையான நண்பனாக இருந்தால் இந்த மாதிரி அவனை இந்த உலகத்தை வெளியில் அனுப்புறதுக்கு உதவி செஞ்சுருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க ரிக் ஜோன்ஸ், கேப்டன் செத்துட்டார் ஹல்க்,
அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் பத்தினா கொஞ்சம் சோகமாகற மாதிரி தெரியுது. ஆமா, நீ இந்த உலகத்தை விட்டு போன அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாவே நடந்துச்சு. ஆனா இப்போதைக்கு நீ இந்த உலகத்தை இன்னும் கொடூரமா மாத்திடாத ப்ளீஸ் ஹல்க், உலகத்தை அழிச்சிடாத அப்படின்னு சொல்ல ஹல்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம் டவுன் ஆகி இந்த மாதிரி ரிக்ஜன்ஸோட தோல் மேல கை வைக்க அந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சான்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஹல்கோட மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பூந்துடுறாரு. இதை உணர்ந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா என் தலையை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லி தன் தலையை பிடிச்சிக்கிட்டே அங்கிருந்து எகிரி குதிச்சு தண்ணிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா விழுந்துடுறாரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால இப்போதைக்கு ஹல்கோட மண்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா போக முடியல, புரூஸ் பண்ண கூட பேச முடியல. இப்போதைக்கு ஹல்குக்கு முன்னாடி ஹெர்குலிஸும் அவருடைய டீமும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்காங்க. ஹல்க்கு கோவமாக்குறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹெர்குலிஸ்க்கும் நம்ம ஹல்குக்கும் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. தூரத்தில் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் உட்காந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஏஜென்ட் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் கால் பண்ணி அவெஞ்சர்ஸ் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஹல்கை டிஃபீட்டே பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மக்கள் வேற இங்கே கூடி நிற்கிறாங்க, இப்போ என்ன பண்ணட்டும் சார் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ நாம தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி தண்டர் போல்ட் ட்ராஸ் வந்து தன்னுடைய மொத்த ஆர்மி டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை அடிக்கிறதுக்காக ஏவி விடுறாரு. உண்மையான சூப்பர் ஹீரோஸ் யாரு நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி பேச இந்த பக்கம் நம்ம தண்டர் போல்ட் ட்ராஸோட எல்லா ஹெலி கேரியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை நோக்கி வந்து பறகுது. ராஸ், அவங்களுக்கு எவ்வளோ செஞ்சாலும் புரியாதுன்னு நினைக்கிறேன், அவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். ப்ரூஸ், நான் இது வரைக்கும் பார்த்ததுலே ரொம்பவே அதிபுத்திசாலி, இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் வந்து பண்ணியிருக்கான். அந்த ப்ரூஸை என் பொண்ணும் காதலிச்சா, பட் என் பொண்ணு இறந்துட்டான். அண்ட் இப்போ நடக்கிறத பார்த்தா ப்ரூஸும் இறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிறது அந்த அரக்கன் மட்டும்தான். அந்த அரக்கன் சில சமயங்களில் மக்களை காப்பாற்றுவான், ஆனால் மக்களை காப்பாற்றுறங்கிற பேரில் ஏகப்பட்ட டேமேஜஸ் வந்து பண்ணுவான். அவனுக்காக முழு அடமேண்டியத்திலே செலை வச்சாங்க, ஆனால் அந்த செலை வச்சவங்களே இப்போதைக்கு ஹல்க் இந்த உலகத்தை விட்டு வெளியில் அமைச்சிருக்காங்க. இந்த சூப்பர் ஹீரோஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. இவங்களுக்கு நடுவில் மிலிட்ரி நாங்கள் தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லி தண்டபுல் ட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் நோக்கி ஏவுகணைகளோட பறக்கிறாரு. அந்த ஏவுகணைகளை ஹல்க் மேலே ஏவி விட்டுட்டு, இப்போ நான் உனக்கு சேரண்டா ட்ரிபியூட்டு அப்படின்னு சொல்லி தான் கிட்டே இருக்க எல்லா ஹெலிகாப்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ண சொல்ல எல்லா ஹெலிகாப்டர்ஸ்லேருந்தும் அடமண்டியம் புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. எல்லா புல்லட்டுமே இந்த பக்கம் நம்ம ஹல்கோட உடம்பை தொலைக்க ஆரம்பிக்குது. ஹல்க்கு ஒவ்வொரு புல்லட்டும் தான் உடம்புல பட தான் கோபத்தோட உச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. இந்த பக்கம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தன்னுடைய ஆஷல் ஃபார்முக்கு போக அயன் ஃபிஸ்ட் என்ன நடக்குது ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவனுடைய மைண்டுக்குள்ளே போடணும்னு நினச்சேன், ஆனால் அவன் கதவை இழுத்து சாத்தி வச்சுக்கிட்டான். ஆனால் இப்போதைக்கு தண்டபுல் ட்ராஸோட எல்லா வெப்பன்ஸும் அவனுடைய கதவை உடச்சி தகர்த்துச்சு. இதுதான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆஷல் ஃபார்முக்கு மாறி நம்ம ஹல்கோட மைண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஹல்க் இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தன்னுடைய மூளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹல்கிட்ட, ப்ரூஸ் ப்ரூஸ் கொஞ்சம் அமைதியாரு, ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹல்க் தீர்த்து தான்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க அதே ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை அவருடைய ஒரு இன்னொரு இடுப்பிடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாரு. ஹல்க் தெளிஞ்சு பார்க்க, இங்கே என்ன நடக்குது, என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரேஞ்சை பார்த்து கேட்க, நான் உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு வரல, நான் உன் மண்டைக்குள்ளே தான் இருக்கேன், நீ தான் என்னை எங்கேயும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நம்ம எங்கே இருக்கோம் ஹல்க் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹல்க் சுற்றி முத்தியும் பார்க்குறாரு, சக்கார் மாதிரி தெரியுது, இங்கே ஏன்டா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆக்சுவல் ஃபார்மை அடிக்க, இந்த ரியல் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஹல்கோட கண்ணு முன்னாடி யாருமே இல்லை, அவர் அந்த உலகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. இது எல்லாத்தையுமே ஒரு பெர்ஃபெக்டான சான்ஸாக பார்த்த மிலிட்ரி வந்து பார்த்தீங்கன்னா முழு சக்தியுமே ஹல்க் மேலே காட்டி அவரோட உடம்பை சில்லு சில்லாக நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் அதை வந்து நொறுக்க விடாமல் இந்த பக்கம் வார்மோன் பம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கை மொத்தமாக ஷீல் பண்ணிக்கிறாங்க. ஹல்க், என் மண்டையை விட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கழுத்து பிடிச்சி தூக்க, யாருக்கிட்ட அதை எதிர்த்து பேசுகிற, நான் இந்த உலகத்தை காப்பாற்றுருவேன், இந்த உலகத்திலே அதி புத்திசாலி டாக்டர் சாசர சுப்ரீம், நான் நினச்சா என் சுண்டு வரல வச்சு நான் மொத்தமாக அழிச்சிட முடியும், ஆனால் நான் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என் நண்பன், எங்கள் மேலே தப்பு இருக்கிறதா நீ வந்து நினச்சிட்டு இருக்க, நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பார் ஹல்க், நீ போன அந்த ஷிப்பில் பாம்பு வச்சிருப்போன்னு நினைக்கிறியா, உண்மையான உருவத்துக்கு வா, உன்னுடைய உண்மையான முகத்தை காட்டு, எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா, இதே தான் அவனும் சொன்னான், உண்மையான முகத்தை காட்டுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதைக்கு ப்ரூஸ் பேனராக வந்து பார்த்தீங்கன்னா மாறுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடி இறந்தாங்களேடா, கடைசியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எல்லாத்தையும் இழக்க வச்சிட்டிங்களே, என்னுடைய உலகத்தையே மொத்தமாக அழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிக்க, இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்ச், என்ன நடந்துச்சு நீங்கள் கேட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்கலை நடந்த எல்லா விஷயங்களையும் வந்து ஒப்புக்கிறாரு. திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஹல்கும் கைராவும் நிற்கிறது பார்த்தீங்கன்னா தெரியுது, என் அழகான வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது கையை நோக்கி நீட்டி பிடிக்க பார்க்குறாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடஞ்சு போய் கிடந்த நம்ம ப்ரூஸ் பேனர்கிட்ட, நாங்கள் செஞ்சது தப்பு தான், நீ இந்த உலகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி நாங்கள் கன்சிடர் பண்ணோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்துட்டேன், எனக்கும் அந்த டைமில் அதுதான் சரின்னு பட்டுச்சு, அதனால தான்
உன்னோட உதவியை கேட்குற மாதிரி உன்னை இந்த உலகத்தை விட்டு வெளியில் அமிச்சோம். ஆனால் நாங்கள் எதுவுமே வேணும்னு பண்ணல. இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணணும்னு தான் பண்ணோம். பட் நீ திரும்ப வந்து இந்த உலகத்தை அழிச்சிட்டு இருக்க. ப்ரூஸ், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ட்ரேஞ்சோட ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டுருக்காரு. இந்த பக்கம் அந்த ஆஸ்ட்ரல் ஃபார்ம்லேருந்து மாறினா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸோட தோல்மலை கையை வச்சுக்கிட்டு எல்லாம் கலந்து போகும் ப்ரூஸ் அப்படின்னு சொல்ல, ப்ரூஸ் வந்து நான் உன்னை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு கையை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஸ்ட்ரேஞ்சோட கையை பிடிச்சி டக்குன்னு ஹல்கா மாறுறாரு. நான் உன்னை பிடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லியே அந்த கையை நசுக்கி அவருடைய மொத்த விரல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிறாரு. இந்த பக்கம் உடைக்கப்பட்ட எல்லா ஸ்ட்ரேஞ்சோட விரல்களும் ரியல் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போதைக்கு ஸ்ட்ரேஞ்சால மேஜிக் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. இந்த பக்கம் ஹல்கோட உருவத்தை பார்த்து நான் உனக்கு உதவி செய்யதானே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எனக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், இனிமே நான் செய்யறதை மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி தன்னை நோக்கி சுட்டு இருந்த எல்லா ஹெலிகாப்டர் டேங்க் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி தெரிக்க விடுறாரு. இப்போதைக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வானில் பறக்கல, ஒரு டேங்க் கூட உருப்படியா இல்லை, எல்லாத்தையுமே தூக்கி எறிகிறாரு. டேங்க் எதுவுமே இல்லை, சாத கல்லையே சுட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்த சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் கிளாப் மூலமா அன்கான்சியஸ் ஆக்கிடுறாரு. அண்ட் ஃபைனலாக தன்னை நோக்கி வந்த புல்லட் எங்கே இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துல ராஸ் மட்டும் தண்டபோல் ராஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு. நீயா நீயாடா அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு தண்டபோல் ராஸை பிடிக்க, அறக்கண்டா நீ உன்னை கொள்றதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு தான் கிட்ட இருக்க அந்த ஹேண்ட் கன்னை யூஸ் பண்ணி இந்த பக்கம் ஹல்கோட கண்லேயஸோட ஹல்க் வரும்போது பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி தண்டபோல் ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் கூடவே சேர்த்து தரையில் விழுத்த தண்டபோல் ராஸ் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகிடுறாரு. இந்த ஒரு விஷயம் வாஷிங்டன் டிசியில் இருக்க பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா போது அங்கே இருக்க ஏஜென்ட் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்டபோல் ராஸை அவன் டிஃபீட் பண்ணிட்டான் சார், இப்போதைக்கு அந்த இடத்துல எந்த ஒரு மிலிட்டரி ஆஃபீஸஸும் கிடையாது, ஹல்க் வித்தியாசமாக மாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம பிரசிடென்ட் அப்போது அவனை வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் நம்ம சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தனியாகவே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் பிரசிடென்ட் முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சென்ட்ரி மட்டும்தான் நம்ம கிட்டே இருக்க ஒரே நம்பிக்கை, அவனுக்கு நியூக்ளியர் பம் போட்டால் கூட அதுலேருந்து சக்தியை மொத்தமாக எடுத்துப்பான் ஹல்க், ஸோ கண்டிப்பாக நியூக்ளியர் பம் அவனை ஸ்ட்ராங்காக தான் மாற்றும். ப்ளீஸ் சார் சென்ட்ரி நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணும், ஆனால் அவனுக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது, ஸோ நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் அந்த பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக சென்ட்ரியை காண்டாக்ட் பண்ணி, நீ இப்போதைக்கு எங்களுக்கு தேவைப்படுற சென்ட்ரி, நீ ஒரு சூப்பர் ஹீரோ, அதுவும் சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோ, அது மட்டும் இல்லாமல் ஹல்கோட நண்பர் வேற, உன் பேச்சு அவன் கேட்காட்டியும் கண்டிப்பாக உன்னால் தான் அவனை வந்து தடுக்க முடியும், நீ தான் அந்த உலகத்தை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரசிடென்ட் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேளு, எங்களுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் சென்ட்ரிக்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா வெளியில் வரல. பிரசிடென்ட் நாம் எல்லாருமே செத்தோண்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் நம்ம ரீட் ரிச்சர்ஸ் அயன்மேன் ரெண்டு பேருமே ஒபீடியன் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நெஞ்சில் மாற்றிக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த நகரத்தில் இருந்த மிகப்பெரிய பார்க்கை வந்து இந்த பக்கம் ஹல்கோட வார்போன் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கி சக்காரில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரீனா ஒரு ஸ்டேடியம் இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை பத்தி நான் உருவாக்குறாங்க. கார்க் ஹல்கை பார்த்து, இப்போ இதெல்லாம் தேவையா ஹல்க், உனக்கு தேவையானவங்க எல்லாரையும் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ பேசாமல் இதை விட்டுறலாமே, எதுக்கு நம்ம அந்த கேவலமான வாழ்க்கைக்கு போகணும், எதுக்கு நம்ம அந்த கிளாடியேட்டர் ஃபைட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்காக தான் அப்படின்னு சொல்லி கீழே எட்டி பார்க்க அந்த இடத்துல இருக்க எல்லா மக்களுமே ஹல்க் ஹல்க்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கரகோஷத்தை எழுப்புறாங்க. கேட்குதா அவங்க சொல்கிறது ஒன்று கேட்குதா, அவங்க எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையுமே நான் அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன், அதுதான் உண்மையான தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போதைக்கு அந்த டீமில் கடைசியாக இருக்கிறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மட்டும்தான். அவரை பிடிக்கிறதுக்காக நம்ம எல்லோ அந்த மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ரெக்ஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. முக்கியமாக அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மேஜிக்கை உடைக்கிறதுக்காக ஹீரோயும் பார்த்தீங்கன்னா கூடவே போகிறாரு. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டு வச்சுருக்க எல்லா ஷீல்டையுமே உடச்சி தகர்த்துட்டு உள்ளே போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு உள்ளேருந்து நம்ம அயன் ஃபிஸ்ட், எக்கோ அண்ட் ரோனின் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து அடிக்க போகிறாங்க. நீ அந்த ஹீரோயுமே பார்த்துக்கோ, நானும் இவ்வளோ ஒன்றா சேர்ந்து எலோவை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ரோனின் அண்ட் ஏகோ ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து எல்லோ அடிக்க வர எல்லோ சிம்பிளாக அவங்க கையில் இருக்க அந்த கத்தியை ரெண்டாக உடச்சி போயிட்டு என்னை குறைச்சி எடை போட்டுட்டல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோனின் அண்ட் ஏகோவை பார்த்தீங்கன்னா போட்டு பழக்கிறாங்க. ஆப்போசிட் சைடில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா யார் சாகுறாங்களோ அவங்க நல்லதாக சாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம அயன் ஃபிஸ்ட்டை ஒரே குத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆக்கி நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அங்கேருந்து கிளம்பி இந்த பக்கம் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வந்துட்டுருக்காங்க. டாக்டர் ஸ்டேஞ்சில் அந்த மேஜிக்கை மொத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல, அவருடைய எல்லா விரல்களும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி நொறுக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மாட்டிக்கிட்ட எல்லா ஹீரோஸையும் வந்து ஒன்றா ஒபிடியன் டிஸ்க் மூலிமா திரும்ப அந்த கிளாடியேட்டர் அரேனாக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லவும் அவங்க கூட போக ஹீரோயும் எப்படியாச்சும் இந்த பக்கம் டாக்டர் ஸ்டேஞ்சை பிடிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழை உடச்சி நொறுக்கிட்டு போயிட்டு இருக்காரு.
ஸோ தன்னை நோக்கி ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சு உணர்ந்துக்கிட்டே வாங்கிட்ட நீ இங்கேருந்து போயிடு நான் அவனை வர வைக்க போகிறேன் நான் எடுக்கக்கூடாத ஒரு முடிவை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வாங் எவ்வளோ நடந்தாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ஸ்டேஞ்சத்தை பார்த்தீங்கன்னா தான் கீழே இருக்க ஒரு என்சான்மெண்ட்டை எடுத்துட்டு ஜாம் திரும்ப உயிரோட வரணும் எட்டானலின் சக்தியால் திரும்ப நான் ஜாமை கூப்பிடுறேன் இந்த மோதிரத்தின் சக்தியால் நான் ஜாமை வர வைக்கிறேன் ஜாம் திரும்ப இந்த உலகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்ல அவர் கையில் இருக்க அந்த என்சான்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறி இந்த பக்கம் ஹீரோயுமே பல மீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சது ஆப்போசிட் சைடில் புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த கிளாடியேட்டர் அரேனால நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கா ஒரு ராஜா மாதிரி உட்காந்துருக்காரு அவர் முன்னாடி ரிக் ஜான்ஸ் பார்த்தீங்கன்னா இழுத்து வரப்பட்டிருக்கேன் நீ எதுக்கு ஹல்க் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் கிளாடியேட்டர் ஃபைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக மனுஷங்களுக்கும் ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்கு நீ ஏன் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ அனுபவிச்சதை மக்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ற ஆனால் இது உண்மையிலே நல்லதில்லை ஹல்க் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லதில்லை அந்த நகரத்து மக்கள் எல்லாருமே என்னுடைய அப்பாவையும் என் அண்ணனையும் அடித்து வச்சுருந்தாங்க என் கண்ணு முன்னாடியே என் குயினை ஸ்பைக்ஸ் கொண்டாங்க அவன் கண்ணு முன்னாடியே அவருடைய ராணியை இழந்தான் ஹல்க் அவன் நகரத்து மக்களை இழந்தான் இதுக்கெல்லாம் காரணமானவங்களை தண்டிக்கிறது நல்லது இல்லையா எங்கள் உலகத்துக்கு நடந்த அந்த துரோகத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறோம் அதுதான் இங்கே நடக்க போகுது அதை தான் நீயும் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி ப்ரூடன் மீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரிக் ஜோன்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரிக் ஜோன்ஸ் அவன் என் நண்பன் நண்பர்களுக்குள்ளேயே சண்டை வராது கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்னு சொல்ல மீக் வந்து எதிராக நடக்காது நீ ஹல்க் என கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறியா யார் எங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ எல்லாருமே சாகணும் ஹல்க் இந்த உலகத்தை அழிக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது ஹல்க் ஒன்று நிமிஷம் திரும்பி மீக்க பார்க்குறாரு மொதல் அழிவை உங்ககிட்டருந்தே ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ரிக் ஜோன்ஸை பிடிச்சி ஆல்மோஸ்ட் அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா கீரல் போட வர இந்த பக்கம் நம்ம ஹீரோயும் அங்கேருந்து பறந்து வந்து ஹல்க் முன்னாடி பார்த்தீங்கன்னா விழுறாரு ஹல்க்கு குறைய ஷாக்காக போயிடுச்சு யாரா என் வார் பவுண்டான ஹீரோயுமே அடித்ததுன்னு சொல்லி திரும்பி பார்க்க இன்னும் இந்த சண்டை முடியல ஹல்க் நாங்கள் வந்துட்டோம் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்மாஷ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் நரகத்தோட அரசனான ஜாம் இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஜாமை தான் உடம்புல வாங்கிக்கிட்டு தான் முழு சக்தியை பல மடங்கு ஏற்றிக்கிட்டு இப்போதைக்கு ஹல்கை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஹல்க் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு ஹல்கோட கோர தாண்டவத்துக்கு அந்த நியூயார்க் நகரமே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு புகையாக கக்கிட்டுருக்கு அதை பார்க்குறதுக்காக பிரசிடென்ட் இப்போதைக்கு ஹெலிகாப்டரில் பார்த்தீங்கன்னா பறந்து வந்துட்டுருக்காரு ஹல்கு அந்த நகரத்துக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய அரேனாவை அமைச்சு ஒரு சண்டை நடக்கிற இடமா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருக்காரு என்னை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போ அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்க சார் உங்கள் மேலே எனக்கு அதிகமான மரியாதை இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஹல்க் மேபி பறந்து வந்து ஹெலிகாப்டர் அடித்து நொறுக்கலாம் நொறுக்கிடுவான் அப்படின்னு சொல்ல பிரசிடென்ட் ஹல்க்குக்கு ஏமாலே எந்த கோபமும் இல்லை அவனுக்கு அந்த சூப்பர் ஹீரோஸ் மேலே தான் கோவம் ஸோ கண்டிப்பாக அவன் என்ன ஒன்றுமே பண்ண மாட்டான் முன்னாடி போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு அவருடைய வார் போன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போதைக்கு கண்ட்ரோலில் இல்லை அவன் உடம்புல இருக்க அந்த கொடூரமான நரகத்தின் அரசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இருக்கான் இதை பார்த்த பிரசிடென்ட் அப்போது நம்ம நியூயார்க் சிட்டியை மொத்தமாக நரகம் ஆயிடுச்சா இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிக்க இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் இல்லாமல் ஹல்கோட வார் போன் மெம்பர்ஸ் எல்லாருமே அடிக்கிறாரு அதில் ஹீரோயும் ஸ்ட்ரேஞ்ச் நீ இப்போதைக்கு எல்லாம் மீறி போயிட்ட நீ இப்போ கண்ட்ரோலில் இல்லை நீ உன்னையே எழுந்துட்டு இருக்க ஸ்ட்ரேஞ்ச் உன் எல்லையை தாண்டிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரேஞ்சுக்கு நீ பேசுறது கேட்காதுரா அப்படின்னு சொல்லி ஹீரோயுமே அடிக்க ஹீரோயும் நீ ஹல்கை தடுக்கிறதா வந்து உன்னோட உலகத்தை அழிக்க போகிற நீ அந்த வேர்ல்டு பிரேக்கராக மாற போகிற அப்படின்னு சொல்ல திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் ஹீரோயுமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஹல்க் தன்னுடைய வார் போன் கூட இந்த பக்கம் டாக்டர் ஸ்டேஞ்சை அடிக்க வர அறிவு கட்ட அறக்கர்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி பறந்து வந்த நம்ம ஹல்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குத்து குத்துறாரு அந்த மொத்த சக்தியுமே ஹல்கை அந்த அரேனாலேருந்து பல கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தூக்கி எரியுது அந்த இடத்துல நான் ஹல்கை பார்த்தே ஆகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாரும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து விழுறாரு ஹல்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டாக்டர் ஸ்டேஞ்ச் பின்னாடி வராரு எழுந்துக்காத அப்படியே செத்து போயிடு அப்படின்னு சொல்லி தான் முழு பவரையும் ஹல்க் மேலே காமிக்க ஹல்க் டாக்டர் ஸ்டேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க பார்க்குறாரு பட் இருந்தாலும் டாக்டர் ஸ்டேஞ்ச் ஹல்க்கு தூக்கி பக்கத்தில் இருக்க பில்டிங் மேலே ஏறிய அந்த பில்டிங் ஹல்கோட சேர்ந்து கீழே விட ஆரம்பிக்குது அந்த இடத்துல நின்றுருக்க எல்லா மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு நிமிஷம் டாக்டர் ஸ்டேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு அந்த மக்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திடீர்னு அந்த நரகத்தின் அரசன் டாக்டர் ஸ்டேஞ்சை பார்த்தீங்கன்னா திரும்ப கண்ட்ரோலில் எடுத்துடுறான் அந்த மக்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேஞ்ச் அதை பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்க அந்த இடத்துல வேர்ல்டு பிரேக்கர் ஹல்கா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்த அந்த ஹல்க் மக்களை காப்பாத்தியிருக்கான் இதை நீ எதிர்பார்க்கல கோவத்தை முதல் முதலாக உணர்ற நீ
கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு உனக்கு தெரியலல்ல. நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹல்க் டாக்டர் செஞ்சு எட்டி உதைக்க ஸ்ட்ரேஞ்ச் பல அடி தூரம் போய் பார்த்தீங்கன்னா விழுறாரு. இதுதான் சந்தர்ப்பம் பூரிச்சிக்கிட்ட நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் மேலே ஏறி நின்று அவர் முகத்தில் திரும்ப திரும்ப குத்த அவர் கீழே இருந்த நிலமே வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் உடம்புல இருந்த அந்த நரகத்தின் அரசன் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுறான். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருடைய பழைய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புறாரு. இந்த சண்டையை பார்க்க வந்த நம்ம ரிக் ஜோன்ஸ் நீ எதுக்கு பண்ண ஹல்க் அப்படின்னு சொல்லி கேட்க என்ன நீ வளர்ற அப்படின்னு சொல்லி ஹல்க் கேட்க நீ அந்த மக்களை காப்பாத்தினியே இந்த உலகத்தை அழிக்க வந்த அரக்கன் தானே நீ எதுக்கு அந்த மக்களை காப்பாத்தின அப்போ உனக்குள்ள அந்த பேனர் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பக்கம் டாக்டர் செஞ்ச ஃபைனலாக ஒரு குத்து குத்தி மொத்தமாக நாக் டவுன் பண்ணிவிட்டு நான் தான்டா பேனரே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் மீக் வர அவன் உடம்புல ஒபினியன் டிஸ்கை மாட்டி அரைனா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரைனால போய் ராஜா மாதிரி உட்கார அந்த இடத்துல இருக்க எல்லா அவெஞ்சர்ஸ் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒபினியன் டிஸ்க் வந்து மாட்டப்படுது. ஹல்க்கு கூட வந்த ஆர்மி மெம்பர்ஸும் அங்கே இருக்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரைனாவை முழுக்க நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லோ இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. இங்கே மிகப்பெரிய யுத்தத்தை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஹல்கோட உலகத்தை கொண்ட இந்த நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரீட் ரிச்சர்ஸ் நான் கடைசியாக சொல்கிறேன் நாங்கள் இந்த பாம்பை பிளான் பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அவன் ஒபிடியன் டிஸ்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஷாக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் எல்லோ சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் கூட சண்டை போடணும்னு சொல்லி யாருக்காச்சும் விருப்பம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட மனுஷங்களே வந்து பார்த்தீங்கன்னா முந்தி அடிச்சுக்கிட்டு முன்னாடி வந்து அந்த மைக்கில் பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு வயசான கேள்வி நான் என் ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருந்தேன் அந்த இடத்துல பிளாக் போல்ட் அனுப்பினதாக சொன்ன ஏகப்பட்ட பேர் வந்து என் ஹஸ்பண்டை என் கண் முன்னாடியே கொண்டாங்க அதுக்கு நியாயம் கிடைக்கணும் பிளாக் போல்ட்டுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. செகண்ட் ஃபாஸ்டர் கிட் ஒருத்தர் முன்னாடி வந்து என்னோடய அங்கிள் பேர் பில் ஃபாஸ்டர் நிறைய பேருக்கு கோலியாத்துன்னு சொல்லி ஞாபகம் இருக்கும் அவரை சிவில் வார் நடக்கும்போது ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் அயன்மேன் ஒன்றா சேர்ந்து தோர் மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ரோபோட்டை உருவாக்கி அதே இடத்துல கொண்டு போட்டாங்க. இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல ஹல்கோட உலகத்தில் கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மூணாவதாக ஒரு யங்கான உமன் முன்னாடி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நரகத்தின் அரசன் கூட கூட்டு சேர்ந்து இந்த மொத்த சிட்டியை வேத்வம்சம் பண்ணியிருப்பேன் நல்லவளை ஹல்க் காப்பாற்றினாரு ஹல்கோட நியாயம்தான் எப்போதுமே கடைசியாக இருக்கணும் ஹல்க் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ மக்கள் நிறைய பேரே சூப்பர் ஹீரோஸை எதிரிகளாக பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஹல்க்கு ஒரு மிகப்பெரிய கூண்டு பக்கத்தில் போய் நான் சக்கரில் போய் இறங்கினோடனே ரொம்பவே டயர்டாக இருந்தேன் பயந்துட்டேன் நானும் பேனர் ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும்னு சொல்லி முடிவெடுத்தோம் ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் உங்களுக்கான முடிவு உங்களை பற்றி மட்டும்தானே யோசிப்பீங்க இப்போதைக்கு நான் அனுபவிச்சதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்கண்டா. முதல் நாள் அரக்கர்கள் கூட மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் கூட சண்டை போட வச்சாங்க சண்டைக்கு தயாரா எடுங்கடா உங்கள் வெப்பன்ஸை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஆக்டோபஸ் மாதிரியான உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அயன்மேன் ரீட் ரிச்சர்ஸ் அண்ட் பிளாக் மோல்ட் மேலே வந்து ஏவி விடுறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சு அந்த மிருகத்தை அடிக்கணும் தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மேஜிக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறாரு பட் அவருடைய கை வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு அதனால் அந்த மிருகம் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பிடிக்க இந்த பக்கம் நம்ம அயன்மேன் பக்கத்தில் இருக்க கோடரி வச்சு அந்த கையை வட்டதுனா வெட்டி எரிஞ்சிடுறாரு. அந்த மிருகத்தோட தலைக்கு மேலே ஏறி நின்று பிளாக் போல்ட் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு முடிச்சிடுறாரு. பரவாயில்லையே நான் எதிர்பார்த்ததோட சீக்கிரமாக கொண்டுட்டீங்க சந்தோஷம் ஆனால் என்னுடைய இரண்டாவது நாளில் என்ன நடந்துச்சு நான் வந்து சொல்லலை பார்த்தீங்களா நான் அந்த மிருகத்தை கொண்டுட்ட அப்புறம் என்னை தூக்கி மா அப்படிங்கிற ஒரு இடத்துல போட்டாங்க அங்கே என் நண்பர்கள் கூடயே எங்களை சண்டை போட வச்சாங்க. இப்போது நீங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட போகிறீங்க உங்களுடைய ஆயுதத்தை எடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ரீட் ரிச்சர்ஸ் கண்டிப்பாக நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில்வர் சர்ஃபராலேயே இந்த ஒபிடியன் டிஸ்கை மீறி எதுவுமே பேச முடியல நீங்கள் என்னடா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒபிடியன் டிஸ்க் மூலயமா வந்ததுன்னா எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேறு வழியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கான வெப்பன்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹீரோயை பார்த்து இப்போ நீங்கள் தானே எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நான் எப்போதுமே அரசனுக்கு தான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெப்பனை தூக்கி எறிய எல்லார் கையிலையுமே வெப்பன் இருக்குது எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை பார்க்குறாங்க தங்கள் நண்பர்கள் கூடியே சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. நான் எவ்வளோ சொல்லி அவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் என்னதான் சொல்லி அவனை வந்து மனசு திருந்த வைக்கிறது அவன் பாரு 23 மணி நேரமாக அவனுடைய வாசல் படியிலே நின்றுட்டுருக்கான் அவன் அப்படி என்ன தான் யோசிக்கிறான் கடைசியாக அயன்மேன் கூட வந்து பேசிகிட்டு இருந்தானே அயன்மேன் அவன்கிட்ட என்ன பேசினான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்க சென்ட்ரி ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாரு. அயன்மேனை கூப்பிட்டு எனக்குள்ளே ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது நான் கண்ட்ரோலை சில சமயம் இழந்துடுவேன் எனக்குள்ளே அதிகப்படியான சக்தி இருக்குது ஆனால் அந்த அதிகப்படியான சக்தியை எப்போதுமே நான் வந்து வெளிக்காட்டுனதே கிடையாது. இப்போ வந்திருக்கிறது மிகப்பெரிய திறன் ஹல்க்
இந்த மாதிரி யாருமே இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நாம் பல லட்சம் சூரியன்களோட சக்தியை யூஸ் பண்ணோம் அண்ட் ஒரு செகண்டாக கண்ட்ரோலை இழந்தால் கூட இந்த உலகத்தை ஹல்க் அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நானே அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல டோனி ஸ்டார், கண்டிப்பாக அது உண்மைதான், நீ ஆனால் கண்ட்ரோலை மீறி போக மாட்டேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ எதுவுமே பண்ணலன்னா கூட பல லட்சம் கோடி மக்கள் வந்து சாக தான் போகிறாங்க. ஸோ அதனால் நீ ஏதாச்சும் பண்ணி அதிலிருந்து ஹல்கை விடுவிக்க முடியுமான்னு சொல்லிப்பார். பட் ஹல்கு கிட்டேருந்து இந்த உலகத்தை உன்னை தவிர்த்து வேறு யாராலுமே காப்பாற்ற முடியாது, கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரி, ஆனால் என் சக்திகள் ஒரு மில்லி செகண்ட் நான் வந்து லூஸ் பண்ணால் கூட இந்த உலகமே அழிஞ்சிருவாங்க, அவ்வளோ சக்தி என்னால் வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம டோனி ஸ்டார்க், உண்மை தான் ஆனால் தேவைப்படும் போது கண்டிப்பாக நீ அந்த சக்தியை வெளிப்படுத்தி தான் ஆகணும், நீ உன் சக்தியை அடக்கி வச்சதெல்லாம் போதும், இப்போதைக்கு கடவுளாக மாற வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்புறாரு. இந்த பக்கம் நாலு பேருமே தங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் யாருமே மற்றவங்கள வேணும்னே அடிக்கிற மாதிரியே தெரியல, மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டாடுற மாதிரியே தெரியுது, ஆனால் கோர்க்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பாக தான் தெரியுது. ஹல்க் நீ அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை கொடுத்துதான்னு நினைக்கிறேன், பேசாமல் இதை எங்கேயே நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க பின்னாடி எல்லோ முடியாது இங்கே எல்லாருமே சாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரீட் ரிச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அயன்மனை போட்டு பொலந்து எடுக்கிறாரு, தன் கையில் வச்சுருக்க அந்த கதாயத்தை யூஸ் பண்ணி அயன்மனை அடிக்க வர அயன்மன் பார்த்திங்கன்னா அதை வந்து தடுத்துடுறாரு. பக்கத்தில் இருக்க மிஷின்ஸை அயன்மன் தன்னுடைய மூலியை யூஸ் பண்ணி ஹேக் பண்ணேன், அந்த மிஷின்ஸும் பார்த்திங்கன்னா அந்த சண்டைக்குள்ளே வர மாதிரி தெரியுது. இதை பார்த்தா எல்லோ என்ன சீட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன், மிஷின்ஸை யூஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, அப்போ இதை யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒபீடியன் டிஸ்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோனி ஸ்டாக்கை செம்மையாக ஹர்ட் பண்ணுறாங்க. அந்த ஹர்ட்டிங்லேருந்து ரீட் ரிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் வந்து தான் கையில் இருக்க ஆயுதத்தை யூஸ் பண்ணி அயன்மேன் வச்சிருக்க அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா சல்லி சல்லியாக நோறுக்கிறாரு. அயன்மேன் தான் கண்ட்ரோலில் இழந்து கீழே அன்கான்ஷியஸாக விழ தான் கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு அயன்மேனை போட்டு தள்ளான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையை உயர்த்துறாரு. அந்த இடத்துல அந்த மேக் ஹல்கை பார்த்து, ஹல்க் சார் நீங்கள் சரின்னு சொன்னால் அவன் கொல்லுவான், நீங்கள் வேணாம்னு சொன்னால் அவன் வந்து கொல்ல மாட்டான், உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் வந்து கையை நீட்டுறாரு, தம்ஸ் அப் கொடுப்பாரா தம்ஸ் டவுன் கொடுப்பாரான்னு தெரியல, எல்லாருமே அவளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சென்ட்ரி அவருடைய வாசல் படியிலேருந்து வெளியில் வராரு, உனக்கு கேட்குதா ப்ரூஸ் கடவுளாக மாற வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பறந்து கிளம்ப இந்த பக்கம் ஹல்க் தம்ஸ் டவுன் கொடுக்குறாரு. ரீட் ரிச்சர்ஸ் அயன்மனை கொல்ல முற்படுறாரு. மக்கள் எல்லாருமே கொண்டாடி குதுகலிக்கிறாங்க. அயன்மன் சாகணும் சாகணும் அப்படின்னு சொல்லி கத்த ரீட் ரிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னால் முடியாது நான் அவனை கொல்ல மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டிக்காலில் இருக்க இந்த பக்கம் ஒபீடியன்ஸ் டிஸ்கை வச்சு நம்ம ரீட் ரிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. இப்படி தானே என் உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் கொண்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்ல ரீட் ரிச்சர்ஸ், நான் எங்கடா கொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி கேட்க ஹல்க் தான் கையில் அந்த கண்ட்ரோலை எடுத்து என் மக்களை சாவடிச்சிங்கல்ல இப்போதைக்கு ஒருத்தர் ஒருத்தரை சாவடிச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. ரீட் ரிச்சர்ஸ் ஹல்க் நான் சொல்கிறது கேளு, நான் ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நீ கவனிக்கிற மாதிரியே தெரியல, அந்த ஷிப்பில் நாங்கள் எந்த ஒரு பாம்பும் வைக்கலை அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் அந்த ஆயுதத்தை வச்சு கொலை பண்ண அவனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தி தான் முழு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்கட்டுறாரு. ரீட் ரிச்சர்ஸ் தான் ஆயுதத்தை வச்சு அயன்மேன் தலையில் ஓங்கி அடிக்கிறாரு, ஆனால் அது அவர் தலைக்கு பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா விழுது. ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபீடியன் டிஸ்கோட கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுது. டோனி நீ சொன்ன மாதிரி ஒபீடியன் டிஸ்கை ஹேக் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ல டோனி, இல்லை இல்லை நான் ஏன் ஒபீடியன் டிஸ்கே இன்னும் ஹேக் பண்ணி முடிக்கல, அப்போ வந்து எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இது எல்லாமே ஹல்க் தான் பண்ணான், ஹல்க் தான் உங்ககிட்ட வந்து என்னை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்ல மீக் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கை பார்த்து கத்துறாரு, எதுக்கு அவங்க உயிரோட இருக்காங்க எதுக்கு அவங்களை உயிரோட வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்த இந்த பக்கம் ரிக் ஜோன்ஸ், உனக்கு ஹல்க்கை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மட்டும் எல்லாம் தெரியுமா, இங்கே பாருங்க மக்களே நாங்கள் இங்கே யாரையுமே கொலை பண்ணுறதுக்காக வரல, எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் தான் வந்தோம் அண்ட் இப்போ நடந்த சண்டேயில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கிளியராக புரிஞ்சுப்பீங்க, என்ன தான் இவங்க உங்களுடைய ஹீரோஸாக இருந்தாலும் துரோகம் செஞ்சவங்க இவங்க, கெட்டது செஞ்சவங்க, அரக்கர்கள் இவங்க, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு வெளியில் போகிறோம், நீங்கள் இந்த அவமானத்திலே கூடி குறுகி சாகுங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் ஷிப்பை முன்னாடி வர வைக்க அந்த ஷிப்பு திடீர்னு வெடிச்சு செதறது. டோனி ஸ்டார் ஹல்கை பார்த்து, இதுதான் உன்னுடைய கடைசி சான்ஸ், பேசாமல் சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்ல சரண்டர் ஆகலன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹல்க் கேட்டு முடிக்கல. அதுக்குள்ளே சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை கண்ணு மிக்கிற நூலகத்தில் அங்கேருந்து தூக்கிட்டு பறந்து போகிறாரு. எப்படி இருக்க நண்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹல்க் சென்ட்ரியை பார்த்து, இதுக்குள்ளே நீ வராத சென்ட்ரி, என்னோட சண்டைக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான் ஆனால் என் முழு சக்தியை யூஸ் பண்ணி உன்னை மட்டும் தானே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க்கு தான் முழு சக்தியை யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. ஹல்க்கு அந்த சிட்டிலேருந்து பறந்து போய் வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விடுறாரு. மொத்த இடமுமே இந்த மாதிரி பூகபத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுற மாதிரி தெரியுது. எல்லா மக்களுமே தலை தெரிக்க ஓடுறாங்க. ஹல்க்கு நிமிர்ந்து பார்த்து, ரிச்சர்ட்ஸ் டோனி இது எல்லாமே நீங்கள் தான் செஞ்சீங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க,
அடுத்து என்ன நடக்க போதோ அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரியை ஓங்கி குத்தேன். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஹல்க்கு சென்ட்ரியை குத்து குத்துன்னு முகத்தில் குத்தேன். சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு நிறுத்தாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டையில் ஈடுபடுறாங்க. அவங்க சண்டையிலேருந்து வெளிப்படுற வெப்பம் வந்து மொத்த நகரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எரிப் குழம்பாக எரிக்குது. ஸோ அந்த இடத்துல கோர்க்கு உண்மையிலே ஹல்க் தான் வேர்ல்ட் பிரேக்கர்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவன் அதுக்கும் மேலே இருக்கானே அப்படின்னு இந்த பக்கம் ட்ரீ டீச்சர்ஸ் டோனி அவங்ககிட்ட நீ என்னதான் உண்மையில சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை நீ கடவுளாக மாறணும் தான் சொன்னேன் அப்படின்னு பேச இந்த பக்கம் ராஸ் ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு இன்னொரு புது அரக்கனை கிரியேட் பண்ணியிருக்கீங்களே இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அறிவு கட்ட முட்டாள்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்துறாரு. பக்கத்தில் இருக்க ஹீரோயும் மான்ஸ்டர் அரக்கன் இல்லை வேர்ல்டு பிரேக்கர் இந்த உலகத்தை அழிக்க போகிறாமல் அப்படின்னு சொல்ல ஆப்போசிட் சைடில் நம்ம ஹல்குக்கும் சென்ட்ரிக்கும் மிகப்பெரிய யுத்தமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ரிக்ஜோன்ஸ் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருத்தப்படுறத பார்த்தா மீக் நீ எதுக்கு கவலைப்படுற ஹல்கை யாராலுமே கொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல கரெக்டு தான் ஆனால் சென்ட்ரி இந்த உலகத்தில் இது எல்லாரையும் கொண்டு விடுவானே அப்படின்னு சொல்ல சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரால் உருவாக்கப்பட்ட சூறாவளியை கிரியேட் பண்ணி ஹல்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ச்சிறாரு. அந்த நெருப்பு மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தாக்குது. முக்கியமாக அயன்மனை நோக்கி அந்த நெருப்பு வர இந்த பக்கம் ப்ரூட் வந்து அயன்மனை காப்பாற்றுறாரு. இதை பார்த்த எலோ எதுக்கு அவனை காப்பாற்றுற அவன் தானே உன் உலகத்தை அழித்தான் அப்படின்னு சொல்ல உண்மைதான் அவங்க என் உலகத்தை அழித்தாங்க ஆனால் என்னொரு உலகத்தை நான் அழிக்க விரும்பலை இங்கே இருக்க எல்லா மக்களையும் நான் காப்பாற்ற போகிறேன் எல்லாருமே தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்ல அந்த நெருப்பு எல்லாத்தையுமே ப்ரூட் வருஷங்கள் நான் உன்னை அமைதியாகணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை தடுக்க வந்த என்ன யாரா தடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சக்திகளை வெளிப்படுத்துகிறாரு. ஹல்கால் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாக்க பிடிக்க முடியலனாலும் எல்லா சக்திகளுமே அப்சர்வ் பண்ணி அவர் இன்னும் கோபமாகவே மாறிட்டுருக்காரு தான் சொல்ல முடியும். அண்ட் ஹல்க் எந்த அளவுக்கு கோபமாக மாறுறாரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க உன்னை எப்படி வேணாச்சும் கூப்பிட்டுட்டோம் காப்பாற்றுறவன் அழிக்கிறவன் எப்படி கூப்பிட்டாலும் நீ எப்படி இருக்க போகிற நீ தானே சூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அடிக்க அங்கே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு. அந்த வெடிப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எல்லாருமே பார்க்க அந்த இடத்துல ஹல்க்கு தன்னுடைய மனித உருவமான ப்ரூஸ் பண்ணராக மாறுறாரு. சென்ட்ரியும் தான் கண்ட்ரோலை இறந்து இப்போதைக்கு ராபர்ட் மனித உருவத்தை எடுக்கிறாரு. சென்ட்ரியால் இனிமே ஒன்றுமே பண்ண முடியல நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி அதே இதில் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழ இந்த பக்கம் ப்ரூஸ் பண்ணர் மனித உருவத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காரு. மேய்க்குக்கு கோவம் வந்துருச்சு யாரவன் மனுஷன் ஹல்க்குங்க இந்த உலகத்தை அழிக்கிறவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ரிக்ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த உலகத்துக்கு உன்னை வரவேற்கிறேன் நண்பா ப்ரூஸ் இப்போ நீ காம் டவுன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லும்போது மேக் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல ஹல்க் தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருக்க அந்த ஈட்டியை யூஸ் பண்ணி ப்ரூஸ் பண்ணர் குத்த வராங்க. இதை பார்த்த ரிக்ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஸை தள்ளி விட்டுட்டு அந்த ஈட்டியை தான் உடம்புல தாங்கிக்கிறாரு. அதே இதில் மயங்கி உள்ள ப்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஜோன்ஸை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. மேக் ஹல்கை வெளியில் கொண்டு வா ஹல்க் எங்க அப்படின்னு சொல்லி கத்த ரிக்ஜோன்ஸ் கோவப்பற்றாத நண்பா அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. இந்த பக்கம் ப்ரூஸ் பேனர் ஹல்காக மாறுறாரு. கண்களில் வெறித்தனம் பொங்க இந்த பக்கம் மீக்க ஒரே அடி அடிக்கிறாரு. மீக்க வந்து பார்த்தீங்கன்னா பல மீட்டர் தள்ளி போய் விழ அவரை துரத்தி குத்த ஆரம்பிக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே கோர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கை பிடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாருமே வார்போன் எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கல. கோர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தூக்கி எரிஞ்சிட்டு இந்த பக்கம் மீக்க ஒரே குத்து குத்த அவர் முகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தால் மிதக்குது. இந்த பக்கம் மீக் அப்படிதான் கோவப்படு இந்த உலகத்தை அழி நான் எப்படி அவங்கள அழிச்சனோ அதே மாதிரி இங்கே இருக்க எல்லாரையும் நீ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹல்க் வந்து ஒரு நிமிஷம் நிறுத்தி அவங்கள அழிச்சியா யாரோட அழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க நீ மாறிட்ட ஹல்க் என்னை முதல்ல சந்திக்கும் போது உன் கோவத்தால் எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ண ஆனால் எப்போ நீ ரெட் கிங்கை கொண்டியோ அதுக்கப்புறம் உனக்கான ஒரு அமைதியான வாழ்க்கையை தேடினேன் எப்படி நீ அமைதியை தேடி போடலாம் அந்த ரெட் கிங் என்னையும் என் இன மக்கள் எல்லாரையும் வந்து கொன்னா அவங்க எல்லாரையும் நீ கொண்டு இருக்க வேணாமா உன் கோவத்தால் அந்த உலகத்தையே ரெண்டாக்கி இருக்க வேணாமா அதனால தான் உன் கோவத்தை ஏற்றுறதுக்காக அவெஞ்சர்ஸ் உன்னை அனுப்பின ஷிப்பில் நான் பாம்பு வச்சேன் மொத்த பேரையும் கொன்னேன் நீ கோவத்தில் இங்கே வந்து குருத்திர தாண்டவம் ஆடிட்டுருக்க நான் நினச்சது நடந்துச்சு இப்போதைக்கு உன் கோவத்தை மக்கள்கிட்ட காமி எல்லாரையும் கொள்ளு அப்படின்னு சொல்லும்போது ப்ரூடே வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி உனக்கு கொள்ள மனசு வந்துச்சு குழந்தைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா அது கூட உன் கண்ணுக்கு தெரியல எப்படி கொண்ண ஊ இன மக்களை நீயே கொண்டுட்டியடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப மீக் அடிச்சு அவரே வந்து பார்த்தீங்கன்னா மீக்க ஆல்மோஸ்ட் கோட்ற நிலைமைக்கு வந்து போயிட்டாரு. பின்னாடி இந்த ரீட் ரிச்சர்ஸ் இப்போ புரியுதா ஹல்க்
நாங்கள் செய்கிறது இப்போ புரியுதா உனக்கு? கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹல்க்குக்கு வந்துச்சே பாருங்க கோபம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஹல்கை யாருமே பார்த்ததில்ல. அவர் கண் காது மூக்குலேருந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் வெளிப்படுத்துது. நீ எவ்வளோ சென்றாலும் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்டா, நீ தானே இந்த உலகத்துக்கு நான் அமிச்ச அப்படின்னு சொல்லி திரும்பி அவர் காலை வைக்கிறாரு. அவர் கால் வைக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூகம்பம் வெடிச்சு சிதறது. அவர் கால் வைக்கிற இடத்துல நிலநடுக்கம் உண்டாகுது. பல மீட்டர் தூரத்தில் இருக்க பக்கத்து நாடுல கூட வந்து பார்த்தீங்கன்னா பல அடி உயர சுனாமி அலைகள் உண்டாகுது. இவர் வெறும் கால் வைக்கிற இடமே இப்படி இருக்கும்போது இவர் அடிச்ச என்ன ஆகும்? இதை புரிஞ்சுக்கிட்ட பேனர் வந்து வெளியில வந்து என்னை யாராவது தடுங்க, ஸ்ட்ரேஞ்ச் அயன் மேன் என்ன இந்த விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கத்துறாரு. இடம் முழுக்க இடிஞ்சு நொறுங்குது. அயன் மேன் சேட்டலைட் எல்லாமே ஒன்னா சேர்ந்துருச்சு, இப்போ ஃபயர் பண்ணுங்கடாத அப்படின்னு சொல்ல எல்லா சேட்டலைட்டும் ஒன்னா சேர்ந்து முழு சக்தியுமே இந்த மாதிரி ஹல்க் மேல பாத்தீங்கன்னா பாய்க்குது. ஹல்க் அந்த சேட்டலைட்டோட முழு சக்தியுமே தான் உடம்புல வாங்க அந்த வெப்பத்துல இந்த பக்கம் கைரா அவளுடைய கடைசி நினைவுகள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் வந்து நிற்குது. அவள் எப்போவுமே நான் உன்னிட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கையிலே எரிஞ்சு சாம்பலான அந்த ஒரு நினைவுகள் ஹல்கை இப்போதைக்கு காம் டவுன் ஆகுது. ஹல்கும் திரும்ப நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த சேட்டலைட்டோட பீம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போது எட்டி பார்த்தா அந்த இடத்துல நம்ம புரூஸ் மேனர் மயங்கி கிடக்குறாரு. சுற்றி இருக்க எல்லா ஹீரோஸும் ஒருவேளை அந்த சண்டை முடிஞ்சிச்சு ஹல்கை காம் டவுன் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பெருமிச்சு விடுறாங்க. அந்த இடத்துல அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனரை அப்படியே ஒரு பொட்டிக்கலை அடைச்சி அங்கேருந்து யாரையுமே ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு தனி பாலைவனத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க தனி ஷீல்டு ஃபெசிலிட்டியில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பண்ணரை அடைச்சி வைக்க அந்த மக்கள் எல்லாருமே இப்போதைக்கு ஹல்கி கிட்டேருந்து கொஞ்சம் சேஃபாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நியூயார்க் நகரமே இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கு, ஆனால் ஸ்டில் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் ரீட் ரிச்சர்ஸ், அயன் மேன், பிளாக் போல்ட் அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் நாலு பேருமே எப்படியோ இதை வந்து சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த போர் இதோட முடியலன்னு. ஆப்போசிட் சைடில் நம்ம சக்கரை காமிக்கிறாங்க. எந்த இடத்துல வெடி விபத்து நடந்துச்சோ, எந்த இடத்துல ஹல்கோட முழு ரத்தமும் தேங்கி கிடந்துச்சோ, எந்த இடத்துல நம்ம கயிறை இறந்து கிடந்தாங்களோ அந்த இடத்துலேருந்து இப்போதைக்கு ஹல்கோட புல்லை ஸ்கார் வெளியில் வரான். கயிறா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களே, இப்போதைக்கு ஹல்கோட புள்ளை கார் பிறந்திருக்கான். மேபி நம்ம ஃப்யூச்சரில் நடக்கிற ஏதாச்சும் ஒரு காமிக் சீரீஸில் அவரை பற்றி பார்ப்போம். அண்ட் இதோட நம்ம ஹல்கோட ருத்ர தாண்டவம் மொத்தமாகவே முடியுது. அண்ட் இந்த சீரீஸுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த சீரீஸ் இவ்வளோ வெற்றிகரமாக போனதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஸ்மாஷ் பண்ண ஒவ்வொரு லைக்கும் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஹல்கை பற்றியும்? இந்த மாதிரி ஹல்கை நம்ம கண்டிப்பாக எம்சியூவில் பார்க்க போகிறது கிடையாது, பட் அட்லீஸ்ட் இதோடைய 1% நம்ம எம்சியூவில் வந்துச்சுன்னா ஹல்கோட ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக அது மிகப்பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். ஆல்சோ இந்த காமிக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காமிக்ஸுக்கு 5 ஸ்டாருக்குள்ளே ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல. கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான காமிக் சீரீஸில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். What a...